இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப இனிமையான மாலை வணக்கங்கள். ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபாவின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் இந்த இசை விழாவுக்கே ஒரு முக்தாய்ப்பு போல ஒரு நிகழ்வு இந்த பட்டி மண்டபமானது. ஏன்னா இத்தனை ஆர்டிஸ்ட்டை வந்து ஒன்றா ஒரு ஸ்டேஜில் பார்க்கறது, அதிலும் டிசம்பர் சீசனில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதில் எல்லா துறையில் இருக்கிறவங்களும் இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப கலகலப்பாகவும் இருக்க போகிறது, அதே சமயம் ரொம்ப யோசிக்கக்கூடிய நிறைய சிந்தனைகளை நமக்கு தரக்கூடிய ஒரு பட்டிமன்றமாக இருக்கும். நிறைய பேர் யோசிக்கலாம், என்னடா அது கர்நாடிக் மியூசிக் சீசனில் எதுக்கு நமக்கெல்லாம் பட்டிமன்றம் அப்படின்னு. ஆனால் இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பை நம்ம பார்த்தோம்னாக்க அதோடைய நுணுக்கம் நமக்கு புரியுது, எவ்வளவு இதில் விஷயம் இருக்குது. இப்போ கர்நாடிக் சங்கீதம் அப்படிங்கிறது கலையை வளர்க்குறதுக்கா இல்லை பக்தியை வளர்க்குறதுக்கா அப்படின்னு ரொம்ப 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 நுணுக்கமாக யோசிக்க வேண்டிய ஒரு தலைப்பை தான் இன்றைய தினம் இவர்கள் எடுத்திருக்காங்க. இந்த தலைப்பானது கர்நாடக சங்கீதத்தின் பயணம், பக்தியை காக்கவா கலையை வளர்க்கவா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த பட்டி மன்றத்துக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாரையும் ஒருத்தருத்துறையாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் இவர்களுக்கெல்லாம் இன்ட்ரடக்ஷன் வேணும் அப்படிங்கிறதே கிடையாது, அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப சீனியர். முதல்ல ஒரு பட்டிமன்றம் அப்படின்னு சொன்னாலே நடுவர் அப்படிங்கிற போஸ்ட் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இந்த நடுவர் அப்படிங்கிற போஸ்ட் ஞாபகம் வரும் பொழுது கனவுல கூட அந்த சீட்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரி யாராவது கற்பனைக்கு வரும்னா அது பேராசிரியர் திரு சாலமன் பாப்பையா அவர்கள் தான். பொதுவா நம்ம எல்லாம் பார்ப்போம், நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படின்னு ஒரு டயலாக் ரொம்ப ஃபேமஸ். ஆனா இந்த நாட்டாமை தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா மாத்தி சொல்லுன்னு சொல்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க. சாலமன் பாப்பையா அவர்களை மேடைக்கு அழைக்கின்ற அடுத்தாப்பில் கர்நாடக பட்டிமன்றம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய கர்நாடக வித்வான்களை ஒத்துத்துறையா முதல்ல கூப்பிட போகிறவங்க. ஸ்டேஜில் இவங்க வந்து உக்காந்தாலே இவங்களுடைய சங்கீதத்தை சொல்கிறதா, இவங்களுடைய அழகை சொல்கிறதா, இவங்களுடைய புன்னகையை சொல்கிறதா, அதாவது அந்த ஸ்டேஜில் உக்காந்தாலே எல்லாரையும் அவர்களுடையதாக ஆக்கக்கூடிய ஒரு ஆகர்ஷணம் இவர்களுக்கு உண்டு. இந்த மேடையும் அதிலிருந்து நிச்சயமாக தப்பிக்க போகிறது கிடையாது. நிச்சயமாக அத்தனை பேரையும் தன்வசம் அவர்களுடைய பேச்சால் இன்று நம்மை ஆகர்ஷணம் செய்ய இருக்கிறார்கள். ஸ்ரீமதி சுதா ரகுநாதன் மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து பார்க்க போகிறது, இந்த வேர்ல்டில் நிறைய பேர் பாட்டு கற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி உலகத்தில் எத்தனையோ மூலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் எல்லாருக்குமே இந்த கலையை ரொம்ப ரமிக்கிறபடி சொல்லிக்கக்கூடிய குருகளில், அதாவது மகா குரு அப்படின்னு இன்னைக்கு யார் அழைக்கிறோன்னு பார்த்தா நெய்வேலி ஸ்ரீ சந்தான கோபாலன் சார் அவர்களை அழைக்கிறோம். அவர் ரொம்ப பொறுமையாக கலகலப்பும் சேர்ந்து சிந்தனையும் நமக்கு ஊட்ட இருக்கின்றார். சந்தான கோபாலன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த பக்கம் டீமுக்கு வலுவான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே யோசித்தோம். சரி, வலுவான ஒரு ஆள்னா யாரை கூப்பிடலாம் அப்படின்னு தோணும் பொழுது பேச்சில் அத்தனை வலுவோடு இருக்கக்கூடிய கட்டம் கார்த்திக் சார் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்தார். கட்டம் கார்த்திக் சார் அவர்களை மேடை கழைக்கின்றோம். அடுத்து கலையை வளர்க்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். கலையை வளர்க்கறதுக்காகவே தன்னுடைய வாழ்நாளில் அத்தனை உழைப்பு போட்டு உலகத்தில் எல்லா மூலையிலையும் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு அந்த கலை போய் சேருவதற்கு எத்தனையோ எஃபர்ட்ஸ் போட்ட ஒருத்தரை தான் அடுத்த நம்ம அழைக்க போகிறோம். சுபஸ்ரீ தணிகாசலம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நாங்கள்லாம் சின்ன வயசுல இருந்தே சுபா ஆண்டியோட நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோமா. சுபஸ்ரீ தணிகாசலம்னே சொல்ல மாட்டோம், ராட்சசி தணிகாசலம்னு தான் சொல்லுவோம் அவங்கள பத்தி சொல்லும் பொழுது. ஏன்னா இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரியும். பாட்டு பாடினா அதுல தப்பு இருந்தாலும் தெரிஞ்சிடும், எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்ததாக நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுல பல விதம் இருக்கு. சில பேர் ஆணி அடித்த மாதிரி சொல்கிறது, அது ஒரு வகை. இன்னொரு வகை ரொம்ப ரொம்ப கஷ்டமான கருத்துக்களை கூட ஆஹாஹான்னு சிரிக்கிற மாதிரி சொல்கிறது ஒரு வகை. இந்த ரெண்டாவது வகையை சேர்ந்தவரை தான் அடுத்து கூப்பிட போகிறேன். திரு ராஜா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
ரெண்டாவது ரகத்தை சேர்ந்தவரை பார்த்தோம் இல்லையா, இந்த முதல் ரகத்தை தான் அடுத்து நம்ம அழைக்க போறோம். ஆணிவேர் போல தன்னுடைய கருத்தை ரொம்ப ரொம்ப அழகா பதிய வச்சு நம்ம அத்தனை பேரையும் சிந்தனைக்குள்ளாக்க கூடிய பாரதி பாஸ்கர் அவர்களை அடுத்து மேடைக்கு அழைக்கின்றோம். இதனுடைய முக்தாய்ப்பு இத்தனை ஸ்டே இந்த ஸ்டேஜில் இத்தனை ஆர்டிஸ்ட் இங்கே இருந்துருக்காங்க, இதோடைய முக்தாய்ப்பாக எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவர்களை கௌரவம் செய்ய வேண்டும். இவர்களை கௌரவம் செய்வதற்கு நம்ம அத்தனை பேரும் போற்றி புகழக்கூடிய த கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டால்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னைக்கு நம்மளோட இருக்கார். பத்மபூஷன், சங்கீத கலாநிதி, சங்கீத கலாசாரதி, உமையாள்புரம் ஸ்ரீ சிவராமன் சார் அவர்களை மேடை கழைக்கின்றோம் இந்த கலைஞர்களை இன்று கௌரவம் செய்வதற்கு. சாரி, பத்ம விபூஷன் உமையாள்புரம் ஸ்ரீ சிவராமன் சார் அவர்கள். சிவராமன் சார் அவர்கள் இப்பொழுது பேராசிரியர் சாலமன் பாப்பை அவர்களுக்கு கௌரவம் செய்கின்றார். அடுத்து யாரோ அனுப்பணும். பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு சிவராமன் சார் கௌரவம் செய்கின்றார். கட்டம் கார்த்திக் ஐயா அவர்களுக்கு சிவராமன் சார் கௌரவம் பண்ணிட்டுருக்கார். நெய்வேலி சந்தான கோபாலன் சார் அவர்களுக்கு சிவராமன் சார் கௌரவம் பண்ணுறார். அடுத்து ஸ்ரீமதி சுதா ரகுநாதன் அவர்களுக்கு, சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவர்களுக்கு, ராஜா சார் அவர்களுக்கு சிவராமன் சார் கௌரவம் பண்றார். சிவராமன் சார், இப்போ ஓரிரு வார்த்தைகள். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். எங்கள் எல்லாருமே நீங்கள் அநேகமாக சங்கீத நிகழ்ச்சியில் தான் பார்த்துருப்பீள், பட் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு ஏரினால் நீங்கள் எங்கள் எல்லோரையும் பார்க்குறீள். இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண பாசாய சபா நிர்வாகிகளுக்கு நம்மளுடைய பாராட்டுதலை தெரிவிக்கணும். பல வருஷமாக திரு சாலமன் பாப்பையானுடைய பெரிய ஃபேன் தான். ஏதாவது கொஞ்சம் பாடியும் தரணும், நானே மருந்து வாசிச்சிருப்பேன் அவருக்கு. இப்பவும் பரவாயில்ல, கத்துண்டா இன்னொரு 10 வருஷத்தில் வாசிச்சிடும் வேணும். எனக்கு ஒரு சமாச்சாரம் மாத்திரம் தோன்றது, அவருக்கு பேராசிரியர்னு ஒரு பெரிய ஒரு டைட்டில் கொடுத்துருக்கா. வடமொழியில் பார்க்குற போது உபாத்தியாய, மகோபாத்தியாய, மகா மகோபாத்தியாயன்னு மூணு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவருக்கு பேராசிரியங்கிறதுக்கு மேலே ஒன்று கொடுத்து மகா பேராசிரியர்
அப்படி நீ ஏன் கொடுக்கப்படாது எனக்கு இன்றைக்கு தோணித்து. ஏன்னு கேட்டால், ஒரு பெரிய இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அவர் நடுவராக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வரவேற்பு அசாத்தியமாக இருக்குது. அதாவது ஒரு அரியக்குடி செம்பங்குடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகா வித்வான்கள் நீங்கள் வாசிக்கிற போது நான் ஏற்பட்ட ஒரு பெரிய அந்த சந்தோஷத்தை இந்த மாதிரி அவர் தலையை நடுவராக இருந்து நடத்துகிற போது அப்பேற்பட்ட லட்சோ லட்சம் மக்கள் வந்து அதை ரொம்ப அனுபவித்த பிரமாதமாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு இவர் தான் பல்லாண்டுக்கு நடுவராக இருக்கணும். அப்புறம் காலம் என்ற மகா மேதை பத்மவிபூஷன் செம்மங்குடி சீனிவாசர் அவர்கள் ஒருத்தர் சொன்னார், ஒரு மீட்டிங்கில் நான் இருக்கும்போது பக்கத்தில் இருந்தேன், எங்கள் சங்கீத வித்வான்கள்லாம் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, எல்லாம் மகா மேதைகள் மகா புட்சாலிகள், எந்த தொழிலை கொடுத்தாலும் செய்வான்னு சொன்னார். அந்த மாதிரி ஸ்ரீமதி சுதா ரகுநாதன் சிறந்த பேச்சாளர், எந்த அளவுக்கு சங்கீதத்தினால் எல்லாரையும் மயக்கின்னு இருக்காரோ அதே மாதிரி பேச்சிலையும் அதே மயக்கம் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு திறமைசாலி. ஆகவே என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதாராமனுக்கு தெரிவிக்கிறேன். மகாகுரு அப்படிங்கிற டைட்டில் நான் சொல்கிறதுக்கு முந்தியே சொல்லியாச்சு. இன்றைக்கி லோகத்தில் பார்த்தா உலகில் எங்கே போனாலும் சந்தானகுமாரன் சிஷ்யாக தான் எல்லாத்துலேயும். அந்த அளவுக்கு கர்நாடக சங்கீதத்துக்கு பெரிய சேவை பண்ணிட்டுருக்கார். இது மகத்தான சேவை. அதோட மாத்திரம் இல்லை, ரொம்ப அழகாக பேசுகிறார். அதாவது கிஃப்ட் ஆஃப் தி கேப்னு ஒன்று இருக்குது. இந்த கிஃப்ட் ஆஃப் தி கேப் இருந்தால் தான் பேச முடியும். இல்லைன்னா வந்து வந்து வந்துன்னு சொல்லி ஒன்றும் வராமல் பேசுகிறதுக்கு அந்த திறமை இருக்கணும், அந்த கிஃப்ட் ஆஃப் தி கேப் இருக்கணும். அதில் சங்கீதத்தை எந்த அளவுக்கு வந்து அவர் சிஷியர்களுக்கெல்லாம் சொல்லித்தராரோ அதே மாதிரி டிவி மூலமாகவும் ஸ்கைப் எல்லா மூலமாகவும் அந்த சங்கீதத்தினுடைய பெருமைகள்லாம் ரொம்ப எடுத்து நிறைய சொல்லிட்டு இருக்கார். அவருக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசைகள். கடம் கார்த்திக் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கார்த்திகைக்கு முந்திய கடம் வந்துடுறது. எல்லாரும் கார்த்திக் கடம்னு சொல்லுவா, நம்ம கார்த்திக் விஷயத்தில் கடம் கார்த்திக்காக போடுது. அதாவது விநாயகராமனுக்கு அப்புறம் இந்த கடத்தை உலக அளவில் ரொம்ப பிரகாசமாக பண்ணக்கூடிய ஒரு சிறந்த வித்வானவர், வடமொழி புலவர், தென்மொழியிலையும் ரொம்ப புலவர். அவர் சாகித்ய கர்த்தா, ரொம்ப அசாத்தியமாக பேசுவார். அவர் பண்ணுற மிமிக்கிரியெல்லாம் அசாத்தியமாக இருக்கும். அதுக்கு பழசாதி சார் தான் தனியாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஏற்பாடு பண்ணலாம். நம்ம பேச்சுக்கு ராஜா யாருன்னா நம்ம ராஜா தான். ஒரு தடவை சொன்னார் செம்மங்குடி சீனிவாசர், நான் பக்கத்தில் இருந்து இதே ஹாலில் உட்காந்துருக்கிற போது எங்களுக்கு வந்து இந்த ராயல்ட்டியெல்லாம் வராமல் போச்சு இந்த கேலஃபோன் ரெக்கார்டிங்கில். அப்போ சொன்னார் அந்த அந்த ஆஃபீஸரை கூப்பிட்டு, என்னையா ராயல்ட்டி போயிடுத்து எங்கள் ராயல்ட்டியும் போயிடுத்துனார். அவர் ராயல்ட்டின்னு அவர் மீன் பண்ணது அரசாங்க நம்ம அரசர்கள்லாம் போயாச்சுங்கிறத அதுக்கு சொன்னார். அந்த மாதிரி எதுக்கு இது சொல்ல வந்தேன்னு கேட்டால், ராஜா பேச்சு இருக்கே, அதே தீபாவளி ஆச்சு பொங்கல் ஆச்சு எங்கே ஆனாலும் என் வீட்டில் சாப்பாடு பின்பக்கம்தான், தள்ளி தான் 2 மணிக்கு தான் சாப்பாடு நடக்கும். இந்த பட்டிமன்றம் நடக்கிறத முழுக்க நாங்கள் உட்காந்து அதை கேட்போம். அதில் பாரதிய பாஸ்கரன் சரி ராஜா நம்ம சால்மன் பாப்பியா இருக்கிறது அவ்வளோ சுவையாக பிரமாதமாக இருக்கும், நடுவில் ஏண்டா இன்டர்மிஷன் வந்து கூட தோணும். அந்த அளவுக்கு அசாத்தியமாக பேசுவார் ராஜா. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசைகள். பாரதி பாஸ்கர் பற்றி நான் என்ன சொல்ல முடியும், கலைவாணியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் பெற்ற ஒரு
பேச்சாளர். அதாவது இந்த மேல் ஷாவனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டம்லாம் வரபோது ஃபீமேல் டாமினேஷன் அப்படின்னு சொல்கிறதில் சொல்ல போகிறது த குயின் அப்படின்னு நான் சொல்லுவேன். பேச்சில் அவ்வளோ வளம், எல்லாம் ஒரு கருத்துக்கள் இப்போ ஒருத்தர் ஒன்று பேசியாச்சுன்னா எதிராளி பேசுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அது அந்த மொழியில் அந்த மாதிரி ஒரு ஒரு அலை அலையாக பேசி எல்லாரையும் மகிழ்விச்சு எல்லோரும் கரகோஷத்தை எப்போவுமே கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு பாரதிய பாஸ்கருக்கு பகவான் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கார். ஆகவே ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் இதை வச்சுட்டு பழைய நாளில் தாளவாத்திய கச்சேரி நடக்கும் நயனா பிள்ளை மிருதங்கம் கடம் கஞ்சிரா மோர்சிங் கொன்னக்கோள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பக்காவாத்தியத்தை வச்சுட்டு நடுவில் அசாத்தியமாக பாப்பையா சாதாரண பாப்பையா இருக்கார் அவர் நடத்துறாருன்னா அவருக்கு என்ன திறமை இருக்கணும். இந்த சப்ஜெக்ட் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கமே ரொம்ப வசதியான சப்ஜெக்ட். அதனால் சங்கீதம் ஒரு இப்போ எப்படின்னா ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிருக்கு நம்ம சங்கீதம் கர்நாடக சங்கீதம். இதனால் பக்தி முக்கியமாக இல்லை கலை வளர்ச்சியா அப்படிங்கிறத இரு அணியும் பேசப்போகிறா. ரெண்டு அணியிலையும் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாருமே அணிகலன்கள் அப்படின்னு நான் சொல்லணும். என்ன அப்புறம் சுபஸ்ரீ தனிகாஜலம் நம்ம சொல்லணும். இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரம் கலை சங்கீதம் எல்லாம் பெரிய அளவில் லோக அளவில் உலக அளவில் இன்னைக்கு பிரமாதமாக பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணம் சுபஸ்ரீ தான். அது என்ன விஷயம்னா ஜனங்களுக்கு எதை கொடுக்கணும், எப்படி புதுசாக கொடுக்கணும், எப்படி கலாச்சாரத்தை புதுமையாக கொடுக்கணும், என்னென்ன கொடுத்தா ஜனங்களுக்கு பிடிக்கும், எப்படிலாம் கொடுத்தா நல்லது, எதை கொடுக்கப்படாது, கொடுக்கப்படாத எப்படி கொடுத்தால் நல்லா இருக்கும், இப்படியெல்லாம் பலவிதமான யோஜனை பண்ணி புதிய யுக்திகள் உத்திகள்லாம் செஞ்சு இன்றைக்கி ஒரு சிகரத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்ரீக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். எல்லாம் இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறது நீங்கள்லாம் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து அதை அனுபவித்து கரகோஷத்தை கொடுத்து இந்த மாதிரி வருஷா வருஷம் பாசாய சபா இந்த பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணி பெருவாரியாக நீங்கள் எல்லோரும் வந்து நம்ம எல்லோரும் வந்து அதை சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய கலையினுடைய பெருமை அந்த பெருமைகள்லாம் நம்ம எல்லோரும் அறியறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த பாசாய சபா கொடுத்துருக்கா. என்னை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். சிவராமன் சார் அவர்களுக்கு இந்த சபாவின் சார்பாக சொல்லு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் கௌரவம் செய்வார். சத்தியமா பேச நீ பேசுறத நான் பார்த்தேன். இனி மேடை அவர்கள் வசம். Thank you.
கர்நாடக சங்கீதத்தை காலமெல்லாம் வளர்க்க வேண்டும், காக்க வேண்டும், பரப்ப வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட 118 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்ற பார்த்தசாரதி சுவாமி சபா, அந்த சபாவினுடைய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும், இன்று நாங்கள் செய்த தவப்பயனால் மேடைக்கு வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி பேசி எங்களையும் ஒரு பொருட்டாக கருதி எங்களை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்தி இருக்கின்ற பத்மபூஷன் உமையாள்புரம் பெரியவர் சிவராமன் அவர் அவர்களுக்கு திருவடிகளுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட இந்த அரங்கிற்கு வருகை தந்து இயல் தமிழையும் சரி, இசைத்தமிழையும் சரி, நாடகத்தமிழையும் சரி, இந்த மண்ணிலே காலமெல்லாம் காக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட அமர்ந்திருக்கின்ற ரசிக பெருமக்களே, மேடையில் ஒருவர் ஒருவரை விஞ்சுகிறார் போல தங்கள் தங்கள் துறையிலே தங்களுக்கென்று ஒரு தடம் பதித்திருக்கின்ற, இதுவா இதற்கு இவர்தான் என்று சொல்லுகிறார் போல தங்களை முன்னிறுத்தி இருக்கின்ற மிகப்பெரிய கலைஞர்கள், மிகப்பெரிய கலைஞர்கள். இந்த ஒவ்வொரு கலைஞர்களையும் பார்க்கிற பொழுதும் சரி, இந்த சபாவை பார்க்கிற பொழுதும் சரி, முதலிலே நினைவிலேயே ஒரு நடுக்கம் எனக்கு இருந்தது. ஏன்னா இது நமக்கு தெரியாத விவகாரம். ஆனாலும் இங்க மதுரை மீனாட்சியினுடைய அருள்ல சரி போவோம், அவள் கொடுக்கிற துணை தான், அந்த துணையோடு கூட போவோம் என்று சொல்லி வந்து சேர்ந்தேன். ஆனால் இங்கே வந்த விற்பாடு அந்த நடுக்கம் குறையவில்லை, பெருகி போனது. ஏதா கத்துக்குட்டித்தனமா ஏதாவது சொல்லிட்டா, இது காலவராம் கற்றிருக்கின்ற சபை, கேட்டு 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 தங்களை செதுக்கிக் கொண்டிருக்கின்ற சபை, உள்ளத்தையும் உணர்வுகளையும் இசையையும் மெல்ல 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 வளர்த்து இப்படித்தான் இதுதான் என்று சொல்லி சபா சொல்லியே இந்த சபை வளர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சபையில் என்னடா சொல்ல போறோம், அதுவும் இந்த தலைப்பு, ஏதோ தெருவோரத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு தலைப்பை போட்டு என்னவா ஒன்று சொல்லி போனால் நம்ம சொன்னது தான் சரி, அவங்க கேட்டுட்டு ஏதோ சொல்கிறாரு அவர் சொன்னால் சரியாக இருக்கும் சர்த்தான் அப்படின்னு போகிறோம். இங்கே அப்படி இல்லை, இங்கே இருக்கிற சபையில் ஒவ்வொருவரும் இங்கே வந்து உட்கார்ந்து கேட்கறது அப்படின்னா எத்தனை காலமாக இது தோற்கப்பட்ட செவியாக இருக்கும், காதுகளில் வாங்கி கருத்துக்குள்ளே தாங்கி அதை ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து உட்கார்ந்து யோசித்து 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 இது இப்படி இது இப்படி என்று சங்கீதத்தை அங்குலம் அங்குலமாக அலசி 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 ஆராய்ந்து ரொம்ப பழுப்பேறி போன மக்கள், இந்த மக்கள் மத்தியில் வந்து என்ன சொல்ல, அது ரெண்டு பக்கம் திரும்பி பார்த்தாலும் எனக்கு பயம், இந்த பக்கம் எந்த நேரம் இந்த துண்டை எங்களுக்குள்ள போட்டுருவாரோ. எளிதான காரியம் இல்லை, அவர் சொல்லும் போதே மகா குரு, பெரியவர் சொல்லிட்டு போயிட்டார் மகா குரு, ஏன்னா அவர் அத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்.
ஏராளமான ரசிகர்கள் அவருக்கு, சீரர்கள் அவருக்கு. இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு விபூஷன், சங்கீத விபூஷன். அப்பா கேட்டு கிருகிருத்து போனேனே இடையே, அவ பாட ஆரம்பித்த உடனே அங்கே ஆட ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த பக்கம் திரும்பினாலும் அப்படி, இந்த பக்கம் திரும்பினாலும் அப்படி. ஒரே ஒரு எனக்கு லாபம், ரெண்டு ஓரத்துலையும் என்னை காக்கிறதுக்கு ஆள். ரெண்டு ஓரத்துலையும் என்னை எந்த நெருக்கடி வந்தாலும் ரெண்டு பக்கமும் எனக்கு ஆள் வரும். இனி இந்த நடுவில் கடம் கார்த்திகை பார்த்தா, அவரை பார்க்கிற பொழுதே அவருக்கு என்னென்ன தெரியும்னு ஏதோ நான் நினைச்சிருந்தேன். இப்போ ஐயா வந்து சொன்ன பிற்பாடு பார்த்தா அவருக்கு தெரியாத கலை இல்லை போல இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அவர் ஒரு பக்கம், இந்த பக்கம் சகோதரி சுபஸ்ரீ அவங்க, அவங்க இடையில இந்த ரெண்டு யாரும் பார்த்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலே எனக்கு நம்பிக்கை ரெண்டு பேர் நமக்கு இருக்காங்க. இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, பரவாயில்ல. வெளிச்சம் போட்ட பிற்பாடு சரி, ஏதோ நங்கேயும் கொஞ்சம் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு. என்ன விவரம்? சங்கீதம் பாட தெரியாத ஆள் இல்லை, குளிக்கிற போது கூட பாடுற ஆள். அது ஒரு தனி கலை. ஏன்னா பாட்டு என்பது உயிர், மூச்சு. மானுட வாழ்க்கையில் கொஞ்சமாவது கொஞ்சமாவது அது இல்லை அப்படின்னா அது மனிதம் இல்லை, மனிதமே இல்லை. மனிதன் என்பவன் கேள்வி ஞானம் இறைந்தவன் மட்டுமல்ல, கொஞ்சம் அவனையும் அறியாமலே ஏதோ ஒரு நேரம் அப்படின்னு ஒரு முணு முணுப்பான். நானும் முணுக்கலாம், இருக்க மாட்டாங்க. நான் பாட்டு பாடுறேன்னு பாடி இருக்கிற கூட்டத்தை விரட்டி விட்டுட்டா சிரமம். ஆனால் இசை என்பதற்கே பாட்டு, சங்கீதம் அது கருவிகளின் பாட்டு. கீதம் எல்லாரும் பாடுறாங்க. பாரதி பாம்பு பிடாரன் பாட்டுன்னு கூட பாடியிருக்கா, வண்டிக்காரன் பாட்டு பாடியிருக்கா. ஏற்ற பாட்டு உண்டு, தாராட்டு பாட்டு உண்டு, ஒப்பாரி பாட்டு உண்டு. எதுக்கு பாட்டு இல்லை? வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளிலும் பாடல் இருக்கு. ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு எதை எடு எங்கெங்க போனாலும் சரி, ஒரு திருமணம் வச்சா நலுங்கு பாட்டு தானா, திருமணத்துக்கு வந்துச்சா அங்கேயும் பாட்டு. பாடல் இல்லாத துறை இல்லை. அந்த காலத்தில் பெரியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகம் அப்படின்னா 110 பாட்டு, 120 பாட்டு, கோபப்பட்டா கூட பாட்டு, அழுதா பாட்டு, ஆர்ப்பாட்டம் பண்ணா பாட்டு. ஒருவன் கடிதம் கொண்டு வந்து கொடுத்தானா, ஓலை கொடுத்தானா, மன்னா மன்னனை வந்து நீ பார்க்க போற, அவங்கிட்ட ஓலையை தானே கொடுக்கணும். அதுக்காக உள்ள நுழையும் போதே மன்னா அப்படின்னா அவன் மன்ன அதையும் கட்டிக்கிட்டே நிற்பான். அப்புறம் அவர் இவர் வந்து கொடுத்தானே ஓலை இதுவா, ஓலை இதுவா அப்படின்னா அடே அப்பா. அதுக்காக முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவரு ரெண்டு தட்டு தட்டி அவனு தலையை அடிச்சாருனா ஹார்மோனியம். அடே அப்பா, அது ஒரு பாட்டாகவே முடிந்த காலம் அது. இப்போ அதெல்லாம் கடந்து பாட்டுனா ஒரு 2.5 நிமிடம் 3 நிமிடம் அது பாட்டு. ஆனால் இந்த கர்நாடிக் சங்கீதம் இருக்கே இது பாட்டு தான், கருவிகளின் பாட்டு, கருவிகளோடு கூடிய பாட்டு, ஆனால் காலங்களை கடக்கிற பாட்டு. மற்ற பாட்டெல்லாம் எம்கே தாராஜர் பாடினார், நாங்கள் அந்த காலத்தில் கேட்டு ரசித்து கிருகிருத்து போகிறோம். இப்போ அதை போட்டால் என் பேரை இப்படி பார்த்து, தாத்தா இது டே கேளுங்கடா, நான்
நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேளுங்க. இதெல்லாம் பாடுனாங்க, எது பாட்டு இல்லையானா என்றா. அவனுக்கு அது பாட்டாகவே தெரியல. அப்போது காலங்கள் சில மதிப்பீடுகளை தின்று விடுகின்றன அல்லது கொன்று விடுகின்றன. என்னுடைய காலத்தில் நான் வைத்திருந்த மதிப்பீடு இருக்க, அந்த மதிப்பீடு என் பேரன் காலத்தில் போயிடுச்சு. ஆனால் கர்நாடிக் இசை இருக்க, சங்கீதம் இருக்க, அதனுடைய மதிப்புகள் காலங்களை கடக்கிறவை. காலங்களை கடந்து அந்த இசை, ஏனென்றால் அது ஓம் என்ற ஓசையிலே பறந்து வந்த ஒரு ஓசை. அது எங்கிருந்து பறந்திருக்குன்னா, அதன் அடிநாதம் எதை சொல்ல வேண்டுமோ அந்த மூலத்திலிருந்து, ஓம் என்ற ஓசையிலிருந்து பறந்திருந்த அந்த நாதம் இருக்க, அது ஒரு காலமும் அழிவதில்லை, ஒரு காலமும் அழிவதில்லை. அந்த சங்கீதத்தின் பயணம் அது இருந்தது, காலங்களில் இருந்தது. நமக்கு தெரிய சாமவேதத்திலிருந்து புறப்பட்டு பரிபாடலுக்குள்ளே பழகி தேவார திருவாசகங்கள், 4000 திவ்ய பிரபந்தம், எத்தனை 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 சொல்லணுமா? திருப்புகளுக்குள்ள போனா எத்தனை எத்தனை சந்தங்கள், எத்தனை விதங்கள், இத்தனைக்குள்ளே இருந்து ஒரு காலம் பெரியவர் தியாகராஜ சுவாமிகளுடைய ஞான வெளிச்சம் அதிலிருந்து தொடர்ந்து 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 இந்த சங்கீதம் மனித மனங்களை ஆட்டி படைக்கின்ற ஒரு மகுடியாக மாறிவிட்டது. அது ஒரு மகுடி. அதை வாசி பாடுகிற பொழுது கேட்கிறவர்கள் உள்ளமெல்லாம் அதிலே லயித்து கிடக்கிறது, மூழ்கி போய்விடுகிறது. அது ஒரு பயணிக்கிறது. அந்த பயணம் எதற்கு? சுருக்கம் இவ்வளவுதான். இந்த பக்கம் கேட்டால் அது பக்தியை பரப்பத்தான் சங்கீதத்தின் பயணம். மூணு பேர், மூணு பெரியவங்க, அவங்களெல்லாம் என்னுடைய வேலையை எளிமையாக்கி வச்சுட்டாங்க ஐயா. அவங்க அவங்க மொழி ஏற்கனவே சொல்லியாச்சு, சரியான ஆட்கள். அவங்க போட்டிருக்கிற பாருங்க, நெத்தியை பாருங்க, என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை காட்டுகிற அடையாளமாக அமர்ந்திருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் இல்லை, கலையை காக்கணும். அதனுடைய நோக்கமே கலையை காப்பது தான். சங்கீத கலை என்பது என்ன? எத்தனை காலங்களாக இது இருக்கிறது? எவர் அவரிடமிருந்து இது புறப்பட்டு வந்திருக்கிறது? எவர் அவரால் இது பாடப்பட்டிருக்கிறது? இன்று யார் யாரால் பாடப்படுகிறது? நாளை இது என்னவாக இருக்கப் போகிறது? இது எப்படி காக்க வேண்டும் என்று காக்கிற வேலைதான் இதற்கு உண்டே தவிர, அதுதான் பிரதானமே தவிர, பரப்புவது என்பது இரண்டாம் பட்சம். இந்த பக்கம், இந்த பக்கம் பார்த்தாலும் பயமாத்தான் இருக்கு. ஆக அற்புதமான ஆட்கள், இந்த ஒரு மூணு, இங்கே ஒரு மூணு. இனி என்னுடைய வேலை எழுது, ஏன்னா இப்போ உள்ள எனக்கு எதுவும் தெரியாது. கேட்டு ஏதாவது அவங்க சொல்லி எனக்கு ஏதாவது விளங்கி இருந்தா, அதை விட உங்களுக்கு விளங்கிடும், எனக்கு ஏதாவது விளங்கி இருந்தா, எனக்கு அந்நேரம் எங்கள் தாய் ஏதாவது அருள் கொடுத்தா ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லலாம் என்று சொல்லி, இப்போதைக்கு சங்கீதத்தின், கர்நாடக சங்கீதத்தின் பயணம் பக்தியை பரப்புவதே என்ற அணி தொடங்குகிறது. பெரியவர் நெய்வேலி சந்தான கிருஷ்ணன் கோபாலன், சந்தான கோபாலன் அவர்கள். ஆமாம் ஆமாம். இல்லை இருக்கா, எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு
பட்டிமன்றம் என்ற பெருமன்றங்களுக்கு ஒரு பெரும் பேராக கிடைத்த பெரும் பேராசிரியர் ஐயா தலைவர் அவர்களே, பக்தி கலை நன்றாக கவனிக்க வேண்டும். பக்தி கலையை உள்ளே மனதின் உள்ளே பேணி அதனுடைய பெருமையை உணர்ந்தபடி உணர்ந்தவாறு சொல்ல வேண்டும் என்று இப்பக்கம் இருக்கின்ற எம்மவர்களே, நம்மவர்களே, நம்மவர்களே, அந்த பக்கம் கலை மேல பக்தி கொண்டு கலையே அதன் மேல் நாங்கள் பக்தி செலுத்துவதே எங்களுக்கு போரும், கலையை கட்டி காத்தாலே அது போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படியாவது சொல்லி அந்த ஒரு கருத்துக்களையும் பரிமாறிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற பண்டித நண்பர்களே, ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த பணிவன்புடன் கூடிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மார்கழி மாதம், எங்கு பார்த்தாலும் சங்கீதம், மழை, அதோட ஒரு நிறைந்த நிறைவாக இன்று இந்த பட்டிமன்றம் என்று கருதலாம். இவ்வளவு நாள் சங்கீதம் கேட்டோமே, அதில் ஒரு விசேஷம் என்னென்னா மார்கழி மாதத்தில் தான் நடக்கிறது, அதையே கவனிக்கணும். ஏன் மற்ற மாதங்களில் நடக்கலை அப்படின்னாக்க, மார்கழி மாதம் தேவர்கள் அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக அதிகாலை பொழுது இறைவனுக்கு கிருஷ்ணனே கீதையில் சொல்கிறார், மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் என்று. சினிமா பாட்டை ஞாபகம் சொல்கிறாதீங்க. அப்பேற்பட்ட பக்தி சுவை எங்கும் பெரு வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகின்ற இந்த சென்னை மாநகரிலே அருமையான ஒரு தலைப்பு, கர்நாடக சங்கீதத்தின் பயணம், பக்தியை பரப்பவா அல்லது கலையை காக்கவா. இந்த உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு குழந்தைய கேட்டால் என்ன சொல்லும்? அந்த மாதிரி இரண்டையுமே பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை பிரித்து பார்த்து, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்கு, பக்தி இல்லாமலே கலையை வச்சு கொண்டே நாங்கள் ஓட்டிக்கொள்கிறோம் எங்கள் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அதை பற்றி பின்னாடி வருவோம். முதல்ல ஒரு டெஃபினிஷன் பண்ணிடுவோம். கர்நாடக சங்கீதம்னா என்னங்கிறத தலைவர் ஐயா சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், என்னை பார்த்த உடனே இந்த துண்டு எடுத்து அவர் போட்டுருவாருன்னு. நான் பேசுனதுல ஏதாவது துண்டு விழுந்ததுன்னா ஐயா தான் அதை சரி கட்டி எங்களெல்லாம் காப்பாற்றுறவர். அவர் அவ்வளோ ஆதாரமான அடிப்படை ஞானம் உள்ளவர். அவர் இசை வடிவம், நான் தமிழ் வடிவாகம் மட்டும் பார்க்கல, அவர் பேசும்போது சொல்லுவாங்களே பண்ணை பழித்த மொழியாளுங்கிற மாதிரி, இசையே பழிக்கும் அளவிற்கு ஏற்றமிழிலே நீங்கள் ஏற்றமுடையவர். அப்பேற்பட்டவர் தலைவராக அமைந்திருப்பது நம்முடைய பாக்கியம். அதில் சிவராமன் சார் அவரை பற்றி சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த விதத்தில் கர்நாடக சங்கீதம் என்பது சாம வேதத்திலிருந்து புறப்பட்டு ஐயா சொன்ன மாதிரி அந்த பயணத்து வருகிறது அல்லவா. கர்நாடக சங்கீதத்தின் பயணம் என்றால் எதிர்கால பயணம் மட்டுமல்ல, பின்னோக்கி பார்க்க வேண்டும், அந்த பயணம் தொடர்கிறது. சரி, பக்தின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பலவிதமான டெஃபினேஷன் இருக்குது. கர்நாடக சங்கீதத்தை பொறுத்து மட்டும் பக்தின்னா என்னென்ன, அந்த படைத்த இறைவன் இருக்கிறான் அல்லவா, நம்ம தோன்றினது நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை, நம்முடைய வாழ்க்கை பயணமும் ஏதோ ஒரு சக்தி ஆட்டி படைக்கிறது, இங்கேருந்து புறப்பாடு ஆகிறதும் நம்ம கையில் இல்லை. அப்போது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல புரிகிறது அல்லவா. அந்த படைத்த இறைவனோடு நம்மை இணைத்து கொள்ளும் ஒரு பாலமாக இருக்கக்கூடியது தான் முயற்சி, தான் பக்தி. அந்த பக்தி அதனை பரப்புவதற்கு கர்நாடக சங்கீதம் ஒரு உறுதுணையான கருவியாக இருக்கிறதா, அல்லது கர்நாடக சங்கீதம்ங்கிறதே ஒரு அசாத்தியமான கலையாச்சே, த மோஸ்ட், அதாவது சொல்லுவாங்க த மோஸ்ட் ரிஃபைன்ட் ஆஃப் தி ஃபைன் ஆர்ட்ஸ், ஃபைனஸ்ட் ஆஃப் தி ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. நுண்கலைகள்லேயே நுண்மை தன்மை பொருந்தியது இசை என்று உலகத்தில் அவ்வளோ பேரும் ஒத்துட்டுருக்காங்க. அப்பேற்பட்ட கலையை காக்கவா அப்படிங்கிறதா இன்னைக்கு சப்ஜெக்ட். நல்லா பார்த்தோம்னா பக்திக்கும் கலைக்கும்
ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷனில் கொடுக்கும்போது பக்திங்கிறது ஒரு உணர்வு, ஒரு பேர் உணர்வு. பக்திங்கிறதே ஒரு பயணம். இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை நோக்கி எப்பொழுதும் நம்ம போயிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு முறையில் போகிறோம். பக்திங்கிறது எப்படி நம்மளுடைய மூச்சு காற்றோ அந்த மாதிரி இந்த மனித பிறவி. ஏன் மனித பிறவி மட்டும் இல்லை, விலங்குகள் யானை பக்தி பண்ணியிருக்கு, எறும்பு பக்தி பண்ணியிருக்கு, நமக்கு எல்லாம் அந்த கதை தெரியும், திருவானைக்கா திருவெரும்பூர் இப்படியெல்லாம் கேள்விப்படுறோம். இந்த கலைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கலையை எடுத்துக்கோங்க, ஓவிய கலை எடுத்துக்கோங்க. ஓவிய கலைன்னா என்ன, ஒரு தூரிகை இருக்குது, ப்ரஷ் இருக்குது, பல கலர்ஸ் பெயிண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு ஒரு கேன்வஸில் வரைகிறாங்க. இந்த இசைக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஐயா சொன்ன மாதிரி ஓம், அதுதான் தூரிகை. அந்த ஓம் என்ற அடிநாதம் இருக்கிறதே அதுதான் தூரிகை. அதை வச்சு என்ன பண்ணுறோம், சப்தஸ்வரங்கள் என்கிற அந்த வண்ண கலவைகள் இருக்கு இல்லையா, அதில் பல வண்ணங்களை தீட்டி ஒரு ராகங்களாக நாத வடிவுகளாக அந்தரத்திலே வரைகிறோம். அது ஸ்பேஸில் தான் வரைகிறோம் இல்லையா. அந்த அந்தரத்திலே வரையக்கூடிய அந்த நாத வடிவங்கள், ஒலி வடிவங்கள் இந்த அந்தராத்மாவிற்குள்ளே சென்று உணர்வுகளை ஊடுருவி சென்று நவரச பாவங்களையும் அந்த திருப்தியையும் ஏஸ்தெட்டிக் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்கிறார்களே, கலை நுண்ணுணர்ச்சியையும் நம்முடைய மனதிற்கு அந்த நிறைவையும் கொடுத்து கடைசியில் ஆத்மாவில் சென்று லயிக்கவில்லை என்றால் அந்த கலைக்கு என்னையா மகிமை. அப்படியே காத்துல வந்தது, காதில் விழுந்தது, இப்படியே போச்சுங்கிற மாதிரி போயிடக்கூடாது. இசைங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்காக வந்து உட்கார்கிறவர்கள் கூட சில பேர் பாடும்போது நல்ல வித்த காட்டினாரியா அப்படின்வா, அவர் மியூசிஷியனா மெஜிஷியனான்னு சந்தேகமா இருக்கும். ஆனா சில பேர் பாடும்போது என்ன சொல்றாங்க, சார் நான் ஏதோ வந்தேன், ஆனா மனசெல்லாம் அப்படியே உருக்கிட்டார் சார், உருகி பாடினார் சார்ங்கிறார் இல்லையா. அதுதான் நம்ம சங்கீதத்தோட ஆதாரம். இப்படிப்பட்ட இசை. இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் வரேங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு டியூன் பாடுறேன் காப்பி ராகத்தில், இது காப்பி இல்லை ஒரிஜினல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வார்த்தையை சொல்ல போகிறதில்ல, நீங்கள் இதை கேட்குறீங்க. அப்படிங்கிற வச்சுக்கோ. இப்போ இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் கேட்குறீங்க, நமக்கு என்ன உணர்வு வருகிறது, ஆஹா இன்பமாக இருக்கிறது, கண்ணு மூடி ரசிக்கலாம். இதை நான் ஒரு வார்த்தையில் போட்டு பாடுறேன், கவனிக்கணும். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னங்கிறத இதுக்கப்புறம் சொல்றேன் பாருங்க. கடவுளை நம்பாதே, தலை அசைஞ்சுதா, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அர்த்தத்துக்கு போறோம். கடவுளை நம்பாதே, கல்லில்லவனில்லை கடவுளை நம்பாதே. சொல்ற விஷயம் கடவுளை நம்பாதேன்னு, ஆனா அந்த இசையோட அந்த பவர் பாருங்க. கர்நாடக இசையே பக்தி வடிவத்தில் இருக்கிறது, இந்த கருத்து அதோட ஒவ்வாது, ஒத்துக்கிறீங்களா? பக்திக்குன்னே ஏற்பட்ட இசைய அந்த கர்நாடக இசையோட வடிவே பாத்தீங்கன்னா, அப்படின்னாக்க யாராவது ஒரு கொடுவாள் கொடுவாள் மேசைக்காரன் அருவாளை எடுத்து பத்து தலைகளை அறிந்து விட்டு வருகிறேன் என்று பறைசாற்றுவதற்கு முன்னாக பாடக்கூடிய இசை மாதிரி அவங்களுக்கு தோன்றது. அப்படி இருக்கு இல்லை, யார் மேலேயோ ஒரு ஜென்ம பகை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த காழ்ப்புணர்ச்சியை காட்டக்கூடிய விஷயமாக இருக்கு. இல்லை, நிறைஞ்ச ஒரு ஆத்மா, தன்னிறைவு அடைந்த ஆத்மா, ஆனால் ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஆட்டி படைக்கிறதே, அதுகிட்ட ஒரு இறைஞ்சுதல், ஒரு வேண்டுதல், ஒரு பக்தி, ஒரு உணர்வு, இதனை அப்படியே கேப்சர் பண்ணி கொடுக்கறதுக்குன்னே இருக்கியா கர்நாடக சங்கீதம் இல்லையா. உலகத்தில் எவ்வளோ விதமான சங்கீதம் இருக்கு. ஐயா சொன்னாங்களே, ஒப்பாரிக்கு கூட பாட்டு இருக்கு, கோபத்துக்கு கூட பாட்டு இருந்ததுங்கிறாரு, அது கத்துனா தேவையில்லைன்னு பார்க்குறேன், ஏன்னா கோபம் வரும்போது சங்கீதம் வரமாட்டேங்குது. அது ஒன்று தான் எனக்கு ஐயாட்ட போய் கற்றுக்கலான்னு இருக்கேன், சமயத்தில் பிரயோஜனப்படும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு நம்ம பல காரியங்கள் பண்ணுறோம். கோவிலுக்கு போகலான்னு ஒரு இன்னும் நினப்பு இருக்கு இல்லையா எல்லாருக்கும், நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஊறியன விஷயம். கோவிலுக்கு போய் கருவறைக்கு முன்னாடி நிற்க வைக்க நம்ம ஒரு பாக்கியத்தில் அன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம், கருவறைக்கு முன்னாடி போய் நிற்கிறோம் ஐயா.
அந்த கருவறைக்கு போய் முன்னாடி நீங்கள் ஒரு தேவார இசையோ ஆழ்வாருடைய பண்களையோ பாசுரங்களையோ எடுத்து பாடுவீங்களா, இல்லை ஒரு ராக் மியூசிக் இல்லை ராக்கம்மா மியூசிக் பாட முடியுமா? அது எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வெளியில் நீங்கள் பிரமாதமாக ரசிச்சிருப்பீங்க. அங்கே இறைவனோட சந்நிதியில் பாட வேண்டிய சங்கீதம் கர்நாடக சங்கீதம் என்பது எல்லாருமே ஒத்துக்கலாம் நீங்கள் உலகத்தில். ஏன் அதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, பக்திக்காக, பக்தி என்பது தான் லட்சியம். இறைவனை இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டியது தான் நம்முடைய லட்சியம். அதற்கு உதவுபடியாக சங்கீதம் இருக்கிறதே தவிர, வெறுமன கலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைக்கு வந்து ஒரு குணம் இருக்குது. இந்த நம்ம கர்நாடக சங்கீதம் இருக்கு, அப்படியே செந்தூக்கா தூக்கி உங்களோட இறைவனோட இரண்டரை கலத்து விடும், கலந்து விடும், கலக்க வைக்கு விடும். அதே நேரத்திலே கவிழ்த்து விட்டு விடும், அதில் அதெல்லாத்தையும் தள்ளிவிடும். கலையை மட்டும் நீங்கள் அது இல்லை, உன்னுடைய குணம் அதில் ரெஃப்ளெக்ட் ஆகுதே. ராவணேஸ்வரனுக்கு என்னாச்சு? அந்த இசை சிவனை மனது உருக்க வைக்க வேண்டும் என்பது மட்டும் சாமகானத்தை பாடினார். ஏன்னா அது தெரியும், அது இறைவனுக்கு உள்ள இசை, அதில் தான் அவர் உருகுவாருன்னு தெரியும். இல்லைன்னே அவன் தப்பிக்க முடியாது. வெளியில் வந்தோன்னு அவன் குணம் மேலிட்டதே. அதனால் இந்த பக்திங்கிற ஒரு அமிர்தத்தை குழைத்து இந்த இசையை நாம் பயன்படுத்தினால்தான் மனது பண்படுகிறது. அந்த விதத்திலே இது ஒரு முக்கியமான பக்திக்கு உதவுபடியாக இருக்கக்கூடியதான் சங்கீதம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் கர்நாடக இசை பயணம் என்பது ஒரு தனித்த வித்வானோட பயணமா? நிச்சயமாக கிடையாது. ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு பெரியவங்கன்னு பேசுறது எப்படின்னா, அவங்க பல பேரை பல்லாயிரக்கணக்கான மக்களை அந்த இசை என்னும் அந்த குடும்பத்துக்குள்ள அழைச்சின்னு வந்து அவர்களுடைய உணர்வுகளை நல்ல விதமாக தாக்கி அவர்களுடைய ஆத்மாவில் கலந்திருப்பார்கள். அப்போ தான் அவங்க பேர் தான் வரலாறு பேசும். இப்போ நான் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார் வச்சுங்களேன், அதாவது இனிமேல் யாரும் உருட்ட முடியாது பெரட்ட முடியாதுங்கிற மாதிரி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு வச்சுங்கோ. அது எதுக்கு பண்ணுவேன்னாக்க, ஒரு வித்வான்கள் கூடின ஒரு 10 பேர் 50 பேர் வித்வான்கள் கூடின சபையில் போய் பாடினோம் வச்சுங்களேன், ஐயோ ஐயோ என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருவா. ஆனால் மனசை தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு உயர்ந்த சேவை செய்யக்கூடிய எந்த வித்வானாக இருந்தாலும் ஒரு 90-95% பக்தி, உருக்கம், இனிமை, ஆனந்தம், நிம்மதி, சாந்தம் இதை தேடி வருகிற பாமரர்கள் அல்லது இசையை ரசிப்பவர்களுக்காக பாடுகிறார்களா வித்வான்களுக்காக பாடுகிறார்கள்? நல்லா யோசிக்கணும். வித்வான்கள் பாடினா இன்னொரு வித்வான் வர்றதே கொஞ்சம் அபூர்வமாக இருக்குது இந்த காலத்தில். அது வேறு விஷயம், அது வேறு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த கர்நாடக இசை பயணம் எல்லாரையும் சமூகத்தினரை அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால், பக்தி என்பதை இணைத்து கொள்ளாமல் வெறும் கலையை மட்டும் நீ பாடினாக்க, கலையை மட்டும் காப்பாற்றுவதனால் உமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சமுதாயத்துக்கு பிரயோஜனப்படாத ஒரு கலை நமக்கு தேவையா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கலையை எவ்வளவுனால் வளர்த்து போங்க, கலையை வளர்ப்பதினால் பக்தியும் கூடவே அதை விட ஒரு படியாக மேலேயே வளர்கிறது. பக்தியினால் கலை இல்லாமல் கூட பக்தி பரிமளிக்கும். கண்ணப்ப நாயனார் பார்த்தீங்கன்னா என்ன சங்கீதமாக பாடினார், இறைவன் வந்துட்டாரா இல்லையா? பக்தி வந்து சங்கீதத்துக்கு ஒரு அனுகுணம், அதுதான் நான் சொல்லவர். அப்பேற்பட்ட நம்முடைய இசை, நம்முடைய இப்போ ஒரு ஆர்குமெண்ட், வாத்தியம் வாசிக்கிறோம், வாத்தியத்தில் தகதின்னு தின்னா தத்தின் தின்னா என்ன நூலாம் கேட்குறது, சொல்கள்லாம் கேட்குறது, இதில் பக்தி இருக்கான்னு கேட்டால் பெரியவர்கிட்ட கேட்டால் சொல்வார், அவருடைய உணர்வு தெரியும், அவருக்கு தெரியும் பக்தி பூர்வமாக தான் நான் வாசிக்கிறேன் ஆரம்பத்திலேருந்து சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போது திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் வந்து ஒரு தங்கத்தினால ஆன தாளத்தை கொடுக்குறார். அந்த கதை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவருக்கு ஒரே சந்தோஷம், அடுத்த கோவிலுக்கு போகிறாரு, அதை தட்டின்றே பாட ஆரம்பிக்கிறாரு, அந்த தாளத்தில் சத்தமே வரல, எப்படி இருக்கும்? அங்கே அம்பாள் வந்தால் அதுக்கு சத்தம் கொடுத்ததுனால ஓசை கொடுத்த நாயகின்னு அவளுக்கு பேர். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ சில பேர் சொல்கிறாங்க எனக்கு பக்தியே வேண்டாயா நானே தான் பாடுறேன் அப்படின்னு. அதாவது அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா, இவங்களே பிறந்துட்டு இசையும் இவங்களே பிறப்பித்து இவங்களே பாடி, அதாவது அந்த கடவுளெல்லாம் வணங்காத என்ன வணங்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ காலம் அப்படி இருக்குது, அதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஓசையை கொடுத்தவளே அந்த தாய், ஆமாம் கரெக்ட். அந்த ஓசையை கொடுத்தவளே அவதாங்கும் போது, பிரணவாகார மூர்த்தியாக ஓம்கார பூவளை எது நம்மை பாட வைக்கிறதோ அதை போற்றி பாடி
அப்பால் என்று சொல்கிறார்களே, அந்த பிரணவத்திற்கு அப்பால் அந்த சிருஷ்டி மூல கர்த்தாவாகவே மாற முடியும் என்ற அளவுக்கு இசை நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த சக்தி உடையது நம்முடைய சங்கீதம். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கையில் இல்லைங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். எம்எஸ் அம்மா ஐக்கிய நாடுகள் சபையில் பாடினது, யூஎன் கான்சர்ட் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அன்னைக்கு காலையில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது யூடியூப் இருக்குது, அவசியமாக எல்லோரும் பாருங்க, பார்க்காதவங்க. அவங்க பேசியிருக்காங்க, அன்னைக்கு காற்றால் தொண்டையில் காற்று தான் வந்தது. வெளியில் காற்று வந்தால் பரவாயில்ல, தொண்டையில் காற்று வந்தால் எப்படி இருக்கும். நான் அவங்களுடைய இஷ்ட தெய்வம் காஞ்சி பெரியவர், அவள் பக்கத்தில் படத்தை வச்சுட்டு நான் குங்கும அர்ச்சனை பண்ணிகிட்டே வேண்டிகிட்டே இருந்திருந்தேன், உருகி 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 வேண்டிட்டேன். அப்புறம் சாயந்தரம் நம பிரணவார்த்தையன்னு பாடினேன், வந்துருத்து தொண்டை வந்துருத்து அப்படின்னு அப்படி குழந்தை மாதிரி உருகி பேசியிருக்காங்க. இதில் எந்தாவது புரிஞ்சுக்கலாம் ஐயா, நம்ம கையில் இல்லை. இது பக்தி தான் முக்கியம். இது பக்தியில் பக்தியில் ஆரம்பித்து பக்தியில் பயணித்து இன்று அதிலே பரிமளித்து பரிணமித்து இனிமேயும் பக்தியை தான் தாங்கி கொண்டு செல்லப்போகிறது. கர்நாடக இசையை பக்தியோடு இணைத்து தான் பார்க்க முடியவே தவிர, கலையை மட்டும் வளர்ப்பது என்பது ஒரு லெவல் வரைக்கும் தான் கொண்டு விடுமே தவிர, இந்த கலையை வளர்த்த தியாகராஜ சுவாமிகளே என்ன சொல்கிறாருன்னா, ஓ ராமா இந்த வீண் இந்த கவி ஜாலம்லாம் பண்ணி இருக்கிற சங்கதிகள் எல்லாம் போட்டு சர்க்கஸ் மாதிரி சங்கீதத்தை பண்ணிடுவாங்கங்கிறனால இந்த உலகத்தில் அறம்பொருள் இன்பமும் அவ்வுலகத்திலே வீடும் கொடுக்கக்கூடிய கீர்த்தனங்களை ராமா நீ எனக்கு சொல்லிக் கொடுத்தாய், எல்லோரும் உய்வதற்காகவும் நானும் உய்வதற்காகவும் இந்த கீர்த்தனைகளை நான் எனக்கு நீ சொல்லிக் கொடுத்தியே, இந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்ப்பேன், தாசரதி நீ ருணமும் தீர்ப்பனா தரமா பரம பாவன நாமா, பக்தியிலே நீ கவி ஜால வரேன்யலோ பாவ மெருகிலே நீ கலலோ. அதாவது இன்னைக்கு வித்வான்களை கேட்டீங்கன்னா சங்கீதத்தில் நீங்களே சொல்லுங்க, பக்தி இல்லாமல் ஒருத்தன் பாடுறார் என்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவரை என்னங்க அவர் பாட்டு கைகால் உதறிட்டு ஏதோ பாடிட்டு இருக்காருன்னு தான் சொல்லுவீங்க. நம்ம மனசுக்கு எவ்வளோதான் பிரமாதமாக சங்கதி போட்டாலும் கடைசியில் உருக்கமாக ஒரு சங்கதி எதிர்பார்க்கணுமா இல்லையா, அந்த உருக்கத்தில் தான் நெருக்கம் இருக்கிறது. அதனால் பக்தியை என்றும் பேணி காப்பது, அதை பரப்புவதற்கு தான் இந்த கர்நாடக சங்கீதம் என்றும் இருக்கிறது என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்று சொல்லி வாய்ப்பளித்த தலைவருக்கு நமஸ்காரம் சொல்கிறேன். நமஸ்காரம். மறுபடியா பேசியிருக்கார், உருக்கத்தில் தான் நெருக்கம் இருக்கு, பக்தி இல்லாமல் பாட்ட எங்க போய் பாடுறோம், எங்கே போய் பாடி, எவரிடம் பாடி, எதற்காக பாடி, யோசிக்க வேண்டாமா? இந்த கட்சி அதோட கூட கொஞ்சம் அப்படி பேசும்போதே ஒரு இடி இடிச்சிருக்காரு. நான் தான் பெரியவங்க நினைச்சுக்கிட்டு பாடுனா அப்படிலாம் சொல்லலாமா? கொஞ்சம் மூட்டி விட்டு பார்ப்போம். அப்போதாவது ஏதாவது கொஞ்சம் வருமல்லவா, நமக்கு தேவை அந்த மாட்டின் வடியே பசுமாட்டின் வடியே நீரிட்டு ரெண்டு அடி அடித்த உட்பாடு அது சுரக்கிறதல்லவா, அது மாதிரி தான் நாமும் இங்கே கொஞ்சம் அப்படி மூட்டி விடுறது. நாம நாரத காண சவால் அது, அவருடைய கலகம் நல்லதில் தானே முடியும், அதனால அதை சரியா செஞ்சிடணும் இல்லையா. அது எங்கே அது இங்கே உந்த உடனே அதுவும் வந்து அவரும் வந்துடுறாரு, அவருக்கு அவருக்கு அவர் கையில் அந்த மகதியாக தும்புருவான் மகதி, ஆ அதை கையில் வச்சுக்கிட்டு தானே அவர் வர்றாரு, அதனால் நம்ம சொல்லும் போதெல்லாம் அவர் ரொம் ரொம்னு போட்டுக்கிட்டே இருக்காரு. அதனால் இப்போ இவர்கள் பேசிய பேச்சை நல்லா கேட்டிருக்கிறாங்க, உள்வாங்கி இருக்கிறாங்க. அவங்க அம்மா சுதா அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, மோயரம் அவங்க இருந்து நம்ம பட்டிமன்றத்துக்கு வந்து கலந்து கொள்றதே பட்டிமன்றம் செய்த பேர். ஏன்னா அத்தனை பெரிய கலைஞர்கள் வந்து இந்த அரங்கில் இருந்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் பட்டிமன்றம் இன்னொரு தளத்துக்கு போகிறது.
இன்னொரு தளத்திற்கு போகிறது. அது நாங்கள் எல்லாம் செய்த பேறு என்பதனாலே அவர்களை பார்க்கிற பொழுதும் அவர்கள் பாடலை கேட்கிற பொழுதும் அவர்கள் வார்த்தைகளை கேட்கிற பொழுதும் எங்களுக்கு ஏதோ ஒரு மீனாட்சியின் திருவருள் கிடைத்த மாதிரி என்று சொல்லி அவர்களை அன்போடு இப்போது அழைக்கிறேன். கலையை காக்கவே இசை என்னும் கடலில் மூழ்கி ஒரு கிண்ணம் இசை கொண்டேன். நல் இசையால் என்னை வாழ வைக்கும் இறைவனுக்கு என் முதல் வணக்கம். கன்னி தமிழின் கற்கண்டு இவர் மொழி. தாய்ப்பாலோடு தமிழ்ப்பாலும் உண்டாரோ? சீர் இளமை திறத்தின் சீக்ரெட்டும் இதுதானோ? தமிழால் மார்க்கண்டேயனாய் வாழும் நம் மகா நடுவர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். அவர் உபயோகித்த வார்த்தைகள் நடுக்கம், பயம், இதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்களா? அவர் நடந்த நிலத்துல நாம நடந்தாலே நமக்கு நடுங்கிறது. யாரு யாரோட கூட்டணி சேருவாங்கன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிற இந்த காலத்துல மாறாதது இந்த மூணு பேரோட கூட்டணி. அது இங்கே இருக்கிற பட்டிமன்றத்தின் டாடி, லேடி அண்ட் கில்லாடி கூட்டணி தான். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பார்கள். அது தானா வருதுங்க. இந்த மேடையில் இவங்களை பார்த்த உடனே பேச்சு தானா வருது. பட்டிமன்றத்தின் அடையாள முகங்களான பாரதி பாஸ்கர் மற்றும் ராஜா சார் அவர்களுக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் எங்களுக்கு என்றும் ஊக்கம் தந்து மலர்ந்த முகத்தோடு இருக்க செய்யும் ரசிகர்களாகிய உங்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இசையின் மகத்துவம் என்ன? காட்டில் விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் சுவைதனை பாம்பறியும் என்பார். எல்லாருக்கும் பெரிய மாதிரி சொல்லணும்னு கொத்துற கல்லுல இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், உங்ககிட்ட இருக்கும், என்கிட்ட இருக்கும். இசை இப்படி பல பரிமாணங்கள் இருக்குங்க. இசையை வழங்கும் விதம் வேண்டுமானால் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அது ஏற்படுத்திடும் தாக்கம் ஒன்றுதான். உணர்வுகளை தூண்டுதல். அது பக்தியோ, பாசமோ, வீரமோ, துக்கமோ, காதலோ, மகிழ்ச்சியோ எதுவாக இருப்பினும் இசையின் தன்மை ஒன்றுதான், அது இசைய வைப்பது. லியோன் ட்ராட்ஸ்கி என்ற ரஷ்ய புரட்சியாளர் கலை என்பது சமுதாயத்தை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி அல்ல, ஆனால் அதை வடிவமைக்கும் ஒரு ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். சமுதாயம் பல வகையான மனிதர்களையும் உணர்ச்சிகளையும் கொண்டது. அதை சீரமைக்க வேண்டுமானால் சமுதாயம் வளரும் வேகத்தை விடவும் வளரும் ஒரு கருவி வேண்டும். அது இசையை தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. இசைக்கு மொழி அவசியமா? இல்லை. இங்கே நமக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு கர்நாடக சங்கீதத்தின் பயணம். பக்தியை பரப்பவா அல்லது கலையை காக்கவா வளர்க்கவா என்று. இதை பற்றி பேசுகையில் என்னுடைய சொந்த பயணத்தை
இந்த துறையில் எடுத்துக்கொண்டாலுமே ஒரே மாதிரியான ஒரே உணர்வை தூண்டும் பாடல்களை பாடி வந்திருந்தேன் என்றால் என்னால் நிச்சயமாக இன்றைய நான் இருக்கும் ஒரு சிறு நிலையை அடைந்திருக்க முடியாது. இசை ஒரு பெரிய கடல், ஒரு சாகரம். அதில் வாழும் பல உயிரினங்களில் பக்தியும் ஒன்று. பக்தி அது வந்து சங்கீதத்தின் ஒரு பகுதி. அந்த காலத்தில் பக்தியை எளிமையாக கொண்டு சேர்க்க சங்கீதத்தை ஒரு கருவியாய் பயன்படுத்தி கொண்டார்கள், அவ்வளவே. அதே போலவே பின்வரும் காலங்களில் சுதந்திர போராட்டத்திற்கும் சமூக பிரச்சனைகளுக்கும் பாடல்கள் வர தொடங்கியது. கர்நாடக சங்கீதத்தின் பயண நோக்கம் பக்தி மட்டுமே என்று ஒற்றையடி பாதை போல் குறுக்கிவிட முடியாது. அது நம்ம ஊர் எட்டு வழி சாலை மாதிரி பரந்து விரிந்தது. அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்குமே. உதாரணத்துக்கு சொல்லணும்னு நெய்வேலி சார் அவர்கள் காப்பியில் பாடினார்கள். நானும் அந்த காப்பியை தொடர்கிறேன். இப்பொழுது காப்பி செய்கிறேன். என்ன தவம் செய்தனே என்ற பாடலை வெறுமன சங்கதிகள் இல்லாது பக்தியை குழைத்து உருகி உருகி பாடிவிட முடியும். ஆனால் அதை ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி பாடினால் லேசாக ஒரு சலிப்பு தட்டக்கூடும். அதையே புது புது பிரயோகங்களை புகுத்தி, கற்பனையை புகுத்தி, வார்த்தையில் உணர்ச்சிகளை கொண்டு வந்து பாடுறச்சே அதோட அழகும் அது தருகின்ற உணர்வும் தனிதான். படைத்தவனை கையிலே நீ சீராட்டி பாலூட்டி, கையிலே நீ சீராட்டி பாலூட்டி தலாட்ட என்ன துவம். அடுத்து கையிலே நீ சீராட்டி பாலூட்டி தலாட்ட என்ன துவம். இன்னும் கையிலே நீ சீராட்டி பாலூட்டி தலாட்ட என்ன துவம் செய்தமனும். இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே நவம். கிருஷ்ணன் கண்ணன் யாரென்றே தெரியாத வெளிநாட்டவரும் கடவுளே இல்லை என்று சாதிக்கிற நாத்திகரும் கூட 3-4 மணி நேரம் கட்டி போட்டார் போல் ஒரே இடத்தில் உட்கார்ந்து நம் இசையை ரசிக்க காரணம் பக்தியா? அதற்கும் மேல் ஏதோ ஒன்று. அதன் நுணுக்கங்கள், அதில் நாம் செய்யும் இம்ப்ரூவைசேஷன்ஸ் என்றும் அழகான ஜோடனைகள் தான். இன்னைக்கு கூட இறைவனை பற்றி இல்லாத பாடல்களை எல்லோரும் பாடத்தான் செய்கிறோம். சமூக நல்லிணக்கம் உணர்த்தும் பாடல்கள், தேசபக்தி பாடல்கள், சாந்தி நிலவ வேண்டும், பாரத சமுதாயம் வாழ்கவே, யாமறிந்த மொழிகளிலே, நளிர்மணி நீரும், பாரத தேசம் என்று
எந்தையும் தாயும் மகிழ்ந்து கொள்ளாது, இப்படி பல பாடல்கள். மகாகவியோட சின்னஞ்சிறு கிளியை பாடினா, கண்ணை மூடி தன் மகளை மனக்கண்ணால் பார்க்காதவர்கள் இருக்கவே முடியாது. பிள்ளைக்கணியமுதே கண்ணம்மா பேசும் பொச்சு திறமே, பிள்ளைக்கணி அமுதே கண்ணம்மா பேசும் பொச்சு திறமே, அள்ளி அணைத்திடவே முன்னே ஆடி வரும் தேரே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா சின்னஞ்சிறு கிளியே, ஓடி வருகையிலே கண்ணம்மா கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கைவிரி கொள்ளுதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கைவிரி கொள்ளுதடி, உன்னை தழுவிடிலோ கண்ணுமா உம்மத்தமாகுதடி, பக்தி இருக்கா, உணர்வு இருக்கா, உணர்ச்சி இருக்கா, ஜோடனை இருக்கா, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சு உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சு உதிரம் கொட்டுதடி, என் கண்ணீர் பாவ என்றோ கண்ணம்மா, என் கண்ணீர் பாவ என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதென்றோ, என் உயிர் நின்னதென்றோ, என் உயிர் நின்னதென்றோ. சமூக அக்கறை கொண்ட பாடல்களும் பாடுறோம். சங்கீதத்தை நாம வாங்கின ஒரு வாகனம் போல வச்சுக்கலாம். இந்த வாகனத்தை எடுத்துட்டு ஊர் வெளி வரைக்கும் போய் சுத்தி பார்த்துட்டு வரத்துக்கும், நம்மளோட தினசரி வேலைகளுக்கு வெளியில போறதுக்கும் பயன்படுத்தினோம்னா தானே இந்த வண்டி வாங்கினத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதை விட்டுட்டு தினசரி தெருமுனை வரைக்கும் 30 தடவை நான் போயிட்டு வருவேன் அப்படின்னா அந்த வண்டியை வச்சுருக்கிற பிரயோஜனம் என்ன? அதே மாதிரிதான் சங்கீதம் என்கின்ற மிகப்பெரிய வாகனத்தை பக்தியை பரப்ப மட்டுமே, காக்க மட்டுமே என்று பயன்படுத்துறோன்னு சொன்னா அதனோட முழுமைத்துவம் வருகிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. என் சொந்த அனுபவத்தில் கண்டது, புழல் சிறையில் பெரும் குற்றம் செய்து ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் கைதிகள் கூட கர்நாடக சங்கீதம் கேட்டு கண்ணீர் பெருகி அந்த தப்பெல்லாம் பண்ணிருக்க வேண்டாமோன்னு இப்ப தோணுதுமா என்று சொன்ன அந்த நொடி சங்கீதம் வளர்ச்சியை நோக்கி செல்கிறது என்பதை தவிர வேறு எதை சொல்லுவதாக எனக்கு தெரியவில்லை. அதே போல கர்நாடக சங்கீதத்தின் பரிச்சயமே இல்லாத அரசு பள்ளி குழந்தைகள் கூட அசையாமல் இசையை ரசிப்பதை வளர்ச்சி என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவது? 1962 டாக்டர் டி சி சிங் என்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் பேராசிரியர் இசையால் தாவரங்கள் 15-20% அதிகம் வேகமாகவும் செழிப்பாகவும் வளர்வதை ஆராய்ச்சியின் மூலம் நிரூபித்துள்ளார்.
இவையெல்லாம் தான் இந்த சங்கீதத்தின் பயண நோக்கங்கள். இன்னைக்கு நாம இசையை மருத்துவ துறையில் நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தும் அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வலி நிவாரணியாகவும், மது இறுக்கத்தினால் பாதிக்கப்பட்டோருக்கு மிகச்சிறந்த நண்பனாகவும், மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் அளிக்கும் சிறந்த கருவியாகவும் இருப்பது நம் கர்நாடக இசையின் சில ராகங்களே. கண்முன்னே தெரியும் மிகப்பெரிய சான்று சில நாட்களுக்கு முன்னாடி செய்தித்தாளில் வந்த செய்தி. கொல்கத்தாவில் கோமாவில் இருந்த ஒரு இளம் பெண்ணை தர்பாரி கானடா ராகத்தை தொடர்ந்து பாடி இசைத்து நினைவை திரும்பி கொண்டு வந்த செய்தி. இது போன்ற நிகழ்வுகள் தான் சங்கீதத்தின் வளர்ச்சி, அதன் பயன். குழந்தைகள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு நல்லதுன்னு 3-4 வயசு வரைக்கும் பருப்பு சாதம் கொடுக்கிறோம். நிச்சயமா நல்லது, புரோட்டீன். ஆனா குழந்தை வளர வளர அந்த பருப்பு சாதத்தோட சேர்ந்து உப்பு, புளி, காரம் என்று சேர்த்து வகை வகையா உணவை சமைச்சு கொடுக்கிறோம் அல்ல. அதே மாதிரி பக்தி சங்கீதத்தின் ஒரு பகுதிதான். அதை மட்டும்தான் தருவோம் அப்படி என்று சொன்னால், சங்கீதம் என்கிற இந்த குழந்தை இத்தனை அழகாகவும் அமோகமாகவும் வளர்ந்திருக்க முடியாது. பக்தி, இப்பவும் சொல்கிறேன், பக்தி இருந்திருக்கிறது, இருக்கிறது, இருக்க போகிறது, இருக்கவும் வேணும். ஆனால் கலையை வளர்க்கத்தான் பல ராகங்களும் தாளங்களும் மனோதர்மம் எனப்படும் இம்ப்ரவைசேஷன்ஸும். கர்நாடக இசையின் பல பரிமாணங்களை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்வதும், பலதரப்பட்ட புதிய ராகங்களும் புதிய பாடல்களை பாடுவதும் அந்த கலையை வளர்க்கத்தானே அல்லாது வெறும் பக்தியை மட்டுமே காக்க அல்ல. அங்குமிங்குமாய் இருந்த சில பாடகர்கள் இருந்த காலம் போய் இன்று இத்தனை அருமையான பாடகர்கள் இசையை அள்ளி வழங்கிக் கொண்டிருப்பது நம் இசையின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய சான்று. பழமையே மட்டுமே நம்பி வாழற எந்த ஒரு விஷயமும் காலங்கள் கடந்து வாழ்வதில்லை. இத்தனை காலங்கள் இந்த கர்நாடக சங்கீதம் மக்கள்கிட்ட பரவி நித்தமும் பல புது ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கும் காந்தமாய் திகழ்கிறோட ரகசியம் அதன் பயணம், வளர்ச்சியை நோக்க என்பதால் மட்டுமே. நெய்வேலி சார் சொன்னார், சங்கீதம் பாடுறச்சே ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி செல்கிறது என்று. நிச்சயமாக. ஆனால் அந்த லைப்பு போதுமா சங்கீதத்திற்கு, சங்கீதம் வளர்வதற்கு? ஓம் சஹனாவவது சஹனோபுனத்து சஹவீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது கண்டிப்பா கேட்கலாம். எவ்வளவு நேரம் கேட்க முடியும்? அந்த ராகங்கள், ராக ஆலாபனை, ஸ்வரங்கள், கற்பனா ஸ்வரங்கள், ஒரு ராகம் தானம் பல்லவி, ஒரு தில்லானா, ஒரு கடினமான ஒரு வர்ணம், இதெல்லாம் பாடி நாம வந்து ஒரு கச்சேரியில நாம வந்து அது ஜோடனை செய்து அந்த கச்சேரியை பிரகாசிக்க செய்தால்தானே. நீங்க அத்தனை பேர் வந்து கச்சேரி கேட்கறீங்க. நான் வெறும் ஓம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தேன். பக்தியை பரப்பலாம், கலையை வளர்க்க முடியுமாங்க? நம்ம நடுவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். வளர்ச்சி எங்கோ அவர் அங்கே. அந்த நம்பிக்கையோட வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை பாராட்டி
அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு அருமையான பேச்சு. கடைசியாக வளர்ச்சி எங்கேயோ அங்கேதான் அவங்க சொன்னாங்க பாருங்க, அப்பத்தான் எனக்கு தளர்ச்சியே வர ஆரம்பிச்சு. என்ன அருமையான பேச்சு, என்ன பாட்டு, என்ன தவம் செய்தனை, உருகி போச்சு. அவையெல்லாம் கேட்டு அதை கேட்கிற பொழுதே என்ன பாட்டு, என்ன குரல். சங்கீதத்தை எங்கெங்க பயன்படுத்த வேண்டும் என்று துறைகளை எல்லாம் தேடி கொடுத்து எங்கெங்க அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க, எதில் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், இதெல்லாம் வேண்டுமே. ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சி அத்தனை துறைகளுக்கு அது போகணுமே. அதை கொண்டு போய் ஒரு சிமிழுக்குள்ள அடக்கி, பக்தி என்ற ஒரு சின்ன சிமிழுக்குள்ள மட்டும் அடக்கி பிற துறைகளை விட்டுவிடலாமா என்று அவருடைய கேள்வி இருக்கு பாருங்க. ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. ஒரு பெரிய பேச்சாளர், இசையை நன்கு அறிந்த ஒரு பேச்சாளராக மாறி, பாடகராக இல்லை பேச்சாளராக மாறி, இப்போ கடம் கார்த்திக்கு உண்டு இல்லைன்னு கிடக்கார். இந்த பேச்சை கேட்ட உட்பாடு அவர் கடம் வாசிக்கிறதெல்லாம் நடம் ஆடுறதா அப்படின்னு பயந்துக்கிறாரா, இல்லை பறந்து வர போறாரா? வாங்க. ஐயா அவர்களுக்கு முதற்கண் நமஸ்காரம். எங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு ஸ்பெஷல் நமஸ்காரம். அவளுக்கும் நமஸ்காரம். அவர் பாப்பையா இல்லை, பாப்பாவாக இருந்து ஐயாவாக மாறிட்டார். வளர்ச்சிக்கு அவர் தான் காரணம்னு சுதாமா சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அந்த பட்டிமன்றத்துடைய வளர்ச்சியை கர்நாடக சங்கீதத்துக்கும் பரப்பிட்டார்ல இன்னைக்கு. அதனால் அவர் பரப்பியிருக்கார், வளர்ச்சி இல்லை பரப்பிட்டார். கர்நாடக சங்கீதத்துடைய பயணம் பக்தியை பரப்பவா கலையை காக்கவாங்கிற டாபிக் யோசிச்சாக்க, கர்நாடக சங்கீதத்துடைய பயணத்துடைய ஆரம்பமே பக்தி தான். ஒரு கலையை கற்றுக்க போகும்போது முதல்ல கலையை சொல்லிக் கொடுக்கறது இல்லை, குருக்கு எப்படி நமஸ்காரம் செய்யணும்னு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. வாத்தியத்தை தொட்டு கும்பிட்டு வாசிக்கணும்னு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது வாத்தியத்து மேலே இருக்க ஒரு மரியாதை. அதே மாதிரி ஒரு விஜயதசமியானால் அந்த வாத்தியங்களுக்கும் அந்த குருநாதருக்கும் நம்ம பண்ணுற ஒரு பணிவிடையும் சமர்ப்பணமும் காணிக்கையும் நம்முடைய பக்தியோட வெளிப்பாடு தான் தவிர கலையோட வெளிப்பாடு இல்லை. நல்லா தட்டலாம். அவங்க கையில் கடம் இல்லையா? நான் உடம்புலே வச்சுருக்கேன். ஐயா அவர்கள் தொடக்கும் போதே எங்கள் சைடு தான் வெற்றின்னு சொல்லிட்டார். ஏன்னா தாய் மீனாட்சியோட கருணையாலன்னு சொன்னார், அதுலேயே பக்தி இருக்க. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை இல்லை. நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் பணம் வாங்கிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். கொடுத்தா வாங்கிக்கிடுவேன், முடிஞ்சோட கொடுப்பாங்க. எல்லா சபாவோட இந்த பார்த்தசாரதி சுவாமி சபாவுக்கு ஒரு விசேஷம் இருக்கு, என்ன தெரியுமா? எல்லா சபாவும் வசதி தான், இது ரொம்ப பழமையான சபா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பார்த்தசாரதி பெருமாள் உற்சவரே சபாக்கு வர ஒரே சபா இந்த சபா தான். ஸோ அங்கேயே பக்தியோட தான் முதல்ல இங்கே ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு வந்து பிரசிடென்ட் நல்லி சார் இங்கே வந்திருக்கார். அவர் வந்து தொழில், அவருடைய தொழில் பக்தி, அதுவும் பக்தி தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் கலையை காக்கிறார், எவ்வளவோ அள்ளி எழுதி கொடுக்குறார், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் யாருக்கும் தெரியல, அதெல்லாம் நிற்கலை. அவருடைய பணிவும் பண்பும் பக்தியும் தான் இன்னைக்கு அவர் அவரை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும்னு தோணுது. அங்கேயும் பக்தி தான் நிற்குது, இப்போ உட்காந்துட்டுருக்கு. பக்திங்கிறது என்னது? ஒரு ஃபீல்.
சிவராம் அம்மா இருக்கிறதுனால ஒன்று சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லுவா வாசிக்கும் போதே ஃபீலோட வாசிக்கணும், வாசிச்சுட்டு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு. அது ஃபீல்னா என்ன சார் ஃபீல்? பாசம் அது ஒரு ஃபீலிங், அன்பு அது ஒரு ஃபீலிங், காதல் அது ஒரு ஃபீலிங், பரஸ்பர நேசம் பிரியம், பகிர்தல் ஷேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே ஒரு விதமான பக்தி தான். த லவ் தட் ஐ ஷேர் வித் மை டாட்டர் இஸ் ஆல்சோ த சேம் ஃபீல், பட் இட் இஸ் நாட் த சேம் திங் தட் ஐ ஷேர் வித் மை ஒய்ஃப் ஆர் தட் ஐ ஷேர் வித் மை மதர். மூணுமே பக்தி தான், மூணுமே காதல் தான், மூணுமே லவ் தான், ஆனால் ஒவ்வொருத்தருடைய பரிமாணம் மாறுறது. அப்போ வந்து பக்திங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, எதையுமே எதிர்பார்க்காம ஒருத்தரை லவ் பண்ணுறோம் இல்லையா கடவுளை, அன்கண்டிஷனல் லவ், அதுதான் பக்தி. பக்தியில் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நவவித பக்தி சொல்கிறாங்க, ஸ்ரவணம் கேட்டல், கீர்த்தனம் பாடுதல், ஸ்மரணம் ஆண்டவனை நினைத்தல், பாத சேவனம் அவர் காலுக்கு சேவை பண்ணுறது, அர்ச்சனம் அர்ச்சனை பண்ணுறது, வந்தனம் வந்தனம் தாசியம் அவருக்கு அவருடைய சர்வெண்டாக நினச்சிக்கிறது, சக்கியம் அவரை ஃப்ரெண்டாக நினச்சிக்கிறது, ஆத்ம நிவேதம் தன்னையே அர்ப்பணிக்கிறது, இது எல்லாமே பக்தி தான். இது எல்லாத்துக்குமே தியாகராஜ சுவாமி கீர்த்தனை பண்ணியிருக்கார். பகவான் கிருஷ்ணர் அவர் சொன்ன அறிவுரை கூட பாட்டாக தான் சொல்லியிருக்கார், பகவத்கீதா. அவரை கூட ஆச்சாரியன்னு சொல்லும்போது கீதாச்சாரியன்னு தான் சொல்கிறோம். ஸோ அந்த பாடல் கூட பக்தி வழிமா தான் வெளியில் வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறார், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, பக்தியுடன் எனக்கு வந்து ஒரு ஜலம் தண்ணி விட்டால் கூட அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன்னு கடவுள் சொல்கிறார். கடவுளே சொன்ன அப்புறம் சார்னு சொல்லிட்டு நாரதை பற்றி சொன்னோன்னு சொன்னேன், நாரதர்கிட்ட கிருஷ்ணர் என்ன சொன்னார், நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயே எத்ர மத் பக்தாக பக்தியா காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதன்னு சொன்னார். நல்லா தட்டணும். இந்த சில பேர் வந்து கடவுள் இல்லை, கடவுள் என்பது ஒரு கற்பனை, அதை ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட சொல்றாங்க. அதை சொல்லிட்டு நான் எங்க கடவுள் இல்லைன்னு சொல்ல, இருந்தால் நல்லா இருக்கும் தானே சொல்றேன். அது நம்ம வச்சிருக்கிறதுலாம் பெரியவா பக்தி, அது பெரியார் பக்தி. நம்ம அதிஷ்டானம் சொல்றோம், அவ சமாதின்னு சொல்றா, ரெண்டும் ஒண்ணுதான், அதுவும் பக்தி தான். ஈவன் நாஸ்திகத்துவம் சார்வாக்கா பிலாசபின்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் பக்தி தான். அதுல அவங்க அவங்களுடைய பிலாசபியில் அவங்க ஸ்ட்ராங்காக அதில் பிடிமானத்தோடு இருக்கிறதும் ஒரு திடபக்தின்னு சொல்லுவோமே, அதுவும் பக்தி தான். ஆதிசங்கரர் ஒரு என்லைட்டன்ட் சோல், அவருக்கு தெரியாத வேதாந்த தத்துவங்கள் இல்லை, அவருக்கு தெரியாத பெரிய பெரிய விவேக சூடாமணி என்னென்னமோ எழுதியிருக்கார். கடைசியில் என்ன எழுதினார், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம், மூடமதே ஏ மடப்பயலே பாடுறா பக்தி செய்யடா அப்படின்னு தான் சொன்னார். நகி நகி ரக்ஷதி டுக்ரின் கரனே, இந்த ஆதித்தாத்தில் எட்டக்ஷரமா, கரகர பெயர்ல சுத்த தெய்வத்தவருமா, இந்த பெரிய தெய்வத்தவருமா, நகி நகி டுக் ரக்ஷதி டுக்ரின் கரனே, இந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ்லாம் உன்னை காப்பாத்துறா காப்பாத்தாதுரா, கோவிந்தன பஜி, அதுதான் சொல்லியிருக்கார் யாரு, சங்கராச்சாரியர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வம் ஒருத்தருக்கு பிள்ளையார் இருக்கும், ஒருத்தருக்கு முருகர் இருக்கும். என்ன சொல்றோம், அந்த ஃபேமிலியர் ஃபேவரட் டேட்டியோட பேரை திருப்பி 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 சொல்றோம், கஜானனா எனமா, ஏகதந்தா எனமா, சூர்பகர்ணா எனமா, எல்லாமே ஒரே ஆள் தானே. அப்பேற்பட்ட கடவுளுக்கு கூட ஸ்துதி தேவைப்படுறது, அவரை பத்தி அவரே அவர் பேரை சொல்லிட்டே இருந்தா அவர் சந்தோஷமா இருக்காரு, வரம் கொடுக்குறான்னு நம்ம நம்புறோம், அதுதான் பக்தி. அதை தான் வந்து ஆயிரம் நாமா சொல்லும்போது சஹசிரநாமம்னு சொல்றோம், 108 சொல்லும்போது அஷ்டோத்திரம்னு சொல்றோம், அதே பாடலா பாடி குதிச்சு இந்த இந்த மேடை வந்து நாம சங்கீர்த்தனத்தையே நாம சங்கீர்த்தனால வந்த மேடை.
ஜாகிரதையா வச்சுங்க, அந்த பாத்து ஞாபகம் வச்சுங்க. பெரிய பெரிய மகான்களும் துக்காராமும் பக்த மீராவும் புரந்தரதாசரும் அவர்கள்லாம் இங்கே வந்து சாட்சாத்த நாம சங்கீத ரூபத்தில் வந்து விளையாடின மேடை இது. பஜ் அப்படிங்கிற ரூட்டு தான் பாணினி சொல்கிற அந்த பக்திக்கு, அந்த த அப்படிங்கிற வார்த்தை தான் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். அதில் வந்தது தான் சக்தி, பக்தி, முக்தி, ரக்தி. ரக்தின்னா சங்கீதம் அதுலேயும் இருக்குது. ஸோ பக்தியிலன்னு வந்து தான் ரக்தி. ஹிந்து சம்பிரதாயத்தில் ஒன்றும் இல்லை காஸ்பல், அதுவும் சங்கீதம் வந்து பக்தி சங்கீதம் தான். சூஃபி சாங் அதுவும் பக்தி சங்கீதம் தான். குருத்வாராவில் பாடுறாங்களே கீர்த்தன் அதுவும் பக்தி சங்கீதம் தான். இஸ்கானில் பாடுறாங்களே அது கீர்த்தன். சாய் பஜன்ஸ் நாம சங்கீர்த்தனம். மனதை பண்படுத்துவது தான் பக்தி, புண்படுத்துவது அல்ல. அப்புறம் சொன்னாங்கல்ல, நான் சொன்னேன் அதை மாமா சொல்லியிருக்காரு மிமிக்ரி பண்ணுவான்னு, கொஞ்சம் பண்ணிடலாம். கடவுள் இல்லை இல்லைன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா, அதுக்கும் கூட்டம் இருக்கு. இருவருமே மிகப்பெரிய கலைஞர்கள் தான், ரெண்டு பேருமே கலையை வளர்க்குறவங்க தான். ஆனால் கலையையும் உள்கடந்து உள்ளே போவதுதான் கடவுள் பக்தி, அதன் பாதை தான் பக்தி. புரந்தரதாசர் அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து நவக்கோட்டி நாராயணன். 9 crores வச்சிருந்தார் ராஜா சார். இல்லை ராஜா சாருங்கிறதுக்கும் கோடிக்கும் சம்மந்தம் இருக்கு, அதுக்காக சொன்னேன். ஏதோ அவர்த கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் ஆமாம் ஜின்னு சொல்லுவேன், அப்புறம் நீங்கள் 2G. அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய கலைஞர். அதனால் அவர் பேர் இன்றைக்கும் சங்கீத பிதாமகர் நிற்கலை. அவர் என்னைக்கு புரந்தர வீட்டலோடு ஐக்கியம் ஆயிட்டாரோ இன்னைக்கும் புரந்தரதாசரா சங்கீத பிதாமகரா நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். தியாகராஜ சுவாமிகள் அவருடைய எல்லாமே பக்தியோட வெளிப்பாடு தான், பலவிதமான வெளிப்பாடு. நான் சொன்ன அந்த நவவித பக்தியும் வந்தனமோ ரகுநந்தன, வந்தனத்துக்கு ஸ்மரணே சுகமோ, ஸ்மரணத்துக்கு மோட்ச முகலாய், எல்லாம் எல்லா பாட்டுமே இங்கே இருக்கிற எல்லா கச்சேரி கேட்கறவோட எல்லாருக்குமே தெரியும். அவங்க தியாகராஜ சுவாமி கச்சேரி பண்ணல, சபால எந்த சபாலையும் போய் பார்க்க போட அப்ளிகேஷனும் போடல, கச்சேரியும் வாசிக்கல. அவர் வந்து பக்தியை வச்சுதான் இன்றைக்கும் பல கலைஞர்களையும் கலையையும் வளர்த்து கொண்டிருக்கிறார். தியாகராஜ சுவாமி வளர்த்து கொண்டிருக்கிறார். வள்ளுவர் கற்றலால் ஆய பயன் என் சொல் வாலறிவான் நற்றால் தொழுவார் எனின் தொழார் எனின் கடவுள் திருவடிகளில் வணங்காமல் கலைக்கு என்ன பயன்? முத்துசுவாமி தீட்சிதருக்கு தெரியாத சாஸ்திரம் இல்லை, ஜோசியம் இல்லை, தந்திரம் இல்லை, மந்திரம் இல்லை, எது சங்கீத ஞானம் லய ஞானம் எல்லாம் இருக்கு. ஆனால் அவர் என்ன பாடினார்? பக்திம் தேகி, முக்திம் தேகி, முதம் தேகி, இதுதான் பாடினார். அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும், ஐயாவுக்கும் தெரியும். ஷாமா சாஸ்திரிகள் பக்தியை தவிர வேற எதுவுமே பண்ணல. அவர் காமாட்சியை தன்னோட தாயாரா நினைச்சு பாடி அற்புதமான கீர்த்தனைகள் அது மூலமா தான் வந்தது. பாரதியார் என்ன சொல்லியிருக்கார்? பக்தியினாலே இந்த பாறையில் ஏற்படும் மேன்மைகள் கேளடி, சித்தம் தெளியும், சித்தம் தெளியும், செய்கை யாவினும் செம்மை பெருந்திடும், வித்தைகள் சேரும், கலை அப்பதான் வரும். உனக்கு 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 மரியாதையும் கௌரவமும் ஒரு பக்தியும் இருந்தாதான் கலையே வரும், இல்லைன்னா வராது, பரிமளிக்காது. நல்ல வீர உறவு கிடைக்கும், நல்ல உவீரர் உறவு கிடைக்கும், தத்துவம் உண்டாகும், நெஞ்சில் சஞ்சலம் நீன்றி உறுதி விளங்கிடும், கல்வி வளரும், கலை வளரும். நான் சொல்ல பாரதியார் பல காரியங்கள் கைகூடும், இந்த மாதிரி தெய்வ வடிவம் தரும், இது உண்மை. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு உண்மைன்னு ஒரு ஸ்டாம்ப் போட்டிருக்கார். இன்னைக்கு கர்நாடக சங்கீதத்தோட பயணத்தை பத்தி இன்னைக்கு எம்எஸ் அம்மா பாடின எந்த பெரிய கீர்த்தனையும் யாருக்கும் ஞாபகம் இல்லை. எம்எஸ் அம்மான்னு சொன்னோடனே ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணன உடனே இப்படி கை போகுது. ஏன் போகுது? அந்த பக்தியாக தான் போகுது, சங்கீதத்தினால போல. இன்னைக்கும் வந்து சார் வந்து சொன்னார் யுனைடெட் நேஷன்ஸ் கச்சேரி பற்றி, ஹரி 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 தும ஹரோ ஜனகுய் பீனா, அது இது அது காரணம் அந்த பக்தியோடு சேர்ந்து அந்த டிவினிட்டியோட பாடினது தான் இன்னைக்கும் நிற்கிறது.
இன்னைக்கும் அவரை வந்து மீராவா நினைச்சு வணங்குறவங்க இன்னைக்கு திருப்பதியில சில வடிவில் அவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய சங்கீதத்தினால இல்லை, அவங்களோட பக்தினால தான். இன்னைக்கும் பல மாமிகள் வந்து தன்னை எம்எஸ்ஆர் அடிச்சுட்டு ப்ளூ கலர் சாரி எல்லாம் கட்டிட்டு அதே மாதிரி டோலக்லாம் போட்டுட்டு எங்காத்து மாமி தெரியுமோ அப்படியே அவ வந்து கல்யாணம் ஆகி எங்கேயோ எப்படி செட்டில் ஆகிட்டா, இல்லைன்னா அவளும் எம்எஸ் லெவலில் வந்திருப்பான்னு நிச்சயமா ஒத்தனாவது கேட்கலன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பக்திக்கு சொல்றேன், ஒரு என்டிஆரை இன்னைக்கு பகவான் கிருஷ்ணரா நினைக்கிற எவ்வளவு ஆந்திரா பீப்புள் இருக்காங்க, அவரை என்டிஆராவே பார்க்கல, பகவான் கிருஷ்ணரா தான் பாக்குறாங்க. அதே மாதிரி டி கே பட்டம்மாள், அவ வந்து பாடின எவ்வளவு பல்லவிகள் நிரடலான பல்லவிகள் பாடியிருக்கா, ஆனா அவ இன்னைக்கு பாடின ஆடுவோமே பள்ளு பாடுவோமோ, அவ பாடின ஷியாமலா தண்டகமும் தான் இன்னைக்கும் எல்லா டேப்லையும் ஒழிச்சுட்டு இருக்கு. ஜிஎன்பி எவ்வளோ பயங்கரமான சங்கதியெல்லாம் பாடி ராகெல்லாம் பாடியிருக்காரு, ஆனால் ஜிஎன்பின்னு சொன்னோன்னா முதல்ல வருது பாட்டு ராதா சமேதா கிருஷ்ண, உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். முதல் மணியர் எவ்வளோ பிரமாதமாக சங்கீதம் பாடியிருக்கார், அதெல்லாம் ஞாபகம் இல்லை. கந்தன் கருணை புரியும் வடிவேல் எப்போ வருவாரோ, அதான் நிற்குது. ஒன்றும் இல்லை, எம்கேடி ஐயா பற்றி ஐயா சொன்னார், இன்னைக்கு இங்க நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்திருக்காங்க. கூட்டில குந்தளம் குவலைய தள நீளம், அது போன சொக்கி போகாத ஒண்ணு கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜெய கிருஷ்ணா முகுந்த், அதுல என்ன அது என்ன ராகம் கேளுங்க, யாரையா கேளுங்க, யாருக்கா தெரியுமா சார் ராகம்லாம் தெரியல, அந்த பக்தி உணர்வு. இன்னைக்கும் டிஎம்எஸ் எடுத்துக்கோங்க, கல்லாலும் திருச்செந்தூரில் கல்லாவேன், அவர் பாடின எம்ஜிஆர் சிவாஜிலாம் மறந்துட்டாங்க, இதுதான் நிக்குது. சீர்காழி சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றா, அழகாத ஆளுக்களே கிடையாது. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் விரும்பவில்லை, மதுர சுவாமி இன்னைக்கும் அதுல வாழ்ந்துருந்தா இருக்காரு, மருதமலை மாமணியில இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு கச்சேரி வாசித்தேன், ஒரு மாமியை நம்ம வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அந்த அம்மா கச்சேரி தான் வாசித்தேன். ஏன்னா அந்த அம்மாவை பார்த்துட்டு எங்கே போய் பார்த்து சிரிக்கிறாங்களே, என்னோட நிறைய நகை போட்டிருக்காங்களா அவங்க, அப்படி பார்த்தேன். கச்சேரி முடிஞ்சோன்னு வந்தாங்க, சரி நான் நல்லா வாசித்தேன்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தேன். இந்த கடுக்கன் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, அடி பாவி ஒரு மரியாதைக்காக நல்லா வாசியம் சுட்டு கேட்கப்படாதா, அதை பாத்தியோ. நான் இது காதில் கேட்டது சொல்றேன், நிஜமா நான் பொய் சொல்லல, சத்தியத்தை சொல்றேன். ஒரு மாமி இவங்க கிரீன் ரூம்ல ரெடி ஆகிட்டு இருக்காங்க, சுதா கையில் அந்த நெலி மோதிரம் பாத்தியோ, அருணா சாப்பா சான்னு பிளவுஸ் போடுறாளே பாத்திருக்கியோ, ரஞ்சனி காயத்ரி கான்ட்ராஸ்ட்ல தான் கட்டிப்பா, இதெல்லாம் கலையா வளர்க்கறதா. இந்த அவங்க இன்னொரு அம்மா பார்க்குறாங்க, சுபா அவங்க ஜெயமாக இருக்கட்டும் விஜயமாக இருக்கட்டும், ஆனால் அவங்க கச்சேரி பண்ணுறதெல்லாம் கண்ணனும் கந்தனும் சிவனும் ஹரியும் கண்டம் கண் கரியான் வெண்ணீற்றான், நான் தான் கச்சேரி வாசித்தேன். அப்படி டாபிக் போட்டு பக்தியால் தான் கலையை மேக்சிமம் மீடியாவில் வளர்க்குறாங்க. குறிப்பிட்ட ஒரு 40-50 பேர் தான் கச்சேரி பண்ணிட்டு இருக்கா, மற்றவாள்லாம் கச்சேரி கேட்டுதான் இருக்கா, மற்றவ யாருமே சங்கீதத்தை வளர்க்கறது காக்கிறது ரட்சிக்கிறத பத்தி பேசிக்கொண்டிருக்கா. ஆனா அவ எல்லாரும் கச்சேரிக்கு வர்றது காரணம் அந்த பக்தி எலிமெண்ட்காக தான், அந்த பக்தி. அந்த இப்போ அவங்க சின்ன சின்ன இது தாலாட்டை பாடினா, அதே சந்தானம் நான் சொன்னது தான் சொல்றேன், தமிழ் புரியாதவாளுக்கு அது என்ன புரியும், தாலாட்ட மனம்தான் இருக்கு. ஆனா தமிழ் புரியாதவனுக்கு பியூட்டிஃபுல் மேரி மேன் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லுவான். ஸோ மேன்மைப்படுத்துவது, கர்நாடக சங்கீதத்தை காப்பது ரட்சிப்பது வளர்ப்பது காத்து கொண்டிருப்பது பக்தியே பக்தியே பக்தியே. கடம் கார்த்திக்கு ஒரு நோக்கத்தோடே வந்திருக்கார், இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும்,
அடியே. இவங்க பறந்து போன திசை எங்க? அவங்க போட்டிருக்கிற கோடுகள் எல்லாம் கேள்விகளையெல்லாம் அப்படி 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 வச்சுக்கிட்டார். வச்சுட்டு அடிக்கடி என்னையே வேற பார்த்து, அதில் இந்த கம்மலை எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டாங்க பாருங்க, அதில் வேற லயிச்சு போய் அவர் இன்னைக்கு ஆடி இருக்கிற ஆட்டம் இருக்க, கடம் மட்டும் மேடையில் இருந்துருந்துச்சு, ஆமாம் நிச்சயம் அது உடஞ்சே போயிருக்கும். அதாவது அதற்காக தயாரிச்சிருக்காரு பாருங்க. இவங்க எவ்வளவு தயாரிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி அவரும் எந்த காலத்திலிருந்து பாடினவர்களுடைய பாடல்களை எல்லாம் எடுத்து வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் எதது ஒவ்வொருவருடைய பாடல்கள் எது நிற்குது அந்த இடங்களை தொட்டு அவர் காட்டுற காட்சி இருக்கு பாருங்க, அந்த முயற்சி அதுதான் என் பட்டிமன்றம். சும்மா ஏதோ வந்தோம், ஏதோ பேசினோம், நேரத்தை கடத்திட்டு அப்படின்னு போகாம அவர் பேசியிருக்கிற பேச்சு இருக்கே ரொம்ப பாராட்டணும். அந்த பக்கம் அம்மா அவங்க பேசும்போது மறந்து போய் நின்னோம், என்னடா எங்கெங்கெல்லாம் போறாங்க இவங்க, எதையெல்லாம் பார்த்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இவர் பாடல் பேசுகிற போது அங்கெங்க ஒரு பாடல்களை சுட்டு காட்டுற காட்சி நம்மளை அப்படியே அசர வச்சிருச்சுல. ஏ உள்ளபடியே இன்றைய பட்டிமன்றத்துக்கு அதுக்கு ஏதோ ஒரு கலை இருந்திருக்கு, ஒரு பக்தியும் இருந்திருக்கு. இல்லாம இருக்கு இருந்திருக்காது. ரொம்ப நல்ல பயணம் தான், சரியான பயணம். இனி நம்ம சுபஸ்ரீ இவங்க இருக்காள், அவங்க வேலை என்ன? இதை இதை அடிச்சு தள்ளணும். என்னைய பார்க்கறாங்க, பிரயோஜனம் இல்லை. வாங்க பெருமதிப்பிற்குரிய நடுவர் ஐயா திரு சாலமன் பாப்பையா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னுடைய பேச்சுக்கலையை பக்தியோடு செய்ய வேண்டும் என்று வீட்டிலேயே ரொம்ப வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கேன். என்னுடைய பக்தியின் விளைவு, இருங்க இருங்க, என்னுடைய பக்தியின் விளைவு உங்களுக்கு பக்தியை பரப்புவதல்ல, என்னுடைய பேச்சுக்கலையால் உங்களை என் வசம் இழுப்பது. என் பக்தி அங்கதான் போய் நின்னு, அங்கதான் போய் நிக்கணும். ஆனா பர்பஸ் அதுதான் முக்கியம். எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, இப்ப நானும் சுதாமும் தான் பேசிட்டு இருந்தோம், எனக்கு முன்னாடி பேசின ஒரு 12 நிமிஷம் முழுக்க முழுக்க எங்க கட்சிக்கே ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். கர்நாடிக் மியூசிக் வரும்போது இந்த கர்நாடக சங்கீதத்தில் நீங்க எதை வளர்க்கறீங்க, கலையை வளர்க்கறீங்களா பக்தியை காக்கறீங்களான்னு கேட்கும்போது உங்க கேள்விக்கு நீங்க பேசினது பதிலாகுமான்னு நீங்களே தான் யோசிச்சு பார்க்கணும். நீங்க பேசுனீங்களே கமலுடைய மிமிக்ரி, எனக்கு மிமிக்ரி எல்லாம் வராது, என் குரலே எனக்கு சுமாராக தான் வரும். மிமிக்ரி எங்க பண்றது? உங்க மிமிக்ரி பாஷையில சொல்லணும்னா, சங்கீதத்துல பக்தி வேண்டான்னு நாங்க சொல்லல, பக்தியையும் வச்சுக்கோங்க ஆனா கலையும் வளர்த்துக்காங்கன்னு தான் சொல்றேன். உங்க பாஷையில நான் பதில் சொல்லணும்னாக்க, ராமகிருஷ்ண மிஷன் பள்ளியில் பயின்றவள் நான், என்னுடைய ப்ரொஃபஸர் இருக்காங்க நம்பி சாரதாநம்பி மேம், விவேகானந்தருடைய நாரத பக்தி சூத்திரத்தை வந்து அவர் மொழிபெயர்த்தார். அதில் ஒரு முக்கியமான வரி, மிக முக்கியமான வரி, பக்தி கெனாட் பி யூஸ் டு ஃபுல்ஃபில் எனி டிசையர், பக்தி இட் செல்ஃப் இஸ் அ செக் ஃபார் ஆல் டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கலையை வளர்க்க ஒரு கர்நாடக சங்கீத மேடை ஏறி நீங்கள் உட்காரும் போது உங்களுடைய தலையாய நோக்கம் எனக்கு பக்தி தான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் தான் அந்த மேடையில் உட்காருறீங்கன்னு அர்த்தம். அது உண்மையா? ஒவ்வொரு கலைஞரும் நெஞ்சத்தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் மேடையில் ஏறி உட்காரும் போது எதையுமே எதிர்பார்க்காம தான் உட்காருறீங்களா? இன்னைக்கு கச்சேரி நல்லா வேணுமே, பக்கவாதி நல்லா வேணுமே, ஒழுங்காக ஆடியன்ஸ் வரணுமே, மைக் வைக்கிறவன் ஒழுங்காக வைக்கணுமே, லைட்டை கம்மியாக போடணுமே, கண்ணு கூசாமல் எவ்வளவு கவலைகள், எவ்வளவு எவ்வளவு வருத்தங்கள் எல்லாத்தையும் கைதட்டுகள் வரணுமே, கைதட்டுகள் வரணும், அது வேற வரணுமே, எல்லாம் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பிரசன்ட் பண்ணும்போது முதல்ல நீங்க காட்டுறது உங்களுடைய கலை திறமையை தான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாடு, ஒரு நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன், உலகத்தில் எல்லா நாடுகளையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒவ்வொரு நாட்டுக்கு ஒன்னொன்னு வரைவாங்க. தென்னிந்தியாவை வரையும் போது முதல்ல என்ன தெரியுமா வரைவாங்க? ஒரு கோவில் கோபுரம் வரைவாங்க, ஆப்வியஸ்லி, ஏன்னா அது நம்ம சின்னத்திலயே இருக்கு. அடுத்தது கையில வந்து கலையோட ஒரு தம்புராவோட ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அல்லது நடனத்தில் நிற்கிற ஒரு பெண்ணோ வரைவாங்க. எதுக்கு? நீங்க பக்தியை பரப்புனதுனால இல்லை. கலைதான் ஒரு நாட்டிற்கு அடையாளத்தை கொடுக்கிறது. ஒரு இடத்திற்கான அடையாளம் அந்த இடத்தில் பிராக்டிஸ் பண்ற ஆர்ட், அந்த ஆர்ட் தான் வந்து அந்த இடத்துக்கான அடையாளம். அந்த அடையாளத்தை கொடுக்க வேண்டியது தான் கலையுடைய நோக்கமா இருக்கணும். பக்தி should be a part of your art. It is not the art itself. இதுதான் முக்கியமா நம்ம கவனிக்கணும். ஏன்னா இப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க பக்தி பூர்வமா நீங்க பாடுறீங்க, பக்தி பூர்வமா நீங்க நிச்சயமா கிடையாது. ஒரு கச்சேரி கேட்க வந்துட்டு வெளியே போற ஆடி, நீங்க சொன்னீங்களே நம்ம வந்து தீம் கொடுத்து கச்சேரி பண்றேன்னு, நான் வெளியில ஆடியன்ஸ் இன்டர்வியூவும் எடுக்கிறேன். ஆடியன்ஸ் இன்டர்வியூல யாரும், இன்னைக்கு நான் பிரத்யட்சமா ராமனையே பார்த்தேன், இன்னைக்கு நான் பிரத்யட்சமா கிருஷ்ணனையே பார்த்தேன்னு சொல்லல. இன்னைக்கு ஒரு தோடி பாடினாங்க பாருங்க, எப்படி பாடினாங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு பைரவி பாடினாங்க பாருங்க, எப்படி பாடினாங்க? தோடி பைரவி சங்கராபரணம் என்ற கர்நாடக இசை கலையை மக்களிடையே கொண்டு சேர்ப்பது தான் கலைஞனின் கடமை. அதை அவர்கள் சரியாக செய்திருந்தால்தான் இந்த மாதிரி கமெண்ட் வரும். இதுதான் அவங்களுடைய நோக்கம், இதுதான் அவங்களுடைய கலையுடைய பர்பஸ். எம்எஸ் அம்மாவை பத்தி எல்லாரும் சொன்னாங்க. எம்எஸ் அம்மா வந்து யூனிசெஃப்ல, யுனைடெட் நேஷன்ஸ்ல பாடும்போது அவங்களுக்கு வந்து தொண்டை சரியில்லை, வேண்டும் கடவுள் உண்மை. நீங்க வந்து கலையை வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது வீட்டில் வந்து பக்தியா பிரார்த்தனை பண்ணிட்டு போறீங்க, எல்லாம் சரி. எந்த பாட்டு முடிஞ்ச உடனே எல்லாரும் ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஒரு சின்னது. மைத்ரிம் பஜத்தை உடைய கான்செப்ட், அதோட மீனிங் என்ன, நீங்க இருக்கிற இசை வல்லுநர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்று சொல்லிய அற்புதமான அந்த மைத்ரிம் பஜத்தை பாடலுக்கு தான் ஸ்டாண்டிங் அவேஷன். இன்னைக்கு வரைக்கும் எம்எஸ் அம்மாவின் அடையாளமாக இருக்கிறது அந்த மைத்ரிம் பஜத்தை பாடல். டி கே பட்டம்மாவில் அவரே எனக்கு பதிலாக பேசிட்டார். பட்டம்மாவுடைய பக்தி பாடல்களை பத்தி 1947 விடுதலை கிடைச்ச உடனே முதல்ல நம்ம காதல ஒழிச்ச பாடல் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, என்ன பக்தி, நாட்டுப்பற்று, அவ்வளவுதான். அது என்ன, அந்த கலைஞருக்கு கிடைத்த மரியாதை, அந்த கலைக்கு கிடைத்த அங்கீகாரம், அவ்வளவுதான். அதை சொல்லணும். அதுல எங்க பக்தி வந்து, நீங்க பக்தி பரப்புறது உண்மை. பக்தி நாம சங்கீர்த்தனத்தை பத்தி சொன்னீங்களே, அது உண்மை, ஒத்துக்கிறேன். நாம சங்கீர்த்தன மேடைகள் பக்தியை பரப்புவதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட மேடைகள், அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் நாம சங்கீர்த்தன மேடைகளில் மட்டும்தான், நாம சங்கீர்த்தனம் பண்ற இடங்கள்ல மட்டும்தான் வந்து கலைஞர்கள் ரசிகர்கள் வந்து கூட்டமா கூடுறாங்களா? நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க திருப்பாவையை வந்து உரையா சொல்றவங்க, திருப்பாவையை உரையா சொல்றவங்க ஒரு இடத்துல நடக்கட்டும், திருப்பாவையை பாட்டா பாடுறவங்க ஒரு இடத்துல நடக்கட்டும், எந்த இடத்து கூட்டம் போகுதுன்னு நான் பாக்குறேன். நீங்க பக்தியை தான் பரப்புறீங்கன்னா உரையை கேட்க தான் ஆளுங்க போவாங்க. கலையோட இசையோட அதை கேட்டு ரசிக்கணும்னா திருப்பாவையை பாடுற இடத்துக்கு தான் அதிகமா கூட்டம் போவீங்க. எதை எப்படி பிரசன்ட் பண்ணுன்னு இருக்கு. கலையை முன்னிறுத்தி ஒரு விஷயத்தை செய்யும் போது, அதை சிரத்தையாக செய்யும் போது, அந்த கலை தான் அங்கே முன்னே வந்து. நம்ம பக்தியா காரியம் செய்யறோங்கிறது வேற, ஆனா பக்தியை முன்னிறுத்தி செய்யறோமா, அதுவும் அது வந்து கேட்கறவங்களுடைய மனசை பொறுத்த விஷயம். நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சுதா முன்னாடியே சொன்னாங்க, 1000 பாட்டு பாடுவாங்க, ராகம் தானம் பல்லவி, ஒரு பெரிய மெயின், ஒரு சப்மெயின் எல்லாம் பாடுவாங்க. வாரமா சீட்டு வந்து நீட்டோம், சின்னஞ்சிருக்கிலேயே அருணா சாயிரம் 3 மணி நேரம் கச்சேரி பண்ணுவாங்க, ஓரமா சீட்டு வந்து நிற்கும், மாடு மேய்க்கும் கண்ணா எல்லாம். ஒரு 4 மணி நேரம் கச்சேரி பாடி முடிச்ச அப்புறம் தனியா ஒரு சீட்டு வரும், சஞ்சேஸ்வரம், பணமே உன்னால் என்ன குணமே. இதெல்லாம் எந்த பக்தியை சொன்ன பாடல், இதெல்லாம் இசை
இசைக்கலை, அந்த இசைக்கலை பாமரர்களையும் போய் சேர்ந்திருக்கு. அந்த சேர்ந்த பாமரர்கள் அங்கே கூட்டமாக கூடி ரசித்து கைத்தட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்காக அந்த கலையை ரசிக்கிற அந்த ஜெய்வங்கள் வந்து ரசிகர்கள் கலைஞர்களை வந்து எங்களுக்காக இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. கலையை பரப்பி அந்த கலையின் மூலம் ஆனந்தப்படுகிறார்களே தவிர நீங்கள் எங்கள் கலையினாலே எங்களுக்கு பக்தியை கொடுக்குறேன். ஒன்றே அவர் சொன்னாரே, தமிழுடைய பல இலக்கியங்கள், தமிழின் பொக்கிஷங்கள், தேவாரம், திருவாசகம் எல்லாம் இதெல்லாம் கோவிலில் பாடும்போது பக்தி பெறுகலாம். அது கோவிலில் பாடும்போது பக்தி இருக்கு உண்மை, ஆனால் அது கோவிலில் மட்டுமே பாடப்பட்டு பக்தியை மட்டுமே சொல்வதாக இருந்திருந்தா இன்னைக்கு அது உலகம் போற்றும் இலக்கியங்களா ஆயிருக்காது. கர்நாடக இசைக்கலைஞர்கள் அதை மேடை மேடையாக இசையமைத்து மெட்டமைத்து பாடி இன்னைக்கு உலகத்தில் எங்க பார்த்தாலும் தேவாரம், திருவாசகம், திருப்புகள் எல்லாத்தையும் பாடுறாங்கன்னா அது கலை தமிழுக்கு செய்த தொண்டு. இந்த கர்நாடக இசை தமிழுக்கு செய்த தொண்டு. வேதநாயகம் பிள்ளை அவர்களின் பாடல்கள் இன்று மேடையேற்றி முக்கியத்துவம் பெற்று இன்னைக்கு வந்து கச்சேரியில் பாடுறாங்க. வேதநாயகம் பிள்ளை இயற்கையை பற்றி அவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கிறார், அதெல்லாம் இன்னைக்கு மேடையேறுது. சங்கீத உபன்யாசம், ஹரிக்கதை அப்படின்னு சொல்ற ஒரு கலை, அந்த ஹரிக்கதை வந்து இன்னைக்கு எப்படின்னா சங்கீத உபன்யாசமா மாறி இருக்கு. கடவுளின் கதைகளை மட்டும் சொல்றதுக்கு இல்லை சங்கீத உபன்யாசம், இன்னைக்கு சங்கீத உபன்யாசங்களும் பல சோசியல் ரிஃபார்மிங்ஸ் அண்ட் சோசியல் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ், பெண்களுக்கு தேவையான விஷயங்கள், சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை இன்னைக்கு வந்து இசைக்கலைஞர்கள் மேடையேறி சங்கீத உபன்யாசமா பண்றாங்க. இது கர்நாடக சங்கீதத்தின் மூலம் பக்தியை வளர்க்கும் விஷயம் நினைச்சிருந்தா அதை அவங்க பண்ணவே தேவையில்லை, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட்டமும் வராது. இந்த மாதிரி சொற்பொழிவுகள்லையும் வந்து சமூக பணியும் எடுத்து கர்நாடக மியூசிக் மூலமா கலையையும் சேர்த்து வளர்க்கணுங்கிற அக்கறை இருக்கிறதுனால தான் வந்து இன்னைக்கு டைனமிக்கா கர்நாடிக் வளர்ந்துட்டு இருக்கு. இட்ஸ் அ டைனமிக் மியூசிக், இட் இஸ் க்ரோயிங் எவ்ரி டே, ஒவ்வொரு பரிமாணமாய் வளர்ந்துகிட்டு இருக்கு, ஒரு ஒரு பரிமாணமா அது வளர்ந்துகிட்டு இருக்கு. தண்டபாணி தேசிகரை பற்றிய கதை நிறைய பேருக்கு தெரியும், பல பேர் அவரை ரொம்ப நாள் ஒத்துக்கவே இல்லை. இந்த குறிப்பிட்ட சமூகத்தில் பல பேர் அவருடைய சங்கீதத்தை ஒத்துக்கல, அவர் பக்தி சங்கீதத்தை தான் பாடிந்தார். அதுக்கப்புறம் சமூக பாடல்களை பாடி இன்னைக்கு வந்து பல மேடைகளை தண்டபாணி தேசிகர் பல பாடல்களை எல்லாரும் சேர்த்து எடுத்து பாடிட்டு இருக்காங்க. நந்தனார் சரித்திரம் நமக்கு உணர்த்தும் கதை என்ன, நந்தனார் வந்து பக்தி செய்தார், அதனால் அவர் சிவனை பார்த்தார். இது வந்து பக்தர்கள் அவங்களுக்கு எடுத்துக்கிற மெசேஜ், இதில் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு. தேர் இஸ் சம்திங் கால் சோஷியல் ஈக்வாலிட்டி விச் தண்டபாணி தேசிகர் அண்ட் நந்தனார் தாட்டஸ், அதை நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ இன்னைக்கு மேடைகளில் வந்து நம்ம நந்தனார் பாடல்களை பாடும்போது அந்த பக்தியையும் தாண்டி அந்த இசையையும் தாண்டி ஒரு சோஷியல் ஈக்வாலிட்டி, கடவுளுக்கு முன்னால் எப்படி எல்லாம் நிகரோ அதே மாதிரி கலைக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்னு நம்ம நந்தனார் பாடல்களை பாடுமோ நினைக்கிறது இல்லையா. இப்போ பக்தி பாடல்கள் பாடும்போது இந்த பக்தி பாடல்கள் பாடினாக்க இது கூட்டம் வரும், பக்தி பாடினா அப்படியே பரவசம் படும். ஒன்று முக்கியமான விஷயம் சொல்ல, தீமாட்டிக் கான்செப்ட் பற்றி சொன்னார், நான் தீம் போடுறேன் சிவனும் ஹரனும். இதில் இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையை கூட சமாளிச்சிடலாம் தீமாட்டிக் கான்செப்ட் போடுறதுனால சொல்கிறேன். இந்த சைவ வைஷ்ணவ பிரச்சனை இருக்கு பாருங்க, தீக்கவே முடியாது. இன்னைக்கு என்ன தீம் பாடுறா, திவ்ய பிரபந்தம், ஓ வேண்டாம். இன்னைக்கு என்ன தீம் பாடுறா, சிவனை பத்தி பாடுறா, ஓ அப்ப நம்ம போவேன். இது மாதிரி பிரிவினைகளை உண்டாக்கும் வேலையை கலை செய்ய வேண்டுமா, இது கலையுடைய பர்பஸா? கலையுடைய பர்பஸ் என்ன, இந்த ராகங்கள் காலம் காலமாக தொன்று தொட்டு வந்த ராகங்கள், இலக்கியங்கள், எவ்வளவோ பொக்கிஷங்கள். நீங்க சொன்னீங்களே தியாகராஜர் வந்து அவ்வளவு பொக்கிஷங்களை விட்டு போயிருக்க, கடைசியில நீங்களே சொன்னீங்க தியாகராஜர் வந்து இசையை வளர்த்தார தவிர இசை வளர்த்தார், அந்த காலத்துல இசையை வளர்த்தார் பக்தி செய்தார்னு. அவர் பக்தி செஞ்சது சரி, ஆனா அந்த தியாகராஜருடைய கலையை இன்னைக்கும் தொன்று தொட்டு இத்தனை கலைஞர்கள் இவ்வளவு வருஷமா எடுத்து போயிட்டு இருக்காங்களே, இதனால வளர்ந்தது வந்து தியாகராஜருடைய பக்தியா இல்ல கர்நாடக சங்கீதம்ங்கிற கலையா? எதை முன்னிறுத்தி எடுத்துட்டு போனாங்க இந்த கலைஞர்கள், இதைத்தான் நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும். அப்புறம் இந்த மார்கழி மாச பஜனைகள், மார்கழி மாச பஜனைகள் உண்மை பக்திக்காகவே செய்யப்பட்டவை. ஆண்டாள் அந்த வந்து கண்ணன் அந்த அதெல்லாம் பக்திக்காகவே நடக்கிற விஷயங்கள், ஆனா மார்கழி மாச கச்சேரிகள் அதற்கல்ல. மார்கழி மாச கச்சேரிகள் இஸ் அ சிம்பிள் டு தி வேர்ல்ட் தட் வாட் ரிச் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் திஸ் கண்ட்ரி இஸ் அபவுட். நம்ம யார் மேல பக்தி வச்சிருக்கோங்கிறத பத்தி உலகத்துக்கு கவலை இல்லை, நம்மளுடைய கலை எவ்வளவு சிறந்தது, நம்மளுடைய கலை எவ்வளவு உலகம் போற்றும் விஷயமா இருக்கிறது, அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இன்னொன்னு ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு ஃபேஸ்ல நம்ம இன்னைக்கு இருக்கோம், we are heading towards religious terrorism.
நீங்க செஞ்சிருந்த பக்தியை பரப்புவதுதான்க்கா, அந்த பக்தியை நீங்க பாசிட்டிவா பரப்பிருந்தீங்கனாக்கா இன்னைக்கு இந்த நிலைமையில் நம்ம நிற்க மாட்டோம். பக்தியின் மூலமாக சில பிரிவினைகள் இன்னைக்கு ஏற்பட்டிருக்குன்னா அப்பதான் நீங்க தவறான பக்தியை பரப்பியிருக்கீங்க. தயவுசெய்து அதை நிறுத்திடுங்க. இனிமே கலையை மட்டும் நம்ம வளர்ப்போம். கலையின் மூலமா அவன் மனசுல என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தை அவன் பக்தி செஞ்சுக்கிட்டோம். ஆனா கலை வளரும் போது முதல்ல மனுஷன் மனசு பண்படும். நீங்க சொன்னீங்களே புண்படுத்த கூடாதுன்னு, கலையால் மனது பண்படும். பக்தியால் மனதில் சின்ன சலனம் வந்தா கூட அது நிச்சயமா ரிலிஜியஸ் டெரரிசம்ல தான் போக முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன, இது இதோட பாதை என்ன, இந்த பயணம், இந்த பயணத்தின் முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பக்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எப்படி வந்து ஒரு ஊருக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சுக்கிறோம், ஆப்பிள் எடுத்து வச்சுக்கிறோம், தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம், சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறோம். நீங்கள் ஆப்பிள் எடுத்து வச்சுக்கோங்க, அது கிருஷ்ண பக்தி. புளி சாதம் எடுத்து வச்சுக்கோங்க, அது ராம பக்தி. மோர் சாதம் எடுத்து வச்சுக்கோங்க, அது பெருமாள் பக்தி. தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அது கலை. அது இல்லைன்னா நம்ம எல்லாரும் செத்துப்படுவோம். கலையை வளர்ப்பது வந்து கலைஞனின் கடமைங்கிறது பல மேடைகளில் நான் சொல்லியிருக்கேன். பக்தியை பரப்புவதுங்கிறது ஒரு கலைஞன் கலைஞன் மட்டும் செய்ய வேண்டிய வேலையில் சக மனிதர்கள் ஒருத்தர் கொடுத்தர் பேசிக்கும் போது கூட பக்தியை பரப்பலாம், சில விஷயங்களை பேசிக்கலாம். ஆனால் மேடை ஏறி ஒரு கலை, ஒரு கலைஞன் தன்னுடைய கலையை வந்து உலகத்துக்கு உலகத்துக்கு பர்ஃபார்ம் பண்ணி காட்டும் போது, அந்த கலைஞன் தன்னுடைய கலையை பரிமளிக்க செய்யும் போது எதிர்க்க உட்கார்ந்துருக்கிறவன் ஆஹான்னு சொல்கிறானே, அந்த ஆஹா வந்து அந்த வித்தைக்கும் அந்த கலையோட ரிச்னஸ்க்கும் தான். நீங்கள் ஒரு கோபுரத்தை பார்த்து ஆஹான்னு வியக்கிறீங்களே, அந்த கோபுரத்தின் அழகு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்கிற சாமியை போய் கையெடுத்து கும்பிடுறது. நான் சொல்ல வந்த விஷயத்தை இவ்வளோதான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்எஸ் அம்மாவை பற்றியும் டிகேபி அம்மா பற்றியும் எல்லாமே நான் சொன்னது எல்லாமே எனக்கு பதிலாக அவரே பேசி, அவர் எனக்கு பதிலாக எல்லா பாயிண்ட்ஸும் பேசிட்டதுனால எனக்கு வேலை கம்மியாக போச்சு. ஏன்னா அவரே எல்லாம் சொல்கிறார். அவங்க தான் சமூகத்துக்கு பாடினாங்க, ஆமாம் சார் அவங்க தான் சமூகத்துக்கு பாடினாங்க. அவங்க தான் பக்தி செஞ்சாங்க, ஆமாம் பக்தி செஞ்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறம் வந்து தேசத்துக்காக பண்ணாங்க. ஆமாம் அதே தான் நானும் சொல்ல வரேன். அப்படி தான் நானும் சொல்லணும். இப்போ கார்த்திக் எனக்கு பதிலாக எல்லாம் பேசுறதுனால அவ்வளோதான் சொல்ல முடியும். டைனமிக்காக வளர்கிற இந்த கர்நாடிக் மியூசிக்குடைய பயன், இதோட பயணம், கலையை வளர்க்கத்தான் ஏன் சொல்கிறேன்னா, த பர்பஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் இஸ் டு பிரிங் தி ஆர்ட் டு த ஃபோர் ஃப்ரண்ட் அண்ட் டு தி வேர்ல்டு டு மேக் அஸ் ஃபீல் ப்ரவுட். த பர்பஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் ஃபார் அன் இண்டிவிஜுவல் கேன் பி எனி திங், பட் த பர்பஸ் இன் ஜென்ரல் ஷுட் பி டு புட் த ஆர்ட் இன் த ஃபோர் ஃப்ரண்ட் அண்ட் மேக் அவர் கண்ட்ரி ப்ரவுட் ஆஃப் அவர் ஆர்ட், நாட் ஆஃப் அவர் பக்தி. நன்றி. சுபஸ்ரீ ஒரு போர்க்குரலோடு வந்திருக்காங்க. அவருடைய மனசில் ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு, கலையை கலைக்காகவே வைத்துக்கொண்டிருப்பதோடு கூட அதை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற லட்சியங்களை அவங்க சுவீகரிச்சுக்கிட்டாங்க. சும்மா வெறும் பக்தியை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பாட்டுக்கு இவங்க இந்த பாட்டை பாட போகிறாங்க, நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் என்று ஒரு சமய காழ்ப்புணர்வு அல்லது சமயத்துக்குள்ளே ரிலிஜியஸ் பெனட்டிசிசம் சொல்லாமல் ஒரு வகையான வக்கம் அது உள்ளே வந்துடும். அது வரக்கூடாது. அதுக்கு மேலே அவங்க சொல்கிறத, அவங்க சொன்ன கருத்துக்களை சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா உடனே அவங்க சொல்கிற வேகம் வந்துடும், வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு வேகம் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கதைகளாக வந்ததும் தண்ணி குடிக்கிறது வேகத்தை பார்த்தீங்களா, எவ்வளவு தாகம் இருந்திருக்கு அவங்க சொல்கிற வேண்டிய செய்தியை ரொம்ப ஆத்திரத்தோடும் ஆவேசத்தோடும். அவங்க குடிக்கிறாங்க, அவங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு ஆத்திரம் அவங்களுக்குள்ள இருக்கு, அதனால அவங்க சந்திக்க வேகம் இருக்க அந்த வேகத்தை பாராட்டணும். ஏன்னா என்ன அருமையா பேசினாங்க. எடுத்துக்கொண்ட செய்தி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அடுத்த பட்சம். ஆனா அதை எடுத்து சொன்ன முறை இருக்கு பாருங்க, என்னையா செய்திகளை எப்படி சொல்லுவது, எப்படி சொல்லுவது என்ற முறை தான். அதுதானே பட்டிமன்றம்.
என்ன சொன்னார்கள், அதை எப்படி சொன்னார்கள் என்று கேட்கிற அந்த காட்சி இருக்க பாராட்டணும், இந்த பிள்ளைகளை ரொம்ப பாராட்டணும். ஆக எங்கேயோ பட்டிமன்றம் அப்படி இப்படியுமா தன்னுடைய அப்படியே தன்னுடைய கட்சியை நிறுவுவதற்காக ஒரு இந்த பக்கமும் போர்க்குரல் இருக்குது, இந்த பக்கமும் போர்க்குரல் இருக்குது. இது கடையில் பயணம் ரொம்ப உற்சாகமாக போகுது, யாரும் எந்திரிச்சு போகலை. அப்படின்னா இந்த போர்க்காட்சியை பார்க்குறதுல ஆனந்தம், ஏய் நல்லா நடக்குதுடாடே விடாதே அப்படின்னு விடாதே அப்படிங்கிற வேகத்தோடு கூட அமர்ந்திருக்கிற உங்களை பார்க்குற போது இப்போ அடுத்த பட்டாளம் வருது. அடுத்த பட்டாளம் இவ்வளவு வேகமாக பேசின பிற்பாடு பாரதி பாஸ்கர் சும்மாவா இருந்துருவாங்க, வாங்க வாங்க. நடுவர் உள்ளிட்ட இந்த மாபெரும் அவைக்கு என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். அரங்கத்தில் உட்கார்ந்திருக்கின்ற இசைப்பெருமக்கள், தமிழ் பேரறிஞர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள், அத்தனை பேரினுடைய பாத கமலங்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். சங்கீதம் என்கின்ற சாகரத்திலே கால் நனைப்பதற்கு கூட பூர்வ ஜென்மத்திலிருந்து ஒரு அருள் வேண்டும். அந்த சாகரத்திலே மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கின்ற இத்தனை பெரிய இசை பெருமக்கள் இருக்கிற மேடையில் எங்களையும் நிற்க வைத்த அந்த இறையின் பெருங்கருணையை நினைத்து விம்மி வணங்குகின்றேன். இன்னைக்கு முன்னாலே பேசிய சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவர்களினுடைய பேச்சை ரொம்ப ஆர்வத்தோடு நான் கேட்டேன். அவருடைய பேச்சிலேயே தணிகை இருக்கிறது, அவருடைய பேரிலேயே தணிகை இருக்கிறது. ஆனால் எதுக்குமா இவ்வளவு கொதிச்சு கொந்தளிக்கிறீங்க? பக்கத்தில் காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கு, போகும்போது பிளட் ப்ரெஷரை செக் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகும். எதுக்கு இவ்வளவு ஆவேசம்? நடுவர் அவர்களே, நானும் ஒரு 15 வருஷத்துக்கு மேல பட்டிமன்றங்கள்ல பேசியிருக்கேன், ஆனா ஒரு ஆங்கில பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு பேசுவது போன்ற உணர்வு எனக்கு கொடுத்தது சுபஸ்ரீனுடைய பேச்சு. அடிக்கடி அமெரிக்காவுக்கு போய் இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சா இப்படித்தான் நடக்கும். என்னவோ பயங்கரமா அவங்க வாழ்க்கையில வருத்தப்பட்டிருக்காங்க, என்ன வருத்தம்ன்றதுதான் எனக்கு சரியா புரியல. ஆரம்பிக்கிற போதே என்ன சொன்னாங்கன்னாக்க, இந்த தமிழ்நாட்டை அல்லது இந்தியாவை ஒரு சின்னமாக காட்ட வேண்டும்னாக்க அதற்குன்னு சிலதை காட்டுறாங்க. தமிழ்நாட்டை காட்டுவதற்கு கோவிலை காட்டுறாங்க, கூடவே தம்புராவினோடு ஒரு கையை காட்டுகிறார்கள். அது இந்த கலைக்கு கிடைத்த ஒரு பெரிய பெருமை அப்படின்னு சொன்னாங்க. நான் யோசிச்சு பார்க்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து உங்க கர்நாடக சங்கீதம் ஒன்று மாத்திரம்தான் கலைய? எல்லாம் கலைதான். வாசல்ல இருக்கிற கேன்டீன்ல இங்க அட அவியல் கிடைக்கிறது, அத மாதிரியான ஒரு கலைஞர் யாராவது இருக்க முடியுமா? அது இந்த கூட்டம் இங்க இருக்கிற முறையிலா இல்ல அங்க போன முறையிலா? இல்ல நடுவர்களே, நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவர்களுக்கு நாம ஒரு நினைவூட்டல் கொடுக்கணும்ல, நாமும் இருக்கோம், கேன்டீனை மூடிடக்கூடாது. அது கலை இல்லையா? அது ஏன் வந்து ஒரு ஒரு கரண்டியை ஏன் போடல? எவ்வளவு கலைகள் இருக்குங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் வந்து உங்களுடைய இசைக்கலையை மாத்திர எடுத்து அதுதான்டா இந்த மாநிலத்தை உலகுக்கு காட்டுகிற முகவரின்னு ஏன் சொன்னான்? ஏனென்றால் அடையையும் அவியலையும் சாப்பிட்டால் சந்தோஷமா ஆனந்தமும் இருக்கும்,
சுபஸ்ரீக்கு பிபி இருந்தா கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அந்த கலைகள் எல்லாம் நம் ஐம்புலன்களுக்கு ஆனந்தம் கொடுப்பது, ஆனால் சங்கீதம் என்கின்ற இந்த கலை நம் ஆன்மாவினுடைய அலைச்சலுக்கு மருந்து தரும். அதனாலதான் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். இந்த கலையிலிருந்து பக்தியை நீங்க பிரிச்சிட முடியுமா? முதல்ல முடியுமா உங்களால? மேடல உட்கார்ந்து இருக்கிற ஆறு பேர்ல நடுவரை விட்டுட்டு நான் சொல்றேன், எந்த பெயரை எடுத்தாலும் ஒரு கடவுளினுடைய பெயர் இல்லாமல் நமக்கு பெயர்களே கிடையாது மேடம். இந்த மண்ணிலிருந்து எப்படி நீங்கள் பக்தியை எதிலிருந்தாவது பிரிக்க முடியுமா உங்களால? என்ன செய்ய போறீங்க நீங்க? அவங்க சொல்றாங்க, இவ்வளவு பக்தி வந்து ஒரு வித்தியாசத்தை உருவாக்குதான். வித்தியாசத்தை உருவாக்குவது பக்தி அல்ல, பக்தி இல்லாத காரணத்தினால் தான் வித்தியாசங்கள் உருவாகின்றன. பக்தி இருந்தா வித்தியாசம் வருமா சார்? பிஸ்மில்லா கான் வந்து காசில உட்கார்ந்து பாடினார். அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் சொன்னா, தயவு செஞ்சு எங்களுடைய ஊருக்கு வந்து ரெசிடென்ட் ப்ரொஃபஸரா இருந்து சங்கீதம் சொல்லி கொடுங்க, என்ன கேட்டாலும் தரும், என்ன கேட்டாலும் தரும். அவர் சொன்ன ஒன்னே ஒண்ணுதான் வேணும், அது நீங்க கொடுத்துட்டா நான் வந்துடுறேன். என்ன வேணுங்க? இந்த கங்கை ஆறு இருக்கே, அது அமெரிக்காவுக்கு நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா நான் அங்கேயே பர்மனண்டா செட்டில் ஆயிடுவேன். சார், பிஸ்மில்லா கானுக்கும் கங்கைக்கும் முடிச்சு போட்ட அந்த மந்திரம் முடிச்சுதானே இசை. பக்தி இல்லாதக எப்படி எங்க வித்தியாசம் வந்தது? எங்க வித்தியாசம்? சின்னமவளானா இல்லாமல் தமிழகத்தினுடைய நாதஸ்வர கலையினுடைய கலையை உங்க சரித்திரத்தை எழுத முடியுமா உங்களால? வித்தியாசம் எங்க வந்தது? எங்க சார் வித்தியாசம் இருக்கு? சார், தமிழ் பண்களை பற்றி பேசினாங்க. தமிழ் பண்கள் கொடுத்த ராகங்களை தான் கர்நாடக சங்கீதம் வாங்கி கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்றதை மறந்துடாதீங்க. அந்த பண்களை கொடுத்த மாபெரும் ஞானியான சுந்தர தமிழ்நாடு முழுக்க அலைஞ்சார். தனியாவா அலைஞ்சாரு? தனியாவா அலைஞ்சாரு? திருநீலகண்ட யாழ்ப்பாணரை கூடவே கூட்டிகிட்டு இல்ல அலைஞ்சாரு. அந்த யாழினுடைய இசைக்காக அன்றைக்கு இருந்த ஜாதி அடுக்கில் சுந்தர மேலே இருக்கிறார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கீழே இருக்கிறார். அவரை கூட்டிவிட்டே போனார். ஏன்? நாதம் என்பதுதான் இறைவனை காண்பதற்கான முதல் கருவி என்று நம்பியவர்களினுடைய பூமி இது. பிரிவினைகளை உண்டாக்கும் எங்க இசையை சொல்லிடாதீங்க. பிரிவினைகளை உண்டாக்குகிற மனிதர்களுக்கு நாங்கள் எங்கள் இசையின் மூலம் பக்தியை ஊட்டுகிற போது அத்தனை பிரிவுகளும் மறைந்து போகும். அதை செய்யாத சில கலைஞர்களுடைய தவறு இருக்கலாமே தவிர அது பக்தியுடைய தவறு அல்ல. சார், சுபஸ்ரீ பேச ஆரம்பிச்சப்போ ரொம்ப அழகா சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நிறைய கச்சேரிகளை பார்த்த அந்த அனுபவம் பேசுகிறது இல்லையா? வந்து உட்கார்ந்தவொடனே எவ்வளவு டென்ஷனா இருக்கும். முதல்ல போட்டவ சரியா இருக்கணும், லைட்டு சரியா இருக்கணும், மைக்கு சரியா இருக்கணும். அப்ப கீழே உட்கார்ந்தவர்களுக்கு டென்ஷன். இவங்க மோதிரத்தை எங்க வாங்கினாங்க? புடவையை வந்து ஏன் போத்தீஸ்ல நான் போனா இப்படி நல்ல புடவை காட்டவே மாட்டேங்கிறான். அப்படிதான் சார் இருக்கும் கச்சேரி ஆரம்பிக்கிற போது, அப்படித்தான் இருக்கும். என்ன பாருங்களேன், ஏதோ ஒரு கட்டத்தில் பாடுவது சுதா என்கின்ற ஒரு பெண், அது அவருடைய தொண்டையிலிருந்து ஒரு குரல் வருகிறது, கேட்கிற நான் பாரதி என்கின்ற ஒரு பெண். எல்லாம் மறந்து போகுதே சார், எந்த புள்ளியில் நாங்கள் இணைகிறோம்? அப்படி இணைகிற ஒரு புள்ளி உங்களுடைய கச்சேரியில் வந்தால் உங்கள் கச்சேரி வெற்றி பெற்றதுன்னு அர்த்தம். அந்த புள்ளி எங்கே இணைகிறது, எந்த இடத்துல இணைகிறது? அட்டானாவிலும் ஆபேரையிலும் நீங்கள் அபூர்வமாக ஒரு பிடியை பிடித்து விட்டால் முன்வரிசையிலே உட்கார்ந்திருக்கிற விஎஸ்பி விமர்சகர் மாத்திரம் அதை எழுதி அடுத்த நாள் ஆனந்த விகடனில் வரும். ஆனால் அந்த புள்ளியில் நாங்கள் உங்களோடு இணையவில்லை, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவான் என் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்தேத்தும் படியாய் கிடந்து நின் பவளவாய் காண்பேனேன்னு விருத்தத்தை ஆரம்பிக்கிற போதே எங்களுக்குள்ள பரபரப்புன்னு வருது. குறையொன்றுமில்லைதான் வரப்போகுது, குறையொன்றுமில்லைதான் வரப்போகுது. வேண்டியதை தந்திட வேங்கடேச நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணான்னு
பாட்டு சுதா பாடுகிற போது கதறி அழறோமே சார், அந்த புள்ளியில எங்களுக்கு புடவையை பத்தி கவலை இல்லை, நெளிமோதரத்தை பத்தி கவலை இல்லை, மைக்க பத்தி கவலை இல்லை, அந்த அத்வைதத்தை எங்களை எழுத வைப்பது உங்களுடைய பக்தி, நீங்கள் சொல்லுகிற பக்தி. கடுக்கனை பத்தியும் கவலை இல்லை, கடுக்கனை பத்தி கவலை இல்லை. சுபஸ்ரீ ரொம்ப நல்லா பேசுறாங்க, ஆனா அவங்களே பாருங்களேன், என்ன உண்மை வெளியில வந்துதானே ஆகணும். திருப்பாவைய பத்தி ஒருத்தர் பேசினா வரத்துக்கு ஆள் இல்ல, உண்மைதான் வரமாட்டேன்றாங்க. திருப்பாவையை பாடினால் வருகிறார்கள். அப்போ அந்த சங்கீதத்துக்கும் பக்திக்கும் இருக்கிற அந்த தொடர்பை நீங்க தானே ஒத்துட்டு இருக்கீங்க. இப்போ சார், இந்த காலையில மார்கழி மாசத்துல வெளிச்சமும் இல்ல ஒண்ணும் இல்ல, குளிரு, எங்கிருந்து சார் கிளம்பி காலங்கத்தால் 6 மணிக்கு வராங்களே, எதுக்காக இந்த இன்றைய திருப்பாவையை இவர்கள் எந்த ராகத்தில் இசைப்பார்கள்? ஒரு புண்ணாகும் கிடையாது. அந்த கடைசியில அந்த கண்ணனை பத்தி அவ பாடுறாள், அவளுடைய அந்த பிரேமை அந்த சங்கீதத்தின் மூலமாக வரப்போது சீக்கிரம் என்ட வருது சார், சீக்கிரம் வருது. அந்த சுகானுபாவத்துக்காக வருகிற இந்த மண், இந்த மண் அதற்காக வந்தது. சுதா மேடம் பேசினாங்க, அது பேச்சாது, அது பேச்சாது, குயிலினுடைய கானம் அது. என்ன தவம் செய்தனைன்னு அவங்க சொன்னப்போ நான் நினைச்சுக்கிட்டேன், நான் என்ன தவம் செய்தனன் இந்த குரலை கேட்பதற்குன்னு நான் மகிழ்ந்து மலர்ந்தேன். சுதா மேடம் பேசுனதுல எனக்கு ரொம்ப ஒண்ணுதான் பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. அது ஒரு டாடி, ஒரு லேடி, ஒரு கில்லாடி. நாங்க பாருங்க, டாடி அவர் பெரியவர், அவருடைய வயதுக்காக தகப்பன் போன்றவர். லேடி என்ன, நான் பொண்ணு. கில்லாடி, அது என்ன கில்லாடினாக்க, இந்த கேடி பில்லா கில்லாடி ரங்க, அந்த ரேஞ்ச் கில்லாடி. அது வேற இன்னும் வரும். தெருமுனை வரை போகிற பைக் மாதிரி பக்தி தெருமுனை மாத்திரம்தான் கொண்டு போயிடும்னு சுதா மேடம் சொன்னாங்க. இல்ல மேடம், இல்ல, தெருமுனை வரை கொண்டு விடுகிற பைக் அல்ல, எங்களுடைய பக்தி சங்கீதம் என்கிற வாகனத்தில் ஏறுகிற போது அது இந்த பிரபஞ்சத்தை தாண்டி எங்களை கொண்டு போகும். நான் வேகமா சொல்லிடுறேன், கர்நாடக சங்கீதம் என்பது இந்த மண்ணில எப்படி வந்ததுன்றத பத்தி அவங்க நிறைய சொல்லிட்டாங்க. ஆனால் அது ஏன் வளர்ந்தது என்பதற்கு பின்னாலே ஒரு ரத்தம் தோய்ந்த வரலாறு இருக்கிறது. அதை மறந்துவிட்டு கர்நாடக சங்கீதத்தை பரப்புவதை பற்றி நாம் பேசவே முடியாது. 1311 மாலிகா போர் தென் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான். ஒவ்வொரு கோவிலா சூறையாடி 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 கோவில் சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிச்சு விக்கிரகங்களை சிதைத்து உடைத்து உருக்கி வெறி கொண்ட வேங்கை போல மாலிகா போர் வந்தான். அரட்டானம் அப்படின்னு ஒரு ஊரு, தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர், பெரிய சிவன் கோயில், கைலாசநாதருங்க, பெரிய சிவன் கோயில. மாலிகாப்பூர் வரப்போறான்னு கேட்ட உடனே ஊரை காலி பண்ணிட்டு அத்தனை ஜனம் எல்லாம் ஓடி போச்சு. ஊர்ல ஒரு ஈக்கக்க கிடையாது. மாலிகாப்பூர் கோயிலுக்குள்ள வரான், கதவை இடிச்சு, பீரங்கியால இடிச்சு கதவை உடன்றான். உடைக்கிற நேரத்துல உள்ள இருந்து ஒரு 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 இசை கேட்கிறது. ஒரே ஒருவர், லட்சையா என்கிற அந்த கோவிலினுடைய தலைமை நாதஸ்வர வித்வான், ஊரே காலி பண்ணிட்டு போட்டோம், எனக்கு வாழ்வு கொடுத்த இந்த கைலாசநாதனை விட்டு நான் போக மாட்டேன்னு உட்கார்ந்து நாதஸ்வர வாசிச்சுட்டு இருக்கேன். கதவை உடைச்சிட்டு மாலிகாப்பூர் உள்ள வரான். உள்ள வந்து அவருடைய கழுத்துல கத்திய வைக்கிறான், திறந்து பாக்குறாரு. வெறி கொண்ட அந்த கண்களை பார்த்து கொஞ்சமும் பயம் இல்லாமல் தொடர்ந்து நாதஸ்வரம் வாசிக்கிறார். அவன் மொழிபெயர்ப்பாளரை வச்சுட்டு அவன் கேட்கிறான், என்ன பண்ற நீ, இது இது என்னவோ செய்யுது, இந்த மியூசிக் என்ன, இந்த இசை என்ன, என்னவோ செய்யுது, என்ன செய்யற நீ? அவர் சொன்னார், இது ஒரு வாத்தியம், இது எங்க கைலாசநாதருக்காக நாங்க வாசிக்கிற வாத்தியம். இந்த கல்லுக்கு எப்படி கேட்கும் உன்னுடைய சங்கீதம்னு அவன் கேட்கிறான். இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லுக்கும் என்னுடைய சங்கீதம் கேட்கும்னு. எதிரில் பெரிய கல் யானை இருந்தது, இந்த யானைக்கு உன் சங்கீதம் கேட்குமான்னு கேட்டா, கேட்கும்னார். வாசி. அவர் வாசிக்க அன்றைக்கு தேர்ந்தெடுத்த ராகம் கல்யாணி, கல்யாணி ராகம். தவிக்கிற நெஞ்சுக்கு அமைதியை தருகிற ஒரு அபூர்வமான ராகம். ஏன் சார் கல்யாணி ராகம் நமக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு? இதுதான் கல்யாணி ராகம்னு தெரியாதவங்களுக்கு கூட கல்யாணி வருகிற போது அந்த அமைதி வருகிறது. என்ன காரணம்? இந்த பிரபஞ்சத்திலே எல்லாரும், நம் ஒவ்வொருவரும் மிக தனியானவர்கள்.
ஆயிரம் உறவு இருக்கலாம், நட்பு இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் நாம் மிக தனியானவர்கள். மிக 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 தனியாக இருக்கிற போது இந்த பிரபஞ்ச வடிவிலே இருக்கிற ஒரு மாபெரும் சக்தியை கொண்டு போய் அந்த சங்கீதம் நம்மை தொட வைக்கிறது. நான் தனி இல்லை, நான் தனி இல்லை, ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அது என்னை காக்கும் என்று அதனுடைய பாதங்களிலே பணிகின்ற அந்த ஒருமை இருக்கிறதே, அதை தருகிற மகத்தான ராகம் கல்யாணி. இந்த கல்யாணி ராகத்தை கேட்ட உடனே மாலிக் கபூர் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த கல்யாணையினுடைய காது அசைந்தது. நண்பர்களே, இது வரலாறு. கல்யாணையினுடைய காது அசைந்தது. வெறி கொண்டு பீரங்கியினால் யானையினுடைய காதை உடைக்கிறான். இன்னைக்கும் கூட அந்த கோவில் யானை காது இல்லாமல் மூளியான யானை தான் அங்கே. அப்ப அவன் சொல்றான், கல்லுக்கே உன் இசை கேட்கறதுனாக்க என்னவோ இருக்கு, என்னோட நீ டெல்லிக்கு வா, உன்னுடைய இசையை நான் அங்க கேட்கணும். அவர் சொன்னாரு, நான் வரேன், எங்க வேணா வரேன், என்ன கொன்னாலும் நான் சாகிறேன், ஆனா நீ பதிலுக்கு எனக்கு ஒண்ணு செய், என்னன்னு கேட்டான். இந்த கோவிலினுடைய சொத்துக்களை நீ சூறையாடக்கூடாது என்று. மாலிக் கபூர் கொள்ளையடித்த அல்லது வந்த கடைசி கோயில் அந்த கோவில் தான். அதற்கு பிறகு அவன் டெல்லிக்கு திரும்பி போனான். அவ்வளவு நீண்ட பயணம் இருக்கு சார் கதை கர்நாடக சங்கீதத்துக்கு. நீங்க எப்படி பிரிக்க போறீங்க, அதை இப்படி பிரிக்க போறீங்க? தேசபக்தி பாடல பாடலியா, சமூக நல்லிணக்கத்தை பத்தி பாடலியா, பெண்களினுடைய உயர்வு எல்லாம் நீங்க பாடுங்க, ஆனா அந்த பாட்டினுடைய ஆன்மா அங்க இல்ல, அது பக்தியிலே தான் இருக்கிறது. சுதா மேடமுடைய கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. அங்க பின்னாடி வரிசையில லாஸ்ட் சீட்ல 70 வயசான பைபாஸ் ஆன ஒரு தாத்தா வாக்கர் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்து வராரு. டிசம்பர் மாசம் குளிர பொறுக்க முடியாம மஃப்ளர் கட்டிக்கிட்டு வந்து உட்கார்றாரு. ரொம்ப உடம்புக்கு முடியல, இருந்தாலும் சுதாவுடைய பாட்டை கேட்கணும்னு வந்தேன்னு வந்து உட்கார்ந்துருக்காரு ஒரு தாத்தா. ஸ்ரீசக்கரராஜா பாடுறாங்க. அகிலாண்டேஸ்வரின்ற வார்த்தை அவர் சொன்ன உடனே கண்ணுல தார தாரையோ தண்ணி கொட்ட கொட்ட கொட்ட, இதை கேட்கத்தான் வந்தேன், அடுத்த வருஷம் இருப்பேனான்னு தெரியாது, ஆனா இதை கேட்டுட்டு போறேன்றாருல்ல. அங்கே இருக்கிறது உங்கள் கர்நாடக சங்கீதத்தினுடைய வளர்ச்சி, அவர்களிடம் இருக்கிறது. சார், நாத பிரம்மம் தெருவில் நடந்தாரு, திருவையாறினுடைய தெருவில் நடந்தாரு, கையில சொம்பு வச்சு உஞ்சவிருத்திக்காக போயிட்டு இருந்தாரு, அரிசியா விழுந்தது அந்த சொம்பு, நாத வெள்ளத்திலிருந்து மொண்டு கொண்டு அல்லவா அவர் நடந்தா. அவருடைய சங்கீதத்திலிருந்து நீங்கள் பக்தியை பிரித்து விட்டால் என்ன மிஞ்சும், என்ன மிஞ்சும்? நாத தனு மனுஷம் சங்கரன் அவர் சொன்னாரு. இந்த சங்கரன் இருக்கிறானே, அவனுடைய சரீரமே நாதத்தால் ஆனது என்று சொன்னார் தியாக பிரம்மம். சரிகம பதனி 7 ஸ்வரங்கள்ல சாப்பா 2 ஸ்வரமும் அம்பிகை கொடுத்தது, பாக்கி 5 ஸ்வரமும் சிவனுடைய பஞ்ச முகத்திலிருந்து வந்ததுன்னு நாத பிரம்மம் சொன்னாரு. அவரால் வளர்ந்தது இந்த சங்கீதம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு கச்சேரி நீங்கள் செய்யறாங்க, நாத்திகர்கள் தமிழ் இசை கச்சேரின்னு செய்யறாங்க, கருப்பு சட்டை போட்டுட்டு எல்லாரும் வந்து அந்த கச்சேரியை கேட்கிறாங்க. இது கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னவரெல்லாம் வந்து கேட்கிற கச்சேரி அந்த கச்சேரி. அந்த கச்சேரி முடிய, அந்த கச்சேரி நீங்க சொல்ல நல்லா இருந்தது, நல்லா பாடினாரு, நல்லதான் பாடுறாங்க, ஒண்ணு தப்பு இல்லையே. கடவுள் இல்லைன்னே பாட்டு பாடலாம், இயற்கையை பத்தி பாடலாம், பெண் உரிமையை பத்தி பாடலாம், எதை பத்தி வேணா பாடலாம். அந்த கச்சேரியிலே உட்கார்ந்து இருக்கிற ஒருவராவது ஒரு துளி கண்ணீர் உகுத்து விட்டார் என்று நீங்கள் சொல்லுங்கள். நாங்க 3 பேரை கீழே இறங்கிறோம். உருக்கம் வருமா சார், உருக்கம் வருமா? நம் சங்கீதத்தினுடைய ஆன்மா, அதனுடைய பாவம் இல்லையா? நீங்க அம்பானி வீட்டு கல்யாணம் மாதிரி அவ்வளவு ஜிகு 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 ஜிகுன்னு ராகங்களால் நீங்கள் பந்தல் போடலாம், ஆனால் கடைசியில் என் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து தழும்பி நிற்கிற அந்த தருணம் இருக்கிறது, அது பக்தியால் மாத்திரம்தான் வர முடியும். அதை இந்திய சங்கீதம் தான் அதை தர முடியும். சார், மீன லோச்சனி பாச மோச்சனின்ற வார்த்தையை கேட்டுக்கிட்டே ஒரு ஆள் உயிர் விட்டுருக்காரு சார, புத்தசாமி தீட்சிதர். எப்படி சார் உயிர் போச்சு? ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்காரு, பாடுறாங்க, அவருடைய பாடல் தான், சிஷ்யர்கள் பாடுறாங்க. மீனலோச்சனி பாசமோச்சனோடனே சகிக்க முடியாத சௌந்தர்யத்தோடு கையில் பிடித்த கிளியோடு கொண்டையில் சுற்றிய அந்த பூவோடு என் தாய் மீனாட்சி அவர் கண் முன்னாடி வந்திருக்கார். அவருடைய இதயம் அவருடைய பாதங்களிலே போய் சரணடைந்தது. அவர்களால் வளர்ந்த சங்கீதம் இதை மறந்துடாதீங்க. இப்போ இவர்களெல்லாம் இந்த வளர்ந்த இந்த சங்கீதத்தினுடைய பாதையை இனிமேல் மாற்றி அமைத்து நீங்கள் எதை அடைய போகிறீர்கள் என்று நான் உங்களை கேட்கிறேன். எதை அடைய போகிறீர்கள்? எவ்வளவு நாள் குழந்தைக்கு பருப்பு சாதம் கொடுப்பதுன்னு சுதா மேடம் கேட்டாங்க. உண்மை, ரொம்ப நாள் பருப்பு சாதம் கொடுக்க முடியாது, ஆனா குழந்தை வளர்ந்து பர்கரும் பீட்சா
உணவு சாப்பிட்டு வயிறு சரியா இல்லாம போனா திரும்ப பருப்பு சாதத்துக்கு தான் வரணும். எங்கள் குழந்தைகள் பீட்சாவும் பர்கரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் தான் பருப்பு சாதம் தர வேண்டும் சுதா மேடம். அவர்களை திரும்ப கூட்டிக் கொண்டு வர வேண்டும் எங்கள் இசைக்கு என்று சொன்னால் இதிலே இருக்கிற பக்தியை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது. எத்தனை நாரதரை பற்றி பேச்சு வந்தது. மூன்று லோகத்தினுடைய சஞ்சாரி என்று அவரை சொல்லுகின்றார்கள். மூன்று லோகத்தில் நாரதன் சஞ்சாரம் செஞ்சான், மூன்று ஸ்தாயில சஞ்சாரம் செஞ்சா சார். நாதம் என்கின்ற உலகத்தினுடைய பிரபஞ்ச வீதிகளிலே நடந்தவன் அவர். முத்து தாண்டவரை பற்றி பதிகம் பாடினவர். எல்லாம் காதல் பாட்டு தான், பக்தி மட்டும்தான் இருக்கணுமா? அத முத்து தாண்டவரோட பதிகத்தை படிச்சு பாருங்க, முழுக்க காதல் பாட்டு. சினிமால கேட்கிற காதல் பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு ஏன் சார் வித்தியாசம்? அதுவும் காதல் பாட்டு, இதுவும் காதல் பாட்டு தானே சார். சித் ஸ்ரீராம் வந்து சினிமால போய் அடியே அடியே அடியேன்னு அடி தொண்டையில இருந்து பாடுறாரு. அவ்வளவு பிஸியா இருக்காரு, தலசிவ கூட அவருக்கு நேரம் இல்லை. எங்க பிள்ளைகளுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, அதுவும் காதல் பாட்டு தானே. அதை கேட்ட உடனே எங்கள் இளைஞர்களுக்கு அவர்களுடைய காதலியினுடைய ஞாபகம் வருகிறது, அவர்கள் காதலித்த பெண்ணினுடைய ஞாபகம் வருகிறது. அதே சித் ஸ்ரீராம் கர்நாடக சங்கீத இசை மேடையிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு காதல் பாடலை முத்து தாண்டவருடைய பதிகம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு பாடுறாரு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது தன்னுடைய காதலியினுடைய ஞாபகம் வருமா? உங்களுக்கு காதலி இருந்தாலும் இல்லாம போனாலும் யாருக்காவது ஞாபகம் வருமா? அத்தனை பேருக்கும் அந்த பதிகம் எந்த சிதம்பரத்திலே இருக்கிற நடராஜனை பற்றி பாடப்பட்டதோ அந்த சிதம்பர நடராஜனுடைய உருவம் தான் ஞாபகத்துக்கு வரும். நான் இதைத்தான் முக்கியமாக சொல்ல போகிறேன் பெருமக்களே. கர்நாடக சங்கீதத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? மானிட உணர்வுகளை அது சப்ளிமேட் பண்ணுது, புனிதமயமாக்குகிறது. காதல், வெறுப்பு, வீரம், அன்பு, இதெல்லாம் வந்து சாதாரண மானுட உணர்ச்சிகள். இந்த மானுட உணர்ச்சிகளை கடவுளுக்கு சமர்ப்பிக்கிற போது அது புனிதப்பட்டு விடுகிறது. தெருவில் கிடைக்கிற ஒரு பூவை நாம் மிதித்து கொண்டு போவோம், ஆனால் சுவாமி படத்திலிருந்து விழுந்து விட்ட பூவை நாம் மிதிக்க மாட்டோம். அதற்கு நிர்மால்யம் என்று பேர். கடவுளுக்கு படைக்கப்படுகிற போது எல்லாமே புனிதமாகி விடுகிறது. நம்முடைய சங்கீதம் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் சொத்து, மனித உணர்ச்சிகளை, சாமானிய மனித உணர்ச்சிகளை புனிதப்படுத்தி அதை கடவுளுக்கு சமர்ப்பிக்கின்ற அந்த ரசவாதத்தை உலகத்தில் எந்த சங்கீதமும் செய்வதில்லை, நம்முடைய சங்கீதம் தான் செய்கிறது. அப்ப இதை வைத்துக் கொண்டு சங்கீதத்தை வளர்க்காமல் வேறு எதை வைத்துக் கொண்டு நீங்கள் வளர்க்க போகிறீர்கள்? முத்து தாண்டவருக்கு தொழுநோய் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். தொழுநோய் இருந்தது. சீர்காழி கோவில்ல அங்க இருக்கிற குருக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் உண்டகட்டி சாதம் கொடுப்பாரு. அந்த உண்டகட்டி சாதத்தை சாப்பிடறதுக்காக காத்துட்டு இருப்பாரு முத்து தாண்டவர். ஒரு நாள் வரவே இல்லை அந்த குருக்கள். பசி, தொழுநோயினால கை அழுகி போய் ரத்தம் கொட்டி சோர்ந்து, கடவுளே என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன்ன போது குருக்களோட பொண்ணு வர, அவ பேர் சிவகாமி, சிவப்பு பட்டுப்பாவுடைய கட்டிட்டு ஓடி ஓடி வந்து எங்க அப்பா இந்த சாதத்தை கொடுக்க சொன்னாருன்னு உண்டகட்டி சாதத்தை சொல்ற. கைகள் சுருங்கி இருக்கிறதுனால சாப்பிட முடியல அவரால். அந்த பெண்ணு நாலு வாய் சாதத்தை அவருடைய வாயிலே ஊட்டி விட்டு இனிமேல் நீயே சாப்பிட்டுக்க முத்துன்னு சொல்லி ஓடி போயிடுறா. ஐந்தாவது வாயை சாப்பிடுகிற போது அவருடைய கையிலே ரத்தம் வடிவது நின்று விட்டது, கை விரல்கள் நேராகி விட்டன, எழுந்து நிற்கின்றார். அடுத்த நாள் குருக்கள் வந்த போது சொல்றார், நேத்திக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியல முத்து, நாங்க குடும்பத்தோட வெளியூர் போயிட்டோம். குடும்பத்தோடனா? உங்க பொண்ணு சிவகாமி வந்தாள். ஆமா, அவளும் என் கூட தான் இருந்தா. அப்ப முத்து தாண்டவருக்கு வந்து தன்னுடைய கையால் சோறுட்டிய அந்த கை யாருடைய கை? அதற்கு பிறகுதான் அவர் பதிகம் பாட ஆரம்பித்தார் என்றால், ஒன்றை எதை கொண்டு வளர்ப்பது என்று நீங்கள் எப்படி முடிவு செய்ய வேண்டும் தெரியுமா? அது எதனால் வளர்ந்ததோ அதை கொண்டுதான் இனிமேலும் அதை நீங்கள் வளர்க்க வேண்டும். நாதக்கடலினிலே நம் உயிரை போக்கோமோ என்று சொன்ன எங்கள் பாரதி சொன்னான், காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. கேட்கும் ஒலியில் எல்லாம் நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா.
கேட்கிற ஒவ்வொரு ஒலியிலும் கீதத்தை பார்த்து அதன் மூலமாக நாதத்தை பிரபஞ்சத்தை தன்னுடைய நெற்றியிலே சூடிக்கொண்டிருக்கின்ற இறைவனை அடைவதற்கான முயற்சியாக சங்கீதத்தை பார்த்த வாக்கேயக்காரர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் இந்த கலை இனிமேலும் பக்தியால் தான் வளர வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிச்சேன். ஒரு அற்புதமான உரை. எங்கெங்கே சஞ்சாரம், இது பயணம் இல்லை சஞ்சாரம், எந்தெந்த ஸ்தாயிக்கெல்லாம் அப்படி போய் உச்சத்துல போய் ஒரு பறவை பறந்து அங்கங்க 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 தொட்டு அவங்க பேசியிருக்கிற பேச்சிருக்கே இந்த அவையை ஒரு குலுக்கு குலுக்கி இருக்கு, சிலிர்த்து போறது அவை. அதாவது பக்தியில ஆழங்கால் பட்ட பிற்பாடு, அது ஆழங்கால் படுதல் சொல்றாங்க இல்லையா, அதனால இந்த தலைப்பில் அவங்க ஆழங்கால் பட்டு போய் எப்படி இதை நிறுத்த வேண்டும் அப்படின்ற வேகத்தில் பறந்துருக்காங்க. அந்த எல்லைக்கு பறக்கணுமே. ரொம்ப கடினம்தான், கடினம்தான். ஒரு முயற்சியாவது செய்யலாம்ல. ராஜா அந்த பக்கமே வந்துட்டார். அவரும் சேர்ந்து பக்தியை பரப்புறார். பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபா சார்ந்த பெரியவர்களே, முன் வரிசையில் அமர்ந்திருக்கின்ற எங்கள் வணக்கத்துக்குரிய சான்றோர்களே, பெருந்திரளாக இருக்கின்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகள் பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன், இப்படி ஒரு நெருக்கடி எனக்கு வந்ததே இல்லை. ஏன் அணிக்காரர்களே என்னைக்கு இல்லாடின்னு சொல்லி மாட்டி விட்டாங்க. அது எதிரில் இருக்கிறது யாருன்னே தெரியாம சொன்னதுனால இதுக்கப்புறம் நான் பேச வேற செய்யணும். பாரதி மேடம் இன்னைக்கு பேசின பேச்சு இருக்கிறதே, நான் இத்தனை காலத்தில் இப்படி ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பேச்சை கேட்டதே இல்லை. ஒருவேளை நீங்கெல்லாம் கிளம்புறீங்கன்னா நான் அப்பதே போயிருந்திருப்பேன். ஆனாலும் ரொம்ப தூரம் வந்தாச்சு, டிக்கெட் போட்டு என்னை கூப்பிட்டுருக்குறாங்க, பேசணும். ஆங்கில பட்டிமன்றம் சுபஸ்ரீ பேசினாங்க நீங்களே, உங்க பக்கத்தில் இருக்கிற சமஸ்கிருத பட்டிமன்றம் பேசினாரு, அப்ப என்ன செஞ்சீங்க? என்ன தெரியுமோ அவர் சொன்னார், அவருக்கு என்ன தெரியுமோ அவங்க சொன்னாங்க. உங்க பக்கத்திலே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு, என்ன கோபம், குறை ஒன்றும் இல்லை. பாடலை கேட்ட உடனே அத்வைத நிலை வருகிறது அப்படின்னு கண்ணீர் வடிச்சாங்க. வெளியில இருக்கிற அடை அவையல் எப்படி ஞாபகம் வந்தது? வரக்கூடாது இல்ல, அத்வைத நிலை வரும்போது அடையவியல் வரக்கூடாது இல்ல. அப்படி ஒரு கேன்டீனே இல்லாமல் நம்ம சவால் நடத்த முடியுமா சார்? வருகிறவர்கள் எல்லாரும் பக்தி உணர்வோடு இருக்கிறார்கள் என்றால் கேன்டீன் அவசியம் இல்லை இல்லையா? எழுந்து போக தேவையில்லை இல்லையா? இருக்கணும் எந்திரிச்சு போட முடியல, யாரும் போக வேண்டாம். அடுத்த கூட்டத்துக்கு பேசுறேன், நான் இந்த கூட்டத்துக்கு பேசல. லட்சணியா டெல்லிக்கு போனார், எத்தனை பேர் அங்கு போய் நாயனம் கற்றுக்கொண்டார்கள் சொல்லுங்க பாப்போம். உட்கார்ந்து இருக்கிறாரு மகா குரு, ஸ்கைப்ல பக்தியை ஊட்டுகிறாரா கலையை வளர்க்கிறாரா? மனசாட்சியோட சொல்லணும். அமெரிக்கால இருக்கிற இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருப்பான், தமிழ் அச்சரம் தெரியாது, அவனுக்கும் சங்கீதம் போகிறதா இல்லையா? என்ன சார் மண்டே மண்டே ஆட்டுறீங்க? ஏதாவது ஒரு பக்கம் வாங்க, சங்கீதம் பிரபஞ்சத்தை தாண்டி கொண்டு போகும். நீங்களே எல்லாருக்கும் அந்த அனுபவம் வருமா சொல்லுங்க பார்ப்போம். உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர் கண்களையும் கண்ணீர் வருமா? எத்தனை முறை
விக்கிரகம் முன்னால் நின்னாலும் திருமூர்த்தியை பார்த்தாலும் பாரதி மேடம் அழுவார்கள். பாரதி மேடம் பக்கத்தில் இருக்கிறவன் அவங்க காதல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருப்பான் சார். அப்படி பார்த்ததன் விளைவு தான் அவரு. மாமி தான் பார்த்தாங்க. ஏன்னா உண்மையில சொல்றேன், கடுக்கன் போட்டுட்டு நிகழ்ச்சி பண்ணோம்னா முடிஞ்ச பிறகு வந்து விசாரிப்பாங்க, தெரிஞ்சது நான் கூட போட்டிருப்பேன். இப்படியெல்லாம் சில வசதிகள் இருக்கப்பா. கடைசியில் பாரதி மரத்துக்கு என்ன வருத்தம்னா, சித் ஸ்ரீராம் தலையை சீவல் என்றது வருத்தம். அவருக்கு இருக்கு ஒரு அவரக்காய் பந்தல் மாதிரி வளருது, இருக்கிறாரு போயிட்டு போகுது, என்னமா பிரச்சனை நமக்கு. கச்சேரியை பார்ப்பீங்களா, நீங்க தலையை பார்க்குறீங்க, அவங்க கடுக்கனை பார்க்குறாங்க, அப்புறம் எப்படி பக்தி வளரும் சார்? நீங்க பக்தியில் இருந்திருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு அளவா இருந்திருக்க வேண்டும். பாடுகிற சுதா மேடம் கண்ணை மூடிக்கொண்டு பாடுகிறார்கள், கேட்கிறவரும் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் கடுக்கன் எப்படி தெரியும்? என்ன பேசுறீங்க நீங்க? சும்மா இவங்களே அவ்வளவு சொல்லிடுவாங்களாம். அவர் சொல்றாரு, மொழி தெரியாதவனுக்கு என்ன தவம் செய்தனை என்பது எப்படி தெரியும் சார்? இசை தெரியாதவனுக்கு கடம் என்பது மண்பானை தானே, கொண்டு போன தனி ஊத்தி வச்சிருவான். அதுக்காக கடம் அதற்கா பயன்படும்? இசை தெரியாதவனுக்கு அது ஒரு மண்பானை, தெரிந்தவர்களுக்கு அதில் இருந்து லயம் வரும், நாதம் வரும், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எங்க அணி ஒண்ணுமில்லைன்றீங்க. ஏதோ நான் ஒரு அப்பராணி இருக்கின்றதுனால மகா பெரிய பத்மபூஷன்லாம் உட்கார்ந்துருக்காங்க, என்னை சேர்த்து அவங்களோட சேர்க்குறீங்க. அவர் சொல்றாரு, நவவித பக்தி இருக்கிறது, அதில் ஒன்றில் கீர்த்தனா பக்தி. இப்ப மீதி அவரே சொல்றாரு, ஒன்பது வகையில ஒண்ணுதான் கீர்த்தனா பக்தி, மத்ததெல்லாம் இருக்குல்ல. பக்தி எப்படி வேண்டுமானாலும் செலுத்தலாம் இல்லையா? என்ன பக்தி இருந்தால் சித்தம் தெளியும் என்னைய பாக்குறாரு சார். அதே பாரதி சொன்னா, பக்தி உடையார் காரியத்தில் பதறார், நிமிக்கிறீங்கள பேச மாட்டார். நல்ல வித்து முளைக்கும் தன்மையதாய் நல்லவே செய்து பயனடைவார். கொஞ்சம் பொறுமை வேணும். பக்தியை பத்தி பேசுங்கன்னா ஆழ்வார்பேட்டை ஆண்டவனை பத்தி பேசுறார். இதுவா பக்தி? நிறைய சிறு அது எல்லாத்த கூட விட்டுலாம். பக்தி ரொம்ப பாடல்களா சொன்னார்ல, கல்லானாலும் திருச்செந்தூரில் கல்லாவேன்றார். அது அப்படியா? அப்படியாம்மா. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். பக்தி மிகுதியில மண்ணு கல்லாயிருச்சு. வாசிக்கிறதுக்கா நிறைய சொல்லியிருக்கிறாங்க சார். ஒண்ணு, பாடகரின் கலைஞரின் மனோ தர்மம் இருக்கு இல்லையா, அது இசைக்கு மெருகூட்டுகிறது. இந்த மனோ தர்மம் கற்பனை அப்படின்றது இல்லைன்னா கர்நாடக சங்கீதம் இத்தனை விஸ்தீரணமாக வளர்ந்திருக்காது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இதுல வெறும் பக்தி மட்டும் கிடையாது. அடுத்தது அவர், கோபத்துக்கு கூட பாட்டு இருக்கிறது அப்படின்னு ஐயா சொன்னார். உடனே ஐயா நல்லா பாடுவார்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் இல்ல, மிருதங்க சக்கரவர்த்தி ஐயா அவர் பாடுனா நான் வாசிக்கிறேன். அவர் ஆரம்ப காலத்துல அவர் பாடிதான் மேடைக்கு வந்தார், பாடல்கள் பாடிதான் அவர் தொடங்குவார். ஆனா இப்ப அது இடையில டச் விட்டு போச்சு. எது இசை? டிடி கிருஷ்ணமாச்சாரியா சார் சொல்லி இருக்கிறார், ஒலியின் அழகை மொழியின் துணையின்றி தரிசிக்க வைப்பது இசை. ஒலியின் அழகை மொழியின் துணையின்றி தரிசிக்க வைப்பது இசை. அப்படிப்பட்ட இசையை கூட்டும் போது அதுல கலை வளரும், பக்தி மட்டும் வளரும்னு சொல்லாதீங்க. இப்ப மத்தவெல்லாம் என்ன ஆகும் சார்? எம்பிஎன் சேதுராமன் பொன்னுச்சாமி எல்லாருக்கும் எப்ப தெரியும்? பக்தி பூர்வமாக மதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் காலை 4:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை வாசித்தார்கள். ஆனால் வெகுஜனங்களுக்கு எப்ப போனார்கள்? வெகுஜன ஊடகமாக தில்லனா மோனாம்பல் வந்து வாசிச்ச பிறகுதான் அவர்கள் கலையே வெளியே வந்தது. அது வரைக்கும் கோவிலுக்கு வருகிறவர்கள் வேடிக்கை கூட பார்க்காமல் போவார்கள். நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன், எந்த திருக்கோயிலாவது நாதஸ்வர வாசிக்கும் போது பூஜை நடக்கும் போது நாதஸ்வர ஓரமா நின்று ஒருத்தர் வாசிக்கிறாரு, அவர்கிட்ட ஒருத்தர் போய் நீங்க நல்லா வாசிங்கன்னு எத்தனை பேர் சொன்னீங்க சொல்லுங்க பாப்போம்? சொல்றது இல்ல. அதே மேடையில சபால உட்கார்ந்து வந்தா சபாஸ் போடுவோம். இப்ப கடவுளுக்கு முன்னால் ஒருவன் மனது உருகி வாசித்தால் கூட அதை போய் சிலாகிக்க ஆள் இல்லாத ஒரு சமூகத்துல இது பக்தி மட்டும்தான் வளர்க்கும்னு எப்படி சொல்றீங்க? எங்களுக்கு கோபம். ஓடி வருகையிலே கண்ணம்மா அப்படின்னு அவங்க பாடும்போது என்னமா பாடினாங்க ஐயா? பாரதி மேடம் அவங்க பாடும்போது ஓடி வந்தது குழந்தையா பக்தியா?
உங்க மனக்கண்ணில் ஓடி வந்தது ஒரு குழந்தையா பக்தியா? அவங்க பாட்டில் ஒரு அவங்க எல்லாருமே சொன்னாங்க, ஒரு குழந்தை ஓடி வரும்போது இப்போ என் பேத்தி ஓடி வர மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க உங்க வீட்டு கல்யாணத்தில் பாடியிருக்காங்க, அவங்கள பற்றி எதிர்த்து பேசுறீங்க. நானா இருந்த நாலு ஜென்மத்துக்கு அவங்களுக்கு சொன்னதெல்லாம் கேட்டுருந்துப்பேன் சார். ஒன்று ரெண்டு விதமாக சொல்லிடுறேன். அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் அவர் தான் சங்கீதத்தில் மேதமையோடு ஜனரஞ்சகத்தை புகுத்தியவர். சங்கீதம் வளர்ந்த வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணும். கர்நாடக இசையை சம்பிரதாயம் பாதிக்காமல் பொழுதுபோக்காக மாற்றியவர். ஒரு புத்தகம் வந்திருக்கு, ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம்னு. அந்த புத்தகத்தில் இதை பற்றி தெளிவாக எழுதியிருக்காங்க. ஏழு பேரை பற்றிய குறிப்புகள் இருக்கு. அந்த ஏழு இசைக்கலைஞர்கள், அது அவர்ல இருந்து ஃப்ளூட் மாலி வரைக்கும் எம்எஸ் அம்மா எல்லாரை பற்றியும் குறிப்புகள் இருக்கு, அதில் தெளிவாக போட்டிருக்காங்க. தமிழ் பாடல்களை பிரபலப்படுத்தணும்னு அப்போ சிலர் ஒரு சமூகத்தினர் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன் பிரபலப்படுத்தணும் அப்படின்னா, எப்போ தமிழ் பாடல்கள் அதிகம் பாடப்படுகிறதோ அப்போதுதான் பெண்கள் வருவார்கள் என்று அரியக்குடி சார்ட்ட சொல்லும்போது அவர் என்ன செய்தார், திருப்பாவை, திருப்புகழ், தேவாரம், திவ்ய பிரபந்தம் முதலிய பாரதியார் பாடல்களை பாடினார். இதுல பாரதியார் பாடல்களும் சேர்ந்தது, வெறுமனே திருப்பாவை திருவம்பாவை இல்லை. இப்போ ஒரு ஸ்டேஜில் நீங்க தியாகையர்ல இருந்து சாமா சாஸ்திரிகள் இருந்து இது எல்லாத்துல இருந்து வெளியில வந்து ஜனரஞ்சகப்படுத்தணும்னு கர்நாடக சங்கீதம் மாறியது. இதை முதல் முதலில் செய்தவர் கர்நாடக சங்கீதத்தின் சிற்பி அப்படின்ற அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், இதை மறந்துடாதீங்க. அப்புறம் திருவாவடுதுறை ராஜரத்தினம் பிள்ளை, யாரு யாருக்கும் அடங்க மாட்டார். மைசூர் மகாராஜா முன்னாடி வாசிக்க போயிருக்கிறார். மகாராஜா யானையில் உட்காந்துருக்காருன்னா நானும் ஒரு யானை கொடுத்தா தான் வாசிப்பேன் இருக்கிறார். சரி, இது நடந்தது. அதனால மகாராஜா அவருக்கு பரிசு கொடுக்காம அனுப்பி விட்டார், எனக்கு யானை கொடு. அதாவது ஒரு கலைஞனுக்குரிய தைரியமும் கர்வத்தையும் மேடைகளில் முதலில் கொண்டு வந்தவர் திருவாவடுதுறை ராஜரத்தினம் பிள்ளை அவர்கள். என்னென்ன ஸ்டேஜஸ்ல கலை வந்திருக்கிறது மறந்துடாதீங்க. இது எல்லாத்தையும் விட நாதஸ்வரத்துக்கு வயலினையும் மிருதங்கத்தையும் பக்கவாத்தியமாக வைத்த முதல் மனிதர் ராஜரத்தினம் பிள்ளை. யோசிச்சு பாருங்க, வயலினையும் அந்த காலத்தில் தமிழ் தானையா இருந்தது, நடந்து வாசிக்க மாட்டேன் மேடை போட்டுத்தான் வாசிப்பேன் என்று சொன்னவர். செம்மங்குடி ஐயா டீனேஜில் அவருக்கு குரல் ஒத்துழைக்கலை, அவர் குரல் இந்த மகரக்கட்டுன்னுவாங்கல்ல அப்போ ஒத்துழைக்கலை. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் சாதகம் பண்ணுவாராம், 16 மணி நேரம். அப்போ தட்சிணாமூர்த்தின்ற கஞ்சிரா கலைஞர் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு இனி ஜென்மத்துக்கும் பாட்டு வராது, நீ எதுக்கு போய் இந்த கத்து கத்துற, பேசாம ஒரு வயலின் எடுத்து வாசி. அவர் சொன்னதுனாலேயே 16 மணி நேரத்தை 18 மணி நேரமாக மாற்றி ஒரு காலத்தில் கச்சேரி அவர் செய்தால் தட்சிணாமூர்த்தி அவருக்கு பக்கவாத்திய கலைஞராக வந்து உட்கார்ந்தார். கலை எப்படி வளர்ந்தது பாருங்க, அங்கே பக்தி இருந்தது இல்ல, இந்த கலையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வெறி இருந்தது. சும்மா எல்லாத்தையும் கொண்டு வந்து சார், குரு சிஷ்ய பரம்பரை, அது இல்லாமல் கர்நாடக சங்கீதம் இருக்காது. குரு சிஷ்ய பரம்பரை இருக்குது, அங்க நீங்க பக்தியை கொடுக்குறீங்களா கலையை கொடுக்குறீங்களா? குரு மேல பக்தி இருக்கும், அதை நான் மாத்தி சொல்லல. ஜிஎன்பி எம்எல்வி சுதா மேடம், குரு மேல பக்தி இருக்கும், ஆனால் கலையை அவரிடமிருந்து பெற்று அதிலும் ஒரு பங்கு மேலே போனால்தான் குருவை மிஞ்சி சிஷ்யன் வாழ முடியுமா இல்லையா? குரு பக்தி மட்டுமே இங்க செல்லாது, கலையின் மீது இருக்கிற பக்தி. செம்மங்குடி ஐயா ரொம்ப முடியாம ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கிறார். அவரை பார்க்க ஒருத்தர் போயிருக்கிறார். போகும்போது அவர் கையை பிடிச்சிட்டு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு சொன்னாராம். இப்போ அவர் என்ன நினைப்பாங்க எல்லாரும், ஒருவேளை உயிர் போயிடுமோன்ற பயமா? இப்போ அவர் சொன்னாரா, இல்லைடா, ஒரு வாரம் ஆச்சு சங்கீதத்தை பற்றி நினைச்சு சங்கீதம் மறந்து போயிடுமோன்னு பயமா இருக்குண்ணா. எப்பேற்பட்ட கலைஞர்களால் வளர்ந்தது யார்? கடைசி நேரத்தில் கோவிந்தனோ ராமனையோ நினைக்கணும் தான், ஆனால் அந்த நேரமும் சங்கீதத்தை நினைத்த மகானுபாவர்களால் இந்த கலை வளர்ந்துருக்குது, மறந்துடாது. ஜிஎன்பி அவங்களுக்கு தெரியாதுதான், கச்சேரி நடக்கிற ஹாலில் வாசலில் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டிருக்குமா சார், சினிமா தியேட்டரில் தான் சார் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டிருப்பான்.
ஜிஎன்பி கச்சேரி நடக்கிற ஹால் வாசல் ஹவுஸ்ஃபுல் போர்டு அப்படியே முண்டி அடிச்சு 4 மணி நேரம் நின்று கேட்டிருக்கிறாங்க. 6 நாள் தொடர்ந்து வந்தாலும் கேட்பாங்களா? அதை விட வேடிக்கை தெரியுமா, அவர் தேதியை வாங்கிட்டு பல ஊர்களில் கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணியிருக்காங்க. என்ன பெரிய கலைஞரியா அவர் சொல்றாரு. அவருடைய வார்த்தை இது, நல்ல சங்கீதத்தை எப்போது நான் கேட்டாலும் என் காதுகள் கேட்பதை என் மனக்கண் கற்பனை செய்து ஸ்வரங்களின் வடிவில் படம் பிடித்து காட்டுகிறதுன்றார். இதுதான் மனோதர்மம் கற்பனைன்றது. என் காதுகள் கேட்கிறது, என் மனக்கண் ஸ்வரங்களின் வடிவிலே படம் பிடித்து காட்டுகிறது. போட்டோஜெனிக்கா அதை காட்டுமா, போட்டோவா காட்டுமா? அப்படிப்பட்ட சிந்தனை இருந்ததனால் அவர்களுக்குள்ளே புதிய புதிய உத்திகள் பிறந்தது. கச்சேரிகளுக்கு ஜிஎன்பி டச் ஒன்று இருந்ததா இல்லையா? வழக்கற்று போன ராகங்களுக்கு புத்துயிர் கொடுத்தவர், வழக்கில் இருந்த ராகங்களுக்கு உத்வேகம் கொடுத்தவர் ஜிஎன்பி. முதல் முதல்ல அவர் பாட வந்தது இது கபாலி கோயில தான். முசிறி சுப்பிரமணிய ஐயர் வரல, வராத இடத்துல இவர் ஸ்டாண்ட்பையா கொண்டாந்து உட்கார வச்சாங்க. ஆனால் அவர் சாதித்த சாதனை இருக்கிறதே கர்நாடக சங்கீத உலகத்தில் இன்னும் எவராலும் சாதிக்க முடியாத சாதனை, மறந்துடாதீங்க. இதற்கு என்ன காரணம்? பாலக்காடு மணி ஐயர் ஒன்னு ரெண்டு மட்டும் சொல்லிடுறேன் இல்லையா, அந்த மக பெரிய மனிதர்களை எல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லியாவது வைக்கணும்ல. எவ்வளவு பெரிய மனிதர் சார் பாலக்காடு மணி ஐயர். கைப்பட ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், அந்த புத்தகத்துல இருக்கு. கச்சேரிகள மைக்கே வைக்கப்படாதுன்றார். மைக் வைப்பது சாரீரத்துக்கு இடைஞ்சல்ன்றார். மைக்கில் பாடி பழகிவிட்டால் சாரீரம் கெட்டு விடும் சொல்றார். இவ்வளவு பெரிய சிந்தனையாளர் அந்த காலத்துல. இப்ப நாங்க பல மேடைகள்ல போயிட்டு மைக் சரியில்லைன்னு நொந்து போறோம்ல. ஒருவேளை மைக்கே இல்லாத பட்டிமன்றம் நடத்தியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இவங்க பக்தியா கலையா? இத பத்தி ஒரே ஒரு அந்த கேள்விக்கு அடிக்கடி காஞ்சி பெரியவரை பத்தி சொன்னாங்க. ஒரு முறை காஞ்சி பெரியவரை சந்தித்து பாலக்காடு மணி ஐயர் அவர்கிட்ட போய் சொன்னாராம், சுவாமி நான் தினசரி பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றது இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு அது பழக்கம் இல்லை அப்படின்னாராம். இப்போ காஞ்சி பெரியவர் சொன்னாரா, நீ வாசிக்கிட்டே இரு, உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பூஜைன்னாராம். ஒரு கலைஞன் வாசிக்கிறான் இல்லையா, அவனை பொறுத்தவரை அதுதான் பூஜை, அதுதான் புனஸ்காரம், அதுதான் அவனை உயர்த்துகிறது. இல்ல இந்த மாதிரி வளர்ந்தவர்கள் இன்னொன்னு, ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை பாராட்டுகிறான், கொஞ்சம் பொறாமையே இருக்கும், பாராட்டி தட்டி கொடுத்ததனால் கலை வளர்ந்தது. தட்சிணாமூர்த்தி நான் சொன்னேன், அவர் கஞ்சிரா வாசிப்பார் மிருதங்கமும் வாசிப்பாராம். ஒரு கச்சேரியில மணி ஐயர் அவசரமா கிளம்பி ரயிலை பிடிக்கணும்னு கிளம்பிட்டு கிளம்பும் போது மிருதங்கத்தை தட்சிணாமூர்த்தி பிள்ளைகிட்ட கொடுத்து, நீ தொடர்ந்து வாசி, நான் போறேன் ரயிலை பிடிக்கணும்னு எழுந்து நடந்து வந்திருக்கிறார். அதுக்குள்ள அவர் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப் போனவர் இவன் நல்லா வாசிக்கிறான்ட்டு நின்றார். ரயில் போயிருச்சு, அதுக்கு இவரே உட்காந்து வாசிச்சிருந்துருக்கலாம். ஆனா சக கலைஞனை பாராட்டுகிற கலை கலைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, கலை அதுல தான் வளரும். பக்தி என்பது தனி மனித அனுபவம், எல்லாராலும் அதை தொட முடியாது. ஒரு விஷயத்தை கேட்கும் போது ஒருவருக்கு வருகிற அதே உணர்வு இன்னொருவருக்கு வராது. ஆனால் பாராட்டுகிற குணம், நீங்கள் போடுகிற சபாஷ் வளர்த்தது கலையை, மறந்துடாதீங்க. இந்த கலைஞன் என்பவன் பக்திக்காக மட்டும் வாசிக்கிறவன் இல்லை. ஃப்ளூட் மாலியை பத்தி ஒரு செய்தி சமீபத்தில் படித்தேன். அவர் நேரத்துக்கு வருவார், வராமல் இருப்பார். சென்னையில் ஒரு கச்சேரிக்கு அவர் சாயந்தரம் 6 மணிக்கு வரணும்னா 7, 7:30 வரைக்கும் வரலையா, இது நடந்த செய்தி. 7:30 மணிக்கு வந்து வந்திருக்கிறாரு, அவர் மட்டும் வந்திருக்கிறார், ஃப்ளூட் வரல. நடந்தது ஃப்ளூட்டை வீட்டிலே வச்சுட்டு வந்தாரா? எல்லாரும் காத்து கிடந்திருக்கிறாங்க, என்னைய ஃப்ளூட் இல்லாமல் வந்திருக்கிறீங்க? இப்போ எங்களை மாதிரி எல்லாம் போயிடுவோன்னே பேசிடுவோம், பேப்பர் இல்லைன்னாலும் என்னத்தையே பேசிடுவோம். அவர் ஃப்ளூட் இல்லாமல் வாசிக்க முடியாது. அப்போ நடிகர் நாகேஷ் அங்கே இருந்திருக்கிறார், எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டாங்க, ஏன் ஃப்ளூட் இல்லாமல் எப்படியா கச்சேரிக்கு வருது? உடனே டிரைவரை மட்டும் வீட்டுக்கு அனுப்பி ஃப்ளூட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. புல்லாங்குழல் அங்கேருந்து வந்திருக்கு, அதுக்குள்ளே அந்த கூட்டம் ஒரு மாதிரி ஆயிருக்கு. போயிட்டு வர 1 மணி நேரம் ஆச்சு, நேரம் முடிஞ்சு போச்சு, 10 நிமிஷம் வாசிச்சாராம். அவ்வளோதான், வாசித்தே முடிந்தது, எல்லாம் போங்கன்றாராம். பல ஆள் திட்டிக்கிட்டே போயிருக்கு. வாசலில் நாகேஷ் போய் இப்படி கும்பிட்டு, சாயந்தரம் இருந்து பெரும் கூட்டம் காத்திருந்தது, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நடிகர் நாகேஷ் சொன்னாராம். காரில் ஏறு வா போவோம்னு வீட்டுக்கு போய் நாகேஷ் வீட்டில் 2.5 மணி நேரம் வச்சாராம். இது நடந்ததுங்க.
அறியக்கூடிய ராமானுஜ ஐயங்கார் சில சமயம் ஜாலியா யாராவது இருந்தா நீங்க பாட்டு பாடுங்கன்னு சொன்னா சொல்லுவாராம், ஊறுகாய் வச்சிருக்கியா கொண்டா, ஊறுகாய் வச்சுட்டேன்னா உனக்கு ஒரு பாட்டு. வேடிக்கை இல்லை இது, வெறும் பக்திக்காக மட்டுமே கலைஞர்கள் தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கவில்லை. ஒரு பெரிய கூட்டம் 1000 பேர் முன்னாடி பாட வாசிக்காத ஒருவர் ஒரு தனி மனிதனுக்காக 2.5 மணி நேரம் வாசித்தார் என்றால் கலைஞர் அப்படித்தான், அப்படித்தான் கலையும் வளர்ந்தது. புரியாம பேசுறீங்க சார், 1-2 வச்சுக்கீங்களேன் சார். வயலின் என்பது கர்நாடக சங்கீதத்துக்குள் எப்படி வந்தது? பழைய ஆச்சாரத்தில் இருந்ததா அது? இப்ப எல்லாம் ஆமான்னு சொல்லுங்க. முத்துசாமி தீட்சிதருடைய சகோதரர் பாலுசாமி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையோடு தொடர்புடையவர். அங்க போயிருக்கிறாங்க, அங்க தீட்சிதர் 6 ஆண்டுகள் வாரணாசியில் இருந்திருக்கிறார். அப்போ அங்க இருக்கு இந்துஸ்தானி சங்கீதத்தில் அவர் கொஞ்சம் பரிச்சயம் இருந்தது, அங்க வயலின் பயன்பட்டது. இப்போ இவர் சொல்லியிருக்கிறார், பாலு நீ அங்க போய் வயலின் கத்துக்கோ, அதை இங்க பயன்படுத்தலாம்னு. இப்போ புதிதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க சேர்ந்ததா இல்லையா? ஆச்சாரங்களின்படி அப்படியே போனதா? வயலின் எப்படி சேர்த்தீங்க? ஒரு பக்கவாத்தியத்தை வச்சு ஆமான்றீங்க. இன்னும் ஒன்று ரெண்டு. ரொம்ப அந்த காலத்தில் கர்நாடக சங்கீத வளர்ச்சியில் கிராமபோன் ரெக்கார்டு வந்த உடனேயே, இங்கே சொல்கிறாங்களே பக்தியில் உருகுவதுன்னு, கிராமபோன் ரெக்கார்டு வந்த உடனே ரெக்கார்டில் பாடுவது என்பது அன்றைய கலைஞர்களுக்கு பெரிய கௌரவம். ரெக்கார்டில் பாடணும். பெங்களூர் நாகரத்னம்மா 3 நிமிட ரெக்கார்டுக்கு தியாகையர் கீர்த்தனையை குறைச்சி பாடுவாங்களாம். அவங்களுக்குள்ள மனசில் ஒரு கடிகாரம் ஓடுமா, அவங்க பாட ஆரம்பித்தாங்கன்னா சரியாக 3வது நிமிஷம் நிறுத்திடுவாங்களாம். இப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சார். இப்போ இசையை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வளர்ந்துருக்கிறது அந்த பழைய கலைஞர்களுக்கு? இன்னொன்றுங்க, பக்தியில் மட்டும்தான் இதை படிச்சுக்கிட்டாங்க, கற்றுக்கிட்டாங்க, கொண்டு போனாங்கிறது இல்லை. காரக்குறிச்சி அருணாச்சலத்தை பற்றி ஒரு செய்தி, அவங்க அப்பா பேர் பலவேசம், திருநெல்வேலி பக்கம் காரக்குறிச்சின்ற ஊர், அங்கே இருக்கிற பெரிய பண்ணையார் வீட்டில் நெல் அளந்து போடுகிற பணி பலவேசம் ஐயாவுக்கு, நெல் அளக்கிற பணி. அவங்களுக்கும் இசைக்கும் தொடர்பே இல்லாத வேறு சமூகம். அந்த ஊரில் பண்ணையார் வீட்டில் ஒரு திருமணம், அதுக்கு எங்கிருந்தோ ஒரு பெரிய நாதஸ்வர கலைஞரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மாப்பிள்ளை அழைப்பில் வாசிக்கிறதுக்கு. அவர் வந்தவர் நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு பேசாமல் உட்காந்துட்டார். மாப்பிள்ளை அழைப்பு தயாராகிடுச்சு, மாப்பிள்ளை ரெடி, நாதஸ்வரம் வரல. ஒருத்தரே அனுப்பி விட்டுருக்கிறார். இந்த பலவேசம்ன்றவரும் போயிருக்கிறார், வாங்க நாதஸ்வரம் ரெடி, அங்கே வாங்கன்னு. வர முடியாது, அப்புறம் வரேன் போ. கடைசியில் பண்ணையாரே வந்தாராம், பணிந்து மாப்பிள்ளையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க வாசிக்கணும், ஒரு 10 நிமிஷம் ஆகும், நீங்கள் போங்கன்ட்டாராம். இப்போ பலவேசம் அவர் என்ன யோசிச்சு பார்த்துருக்கிறாரு, இந்த பண்ணையார்கிட்ட எதிர்த்து நிமிந்து பார்த்தாலே சவுக்கால் அடிப்பார், எதிர்த்து பேசினா ஆளையே காலி பண்ணிடுவாரு. ஒரு சாதாரண வாத்தியக்காரனுக்கு இப்படி குனிஞ்சு நிற்கிறாரே, அப்போ இந்த கலை தான் இவரை விட பெருசோ அப்படின்னு அவர் நினைச்சு 40-45 வயசுக்கு பிறகு தானும் ஒரு நாதஸ்வர வித்வான் ஆகணும்னு போய் பல இடங்களில் முயற்சி பண்ணியிருக்கார். அந்த வயசுக்கு பிறகு என்ன கற்றுக்கிறது, முடியலை. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரா, தன் மகன் அருணாச்சலம், நீ எப்படியாவது நாதஸ்வரம் வாசிக்க வேண்டும்னு மகனை பயிற்றுவித்தார். அதனால் வந்தவர் காரக்குறிச்சி அருணாச்சலம். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க, அவங்களுக்கும் தெரியும். ஒன்று ரெண்டு சொல்லி முடிச்சிடறேன். புரந்தரதாசர் வைர வியாபாரின்றது நானும் படித்தேன். ராஜாவுக்கும் கோடிகளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்றார் அவர். நான் ஏதோ தெருக்கோடியில் வேணால் நிற்கலாம். இந்த ராஜான்ற பேர் பெரும் பிரச்சனையாவே போச்சு. இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் பேர் இருக்கிறது, ராஜான்னு எந்த கடவுள் இருந்தார்? என்னம்மா கொடுமை பசங்க. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இசைக்கலைஞர்கள் ஆரம்ப காலத்தில் திருக்கோவில்களோடு இணைக்கப்பட்டிருந்தார்கள். கோவில்கள் இல்லாமல் இசை வளரவில்லை. அவர்கள் கோவில் பணியாளர்களாகவே இருந்தார்கள். அவர்களுக்கு சம்பளம் கோவில் கொடுத்தது. தஞ்சாவூரில் இருந்தது. தஞ்சாவூர் தான் தென்னக கலைகளின் தாயகமாக இருந்தது, தலைநகரமாக இருந்தது. அங்கிருந்து 1900க்கு பிறகு சென்னையை நோக்கி அத்தனையும் பெயர்ந்து வந்தது. அப்போது உருவானதுதான் பார்த்தசாரதி சுவாமி சபா 1900. நீங்கள் இங்கு வந்த பிறகு சபாக்களில் கச்சேரி என்று இருந்தது.
கோவில்களிலே பக்தி பூர்வமாக இருந்த கச்சேரிகள் மாறி சபாக்கள் ரசிகர்களை தேடி போக வேண்டும் என்ற மாற்றம் வந்தது. நீங்கள் மட்டும் பாடி உள்ள முருகி இந்த பிறவியை நீ வேண்டாம், நான் இறைவனை அடைவேன் என்று போவது பக்தி பூர்வமானது. ஆனால் பொதுமக்கள் மத்தியிலே இந்த கலையை கொண்டு போய் பாமரனை, படிக்காதவனை, சாதாரண வாழ்க்கை வாழ்பவனையும் ஒரு அங்குலம் உயர்த்த வேண்டும் என்று பார்த்தால் பக்தி மட்டும் அதற்கு போதாது, கலையை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அங்கே இருந்தே ஆக வேண்டும். சபாக்களுக்கு வருகிற எல்லாரும் பக்தி பூர்வமாக வருகிறார் என்றால் ஒவ்வொரு மேடையிலும் வேலுக்குடி ஐயா அவரையே பேச வைக்கலாம். அவரை விட யாராவது பக்தியை கொண்டு வர முடியுமா? இல்லை பாரதி பாஸ்கரே பேச வைக்கலாம். இப்போ ஏறக்குறி அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. எனக்கு என்ன பயம்னா அடுத்த பட்டிமன்றத்துக்கு வருவார்களா வருவாங்களா? இவ்வளவு உருகிறார்களே இந்த பக்கமா. இல்லை இப்படி உருகுனா அப்புறம் பட்டிமன்றத்தில் இப்படி உருகணும்னு வைங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. வீட்டிலே நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. நான் இவ்வளவு உருகி பேசுனேன்னு எங்கள் வீட்டுக்கு போனேன்னு விரட்டி விட்டுருவாங்க. நீங்கள் வேற மாதிரி பேசுறேன். அதனால தேவைதான், விருப்பமெல்லாம் இருக்க வேண்டியதுதான். ரொம்ப அருமையாக பேசுறாங்க இல்லையா? வெறும் பக்தியை வளர்க்க வேண்டும் என்றால் அதற்கென்று தனி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே கற்பனை இருக்கிறது, உங்களை வேறு உலகத்துக்கு அது அழைத்து செல்கிறது. அங்கே ரசனை இருக்கிறது, ஒரு சபாஷ் இருக்கிறது, ஒரு சொடுக்கு இருக்கிறது, ஒரு தலையசைத்தல் இருக்கிறது, வாசிக்கிறவர்களை பார்க்கிற பார்வையும் இருக்கிறது. அதனால் தான் கடுக்கனுக்கு ஒரு மவுசும் இருக்கிறது. அவர் கலட்டீர் என்றார், எனக்கு போட இடம் இல்லை, அவ்வளவு பெரிய காதும் இல்லை. அதனால இது மிகப்பெரிய சங்கீத கடல். மேடம் அழகாக சொன்னாங்க, சங்கீதம் என்பது ஒரு சாகரம், அதனுடைய ஒரு துளி ஒரு பகுதியை தொட்டு பார்க்கிற வாய்ப்பை எங்களுக்கு இந்த பெரிய சபா கொடுத்திருக்கிறது. பாரதி மேடம் சொன்னாங்க இல்லையா, பல ஜென்மங்கள் செய்திருந்தால் தான் இந்த மேடை கிடைக்கும் என்று. உண்மையிலேயே அவர்கள் எல்லாரும் செய்த புண்ணியம் நானும் வந்து இந்த மேடையில் நின்றேன். என்னை பொறுத்தவரை இந்த கலை இன்னும் இன்னும் காலங்களை தாண்டி பயணிக்க வேண்டும் என்றால் பக்தியை மட்டும் கையில் வைக்காதீர்கள். பக்தி இருக்கட்டும், பக்தியையும் தாண்டி இந்த கலையை வளர்க்க வேண்டும் என்று உயிரை கொடுத்தவர்கள், தங்களை முழுவதும் ஆகுதி பொருளாக ஆக்கியவர்கள், முழுவதுமாக அந்த கலையாகவே மாறியவர்கள். ஒரே ஒரு வரி மட்டும், இந்த சிந்து பைரவியில் அவர் சிவகுமார் பாடகராக வருவார், பக்கவாத்திய கலைஞர்கள்லாம் சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அவர் இப்படியே வந்து பார்த்துட்டு, ஓ நீங்கள்லாம் விளையாடுறீங்களா, சங்கீதத்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன், எனக்கு சங்கீதத்தை தவிர எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்வார். அது ஒரு அருமையான காட்சி. அப்படி சங்கீதமாகவே வாழ்ந்து மறைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களால் தான் கர்நாடக சங்கீதம் இந்த உயரங்களை தொட்டு இருக்கிறது, இன்னும் தொடும். எப்போது நீங்கள் பக்தி என்பதையும் வைத்து கொண்டு கலை என்பதை முன்னே வைத்து பக்தியை கொஞ்சம் பின்னே வைத்தால் கலை போகும் இடங்களில் பக்தி பிரவாகம் எடுக்கும். கலையை முன்னே வையுங்கள், பக்தி பிரவாகம் எடுக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. பெரியவர்களே, ஒரு அருமையான சிந்தனை போக்கு. ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, மணி இப்பொழுது 9:35. ரொம்ப நேரம் தான், ஒரு கச்சேரி போல ஆயிடுச்சு இது. ஆனாலும் பார்த்தசாரதி சுவாமியுடைய அருள்ல அங்கங்கே அங்கங்கே ஆட்கள் கவனமா இருந்து இந்த கிறுக்கு என்ன சொல்ல போறான் என்று கேட்பதற்கான ஒரு ஆர்வத்தோட இருக்கைய ரெண்டு பக்கமுமே எனக்கு என்னவோ ஒரு போர்க்குரல் ஒலித்தது போன்ற ஒரு உணர்வு இருக்கு. கேட்ட இந்த ஒரு நடுநிலையில் நின்று நான் பார்க்கிறேன், இந்த பக்கமும் ஒரு மகா பெரிய கோபம், உக்ரம், ஆவேசம், ஒரு ருத்ர தாண்டவம். இந்த பக்கமும் சரி, இந்த பக்கமும் சரி, ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்துக் கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பக்தி என்ற ஒன்றை மட்டும் கைகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறாங்க. இவர்கள் ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எண்ணம்மை தூய ஒரு பளிங்கு போல்வானல்லவா, அவனுடைய ஆதரவை கையில வைத்துக் கொண்டு இவர்கள் கலைகளை எல்லாம் தங்களுடைய கரங்களிலே ஏந்திக்கொண்டு இவங்க பயணிக்கிறாங்க. இப்போ
இந்த பக்கம் பக்தி இறை தேடல், இந்த பக்கம் கலை நுணுக்கம் சமுதாய தேடல். இதை இவங்க என்ன செய்யறாங்க, ஆன்மாவோடு சஞ்சரிப்பதும் ஆண்டவரோடு சஞ்சரிப்பதும். இந்த ஆத்மா அந்தராத்மாவோடு இணைவதை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த ஆத்மா தன் முன்னே இருக்கின்ற சக ஆத்மாவோடு அவர்களோடு சஞ்சரிப்பதை பற்றி பேசுறாங்க. இந்த ரெண்டு விவரத்தையும் நல்ல நுணுக்கமா பார்த்தா இங்கதான் இருக்கு. இதனுடைய பயணம் உள்ளபடி எப்படி இருந்தது, எப்படி இருந்தது? ஒரு பக்கம் பார்த்தா மன்னர்கள் கையிலே இருந்த இந்த இசைக்கலை அவர்களை பற்றி பாடுவதுதான், அவர்களே பாடுவது. அதிலே இருந்த இந்த இசைக்கலையை மெல்ல திருப்பி இறைவனை நோக்கி கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு தெரிந்த அளவுக்கு பார்த்தோம் சொன்னால் நம்ம ஊருக்குள்ள தேவார திருவாசக காலம் வந்தது பாருங்க, அப்போது ஒரு சின்ன மாற்றம் பாட்டு தான் பாடிக்கொண்டிருந்தவர்கள் தான், ஆனாலும் கூட இல்லை, எப்போது பக்திக்கு இடைஞ்சல் வருகிறதோ அதுவரை இருந்த சமூகம் இறைவனை தேடுகிற இந்த போக்கிலிருந்து மாற்று சமூகம் வருகிறது. சமயம் வருகிற போது ஒரு மாற்றம், நாம் ஆக்கம் குடியல்லோம், நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிழியறியோம், பணிவோம் அல்லோம் என்று எழுகின்ற ஒரு போட்சி கீதம் இருக்கே திருநாவுக்கரசு சாமிகள் கொண்டாடுறாரே, அது ஏதோ ஒரு பக்தி வேகத்தில் எதையோ ஒன்று எதிர்த்து, அதை எப்படி சொல்லலாம், சுதந்திர கீதம்னு சொல்லலாமா? ஒருவேளை அன்றைக்கு இருந்த சமூகத்தை ஒரு பகுதியிலிருந்து விடுவித்து இன்னொரு இடைக்கு கொண்டு வருவதற்கான சுதந்திர கீதமாக சொல்லலாமா? அன்றைக்கு இருந்த சமூகம் வேற திசையில் இருந்தது. அதை மடைமாற்றம் செய்வதற்கு, அங்கிருந்து இங்கே திருப்புவதற்கு எதை பயன்படுத்தியிருக்கிறார்கள், சங்கீதத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க, பாடலை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வேகத்தை மெல்ல 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 கடைசியாக நம்ம கொண்டு வந்து பார்த்தா நமக்கு தெரிந்த அளவுக்கு வெள்ளைக்காரர்கள் காலத்தில் இந்த மண்ணை மீட்பதற்காக, ஒருபுறம் வேறு ஒரு சமய நிலையில் இருந்தவர்களை மீட்பதற்காக திருநாவுக்கரசு சாமிகள் பாடினாங்க, இன்னொரு பக்கம் இல்லை இல்லை இந்த மண் எங்கள் சொந்தமானது, இந்த மண்ணை மீட்பதற்காக நாங்கள் பாடியாக வேண்டும் என்று சொல்லி தேச பக்தி கீதங்கள் என்ற பெயரில் பாரதி பாடுகிற போது முதல் இது வர்றது தேசபக்தி கீதம் தான். இப்ப தேசபக்தி கீதம் என்று சொல்லி இந்த மண்ணுக்காகவும் பாட வேண்டும், மனிதருக்காகவும் பாட வேண்டும், இந்த மண்ணுக்காகவும் பாட வேண்டும் என்று நிலைகளை உயர்த்தியவர்கள், அதுதான் விடுதலை கீதங்களாக மாறிச்சு. அப்படின்னா சங்கீதத்தை பல கலைகளுக்காக துறைகளுக்காக கொண்டு போன கதை இங்க இருக்கு. இவங்க பக்கத்தில் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க இல்லையா, இல்லைன்னு சொல்ல முடியாது. சங்கீதம் என்பது வெறுமனே இறை தேடல் மட்டுமல்ல, தேடல் தான், தேடல் மட்டுமல்ல, அதை எங்கெங்கே பயன்படுத்த வேண்டுமோ அங்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும், எவருக்கு அது தேவையோ அவருக்கு அதை கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக அவரை திருத்த வேண்டும் என்பதற்காக சங்கீதம் பயன்பட்டிருக்கிறது. இது இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இவங்கள் ஆனாலும் சரி, இவர்கள் ஆனாலும் சரி, இந்த சங்கீதத்தை யாரோ ஒருவரிடத்திலிருந்து போய் கற்றுக்கிட்டாங்க. எல்லாம் கற்றுக்கிட்டது தானே, நமக்கு எதுவும் அவன் கொடுத்துருந்தான், அது இந்த குரல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, வீட்லேயும் ஒத்துழைச்சாங்க, நம்ம போனோம் கற்றுக்கிட்டோம். கற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் எங்கே வந்து நிற்கிறோம், ஒரு இடத்துல வந்து பாடணும்,
அப்போ யார் வேண்டியிருக்கு? இந்த கூட்டம் வேண்டியிருக்கு. ஒரு சபா வேணும், சபாவில் இருக்கிற செக்ரட்டரி தயவு வேணும் இல்லைங்களா? அந்த தயவு இருந்தால் தான். அந்த தயவை கொடுக்கறது யாரு? அவருக்குள்ளே போய் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாரு பாருங்க. அவர் யார்? நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் ஸ்ரீ பார்த்தசாரதி நாம் நினைக்கிறது. அப்போ ஒரு தயவை கொடுத்தது நம்மளை இந்த மேடைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படின்னா நம்ம இந்த சபைக்கு பொருத்தமாகிற மாதிரி பயிற்சி பெற்று இந்த மேடையில் வந்து பாடுவதோ ஆடுவதோ பேசுவதோ அதையெல்லாம் செய்திருக்கிறோம்னு சொன்னால் அது வெறும் பக்தி பாடல் பாடுவதற்காக மட்டுமா இல்லை பல்வேறு பாடல்களை பாடுவதற்காகுமா? இவங்க என்ன சொல்கிறாங்க, வெறும் பக்தி பாடலை மட்டுமே பாடிக்கிட்டு இருந்தா சபை கேட்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. பக்தி பாடல் வாழ்க்கையின் ஒரு அங்கம், அவங்க சொல்றது வாழ்க்கையின் ஒரு அங்கம். ஆனால் அந்த ஒரு அங்கத்தையே வாழ்க்கையாக மாற்றிவிட முடியாது. யார் மாற்றலாம்? தியாகராஜ சாமிகள் மாற்றலாம். நம்மளில் யாராவது மாற்ற முடியுமா? இங்கேருந்து வீட்டுக்கு போன உடனே கேட்பாள் வீட்டில், ரெண்டு மணி நேரமா யோ, ரெண்டு மணி நேரமா என்ன இன்னும் மாலை தானா என்னமோ எந்தில இப்படி வந்து விடுவிச்சு அப்படின்னு கேட்பாள்ல. அப்போ எதை ஊடியிருக்கு? இதுக்கு பொருள் வேண்டியிருக்கு. இந்த பொருளை இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி தேடுவதற்காகவும் தான் பாடியிருக்கிறோம். யாரு? தியாகராஜ சாமிகள் இல்லை, அவர் உஞ்ச விருத்தி, அவர் வீதிகளை போய் பாடினாரு. யாருக்காக பாடினாரு? அவருக்காக பாடவில்லை, அவனுக்காக பாடினார். அதனால்தான் காலங்களை கடந்து இன்றும் நிற்கிறார், நாளையும் நிற்பார். ஏன்னா அவருக்கு தேவை அவன் மட்டுமே. சாப்பாடு இல்லை கொடுத்தா குழு, அவன் வாய் வீதியில் வந்து நிற்கிறாரே தவிர கேட்கலை. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? முகம் பார்க்கிறோம். ஏன் என்ன தருவாங்களோ என்ன விவரமோ அப்படின்னா அப்படின்னா நாம் பக்தியினுடைய எல்லைக்குள்ளே போக முடியலை. போக முடியாத நாமும் போய்விட வேண்டும் என்ற ஆசையோடு கூட வந்திருக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க, என்னை இந்த பக்தி உயர்த்தி இருக்கிறது அல்லவா, இதே அளவிற்கு இந்த சமூகத்தில் இருக்கின்ற நோய்களை போக்குவதற்கும் இதை பயன்படுத்த வேண்டும். அப்படின்னா இவர்கள் சொல்வதில் உண்மை இல்லை என்றா நினைக்கிறீங்க? இவர்கள் சொல்வதில் உண்மையே இல்லை, இல்லை பயன்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா? இருக்கு, இதை பயன்படுத்துகிறோம், இதை பயன்படுத்துகிறோம். ஆனால் இதை பயன்படுத்துகிற பொழுதே இதற்கு மேலே உச்சமாக ஏதாவது இருக்கா பார்க்கணும் இல்லையா? இது இதுதான் வாழ்க்கை அல்ல. நான் பிறந்தேன், உண்டேன், உறங்கினேன், ஊர் சுத்தினேன், திருமணம் முடித்தேன், மன வாழ்க்கையை சுகமாக அனுபவித்தேன், பிள்ளைகளை பெற்றேன், பேரிட்டேன், பெரியவர்கள் ஆக்கினேன், பேரன் பெயர்த்திகளை கண்டேன், முடிவில் நான் எங்கே போகிறேன், எங்கே எங்கே என்னையும் மீறி இன்னொரு உலகம் இருக்கிறது என்ற உணர்வு எனக்கு இருக்கு, எங்கோ ஒரு இடத்தை நோக்கி நான் பயணிக்க போகிறேன் என்ற உணர்வு எனக்கு வருகிறது. அப்படியானால் இதை அல்ல, இதை நான் செய்து முடித்த பிறகு இதையே நான் முழுமையாக முடித்தால் தான் இதை பயணிக்க முடியும். அப்படின்னா இதையும் முடிக்க வேண்டும், இந்த கலையை காக்கவும் வேண்டும், காக்கவும் வேண்டும். இதுக்கு அப்பாலே மேலே பயணிக்கணும். அப்படி பயணிக்கிற பொழுது என்ன வந்துடக்கூடாது?
மாரதியுடைய வார்த்தைகள் நான் கவனமாக கவனித்தேன். மானுட உணர்வுகளை புனிதப்படுத்துகிறது, ஒரு அற்புதமான தொடர் அது. பாரதி பேசும்போது நான் எழுதி வச்சுக்கிட்டாங்க, மாநில உணர்வுகளை அது புனிதப்படுத்துகிறது. எப்போது இது புனிதப்படுத்துகிறதோ அப்போது நான் வரக்கூடாது. பக்தி வந்து விடுவானால் நான் அங்கே நிற்கக்கூடாது. ஆனால் இந்த கலை திறமை இருக்கிறதே, இந்த திறமைகள் எல்லாம் எங்கே வந்து நிற்கும், நானில் வந்து நிற்கும். கலை உணர்வுகள் வளர 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 உலகம் என்னை பாராட்ட 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 எனக்குள்ளே ஒரு மேட்டிமை, ஒரு அகங்காரம், நான் என்பது கொஞ்சம் வரத்தான் வரும். அது வந்தது எங்கே, இங்கே பாரதி கடைசியில் நம்முடைய சங்கீதம், நம்முடைய சங்கீதம் ஆகுது அவருடைய சங்கீதம். அவன் உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே மொத்தமானவன், நாமும் ரூபமும் மொத்தவன், நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவாக நிற்கின்றவன், வேதங்களின் வித்தாக இருக்கிறவன், ஓவனும் மொழியில் இருக்கிறவன், உலகின் தலைவனவன், உலகை படைத்தவனவன். உலகத்தில் எங்கெங்கே மானுடம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மனிதம் இருக்கிறதோ, எவரெல்லாம் எந்த மொழியில் பேசினாலும் சரி, அவர் எந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவரெல்லாம் அவருடையவர்கள். யார் என்னை எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் என்னிலும் காண்கிறானோ அவன் எனக்குரியவன். கீதாச்சாரியன் சொல்ற அவன் எனக்குரியவன். எல்லாவற்றையும் காணுகிறவர்களாக நம்ம ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பக்தி இருக்கிறதே, அது நாம் என்பதை எப்போது அகற்றி விடுகிறதோ, எப்போது அது நம்மிடம் இருந்து அகற்றி விடுகிறதோ, நான் ஒன்றும் இல்லை, பேச வந்தேன், பாட வந்தேன், மேடைக்கு வந்தேன், பாடினேன், நானா பாடினேன், இல்லை ஏய உணர்வுக்கும் என்னம்மா என்னை ஆட்டிவிட்டாள், அவள் எனக்குள்ளே இறங்கினாள், அவள் அல்லவா அவள் அல்லவா, நான் ஒன்றுமில்லை என்று என்னை முழுமையாக அவளுக்கு முன்னரே கீழே விழுந்து விடுகிறேன் அல்லவா, அது அல்லவா பக்தி. அந்த பக்திக்கு நம்மை தயார்படுத்துவது இருக்கிறதே, அது பெரிய பயணம், அது முழுமையான பயணம். அந்த பயணத்தை நோக்கி நாம் போகிற பொழுது இதை விட்டு விடுவோமானால், கலையை வளர்ப்பது என்பது காப்பது என்பதை விட்டு விடுவோமானால் இது முழுமை பெறாது. ஏனென்றால் அவன் இதற்காகத்தான் நம்மை அனுபவித்திருக்கிறான். எங்கே ஏழைகள் இருக்கிறார்களோ, எங்கே நோய் இருக்கிறதோ, எங்கே அறியாமை இருக்கிறதோ, அங்கெல்லாம் போய் அவர்களை எல்லாம் தொட்டு தடவி பரிமாறி அவர்களை உயர்த்துவதற்கான காரியங்களை செய்வதற்கு இந்த பக்தி பயன்படவில்லை என்று சொன்னால் அது முழுமை பெறாது. அதனால் பெரியோர்களே, இது வளர வேண்டும், கலைகள் வளர வேண்டும், கலைகள் வளர வேண்டும், ஆனால் நான் என்பதை தவிர்த்து விட்டு வளர வேண்டும். அந்த நான் என்பதை தவிர்ப்பதற்கு இடம் எங்கே இருக்கிறது என்றால் இங்கே இருக்கிறது, பக்தியில் இருக்கிறது. அதனால் பெரியோர்களே, நாம் வளர்கிற போது நிறைவானம் ஒன்றை தேடி போவதுதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய காரியம். அந்த ஒன்றை, அந்த பக்தியை இழந்து விடுவோமானால் இதையும் நாம் செய்ய மாட்டோம். இது இல்லை என்று சொன்னால் இதையும் நாம் செய்ய மாட்டோம். அதனால் இதை செய்வதற்காகவாவது இது இருக்க வேண்டும், இது செய்வதற்காகவாவது இது இருக்க வேண்டும் என்பதனாலே பெரியோர்களே, உள்ளபடியே பக்தியை நாம் பரப்ப வேண்டும், கலையை நாம் காக்க வேண்டும். நிறைவாக முழுமையாக செய்வதென்றால் பக்தி சகலத்தையும் சாதிக்கும், சகலத்தையும் நடத்தும். அதனால் இந்த பக்தியை
தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்பதனால் அதை பரப்புவோம், கலைகளை காப்போம் என்று கூறி பரப்புவதே என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூச்சுடா. ஓ சரி, நல்ல யோசனை, நல்ல யோசனை. ஹலோ. நிச்சயமாக இது ஒரு வரலாற்று சிறப்பான பட்டிமன்றம் தான் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எங்களது தலைவர் டாக்டர் நலிக்கும்சாம் செட்டியார் அவர்களை இதை நிறைவு செய்யுமாறு ஓரிரு வார்த்தைகள் சொல்லி இதை நிறைவு செய்யுமாறு அவர்களை பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். அதிக நேரம் எடுத்துக்கல, ஒரு ரெண்டு நிமிஷம் தான். இன்னைக்கு நான் இங்க வந்ததுக்கு முக்கியமான காரணம், பட்டிமன்றம் வந்து கர்நாடக இசையை மையமாக வச்சு எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முதல் நிகழ்ச்சின்னு நான் நினைக்கிறேன். சாலவன் பாப்பையா சொல்லணும் அதை. அப்படியா? சரி சாரி, நாங்கள் நான் வந்ததில்லை. அப்படியா? அதில் இது சாலமன் பாப்பையா சீட்டில் நான் உட்காந்துருந்தா நான் எழுந்து போயிட்டுருப்பேன். எந்த பக்கத்தை சொல்கிறது? இப்போ இது டிஎன் சேஷகோபாலன் பேசும்போது வந்தேன், அவர் பேசுறது இது நிவேதி சந்தான பேசும்போது இது சரின்னு தோணிச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் சுதாமா பேசும்போது இதுவும் சரியாக தான் இருக்குன்னு தோணிச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தர் பேசும்போது சரியாக தான் இருக்குது, ரெண்டு பக்கமும் சரியாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக சொன்னார் ராஜா இவங்கெல்லாம், எனக்கு ரொம்ப அவங்க பாரதி பாஸ்கர் கார்த்திக் போய் அழகாக பேசுறாருன்னு தெரியும், நீ தான் தெரியும் அழகாக வாசிப்பாருன்னு தெரியும். நான் இதை கேட்க பார்த்தேன். அது மாதிரி இவங்களெல்லாம் சங்கீத வித்வானாக பார்த்தேன். அதே மாதிரி சுதாமா என்ன அழகாக பேசினாங்க. அதே மாதிரி சுபஸ்ரீ தனிக்காதனும் அவங்க ராஜா சார் இவங்களும் பல பட்டிமன்றங்கள் பேசினவங்க, அது ஆச்சரியம் இல்லை. உண்மையாலே ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி இன்னைக்கு நாரதகான சபா. எனக்கு தெரிஞ்சு பால்கனி ஃபுல்லானது இன்னைக்கு தான் நினைக்கிறேன், நான் பார்த்ததே இல்லை. அதனால ஜனங்கள் வந்து எவ்வளோ விரும்பி இது கேட்குறாங்க, விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆச்சரியம் இருக்கான்றது நான் தெரிஞ்சுருந்தேன். நான் பல பேர் முக்கியமானவங்களை சந்தித்தேன். ஒரு நிறைவான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண கிருஷ்ணமூர்த்தி மற்ற என் சக கூட இருக்கும் அத்தனை பேருக்கும் என்ன நமஸ்காரம் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த வாய்ப்பு ஏற்படுத்துவதற்காக நான் மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணமூர்த்தி கூப்பிடுறேன்.